கதையின் தலைப்பு டியர் டீமன் முன்னுரை பைந்தமிழ் சக்கரவர்த்தி பெயருக்கேற்ப சக்கரவர்த்தியாய் வாழ்ந்து கொண்டிருப்பவன் பழி வாங்குவதே தன் வாழ்வின் லட்சியம் என்று எண்ணி இல்லாத கொடுமைகளை செய்கின்றான் அவனுக்கும் அவளுக்குமான பகை எங்கே எப்போது உருவானது நெடுங்கதையாக போகும் டியர் டீமனை ஒவ்வொரு பாகமாய் ரிலீஸ் செய்கின்றோம் கேட்டு மகிழுங்கள் அத்தியாயம் பதினொன்று அவள் அசைவின்றி கிடந்ததை பார்த்ததும் தமிழ் மனம் ஒரு நொடி திடுக்கிட்டது அவன் இதய துடிப்பு அவனுக்கே கேட்க யோசனையோடு அவள் மூக்கில் விரல் வைத்தான் சீராய் சுவாசம் வந்து போனது இதற்குள் உள்ளே சஞ்சனா படுக்கையிலிருந்து இறங்கிவிட்டாள் தன் பாத கொலுசுகள் சினுங்க அவள் நடந்து வரும் ஓசை தமிழுக்கு தெளிவாக கேட்டது மறுநொடியே மயக்கத்தில் கிடக்கும் வள்ளியை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டான் ஆள் அறவமற்று கிடக்கும் பக்கத்து அறைக்குள் நுழைந்தவன் தன்னை மறந்து அவளை சோஃபாவில் படுக்க வைத்துவிட்டு வெளியே போனான் கோலிக்குண்டு கண்களை உருட்டியபடி தனியே நடந்தாள் சஞ்சனா அவள் பின்னால் பூனை போல் பின்தொடர்ந்த தமிழ் ப என அடிக்குரலில் கத்தினான் ஆ என்று பயத்தில் கத்திவிட்டாள் சஞ்சனா செல்லக்குட்டி நான் தாண்டா ரொம்ப பயந்துட்டியோ இல்லை என்பது போல் மறுத்தாள் வேகமாய் ஏய் பொய் சொல்லாத நீ ஆணு கத்தினத நான் தான் கேட்டேனே என்றவனின் சிரிப்பு ஓர் நொடி ஸ்தம்பித்தது குட்டிம்மா நீ கத்தினியா ஆர்வமும் சந்தோஷமும் தமிழின் விழிகளில் தாண்டவமாடியது பாப்பாவுக்கோ அவன் கொண்ட பரவசத்திற்கான காரணம் புரியவில்லை உதடு பிதுங்க யோசித்தா டே செல்லம் உனக்கு வாய்ஸ் வருதுடா திரும்ப கத்து ஐயோ நான் நம்பிட்டேனே உனக்கு பிறந்ததுல இருந்து பேச்சு வராதுன்னு சொன்னதை நான் நம்பிட்டேனே அவ ஒரு பித்தலாட்டக்காரின்னு தெரிஞ்சும் இதை எப்படி நான் யோசிக்காம விட்டேன் என் தங்கமே உனக்கு பேச முடியுதுடா பேசு அவன் காலில் விழாத குறையாக கெஞ்சிய பிறகும் வரம் தர மறுத்தது அவனின் தெய்வம் தமிழின் வெளியோரம் கண்ணீர் துளிர்த்திட குழந்தையை தன் மார்போடு அணைத்து கொண்டான் அவன் பயந்து விட்டதாய் நினைத்து முதுகினை நீவி கொடுத்தாள் சஞ்சனா அந்த ஆறுதல் அவனுக்கும் தேவைப்பட அப்படியே சாய்ந்து விட்டான் அவள் தோளோடு அவனை காணாமல் மாடிக்கு வந்திருந்த சதீஷ் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு தமிழ் தடுமாற்றத்தோடு இருப்பதை ஒரே பார்வையில் புரிந்து கொண்டா தமிழு என்னாச்சி முயன்று சஞ்சனாவிடமிருந்து தன்னை பிரித்தெடுத்தவன் சஞ்சனாவுக்கு பிறவி ஊமை இல்லை என்றான் சதீஷின் முகம் பார்க்காமல் அவனுக்குமே இது இன்ப அதிர்ச்சிதான் என்னடா சொல்ற இப்பதான் கொஞ்சமுன்ன கத்துனா வாய்ஸ் வந்தது அந்த நாய் சொன்னதை நம்ம நம்பியே இருக்கக்கூடாது உடனே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பாப்பாவை செக்கப் பண்ணணும் உடனே பார்க்குறேன் குழந்தைய ரெடி பண்ணு கே எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு போய் வழி அனுப்பி வச்சுட்டு அப்படியே நாம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அவங்களோட துணைக்கு யார் போகிறா பிரவீன் கிளம்புறான் வள்ளியை பார்த்ததுல இருந்தே கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கிறான் நான் தான் அவனை இங்கே இருக்க வேண்டாம் சென்னைக்கு கிளம்புன்னு சொன்னேன் மருத்துவமனை சம்பவங்கள் பற்றி அறிந்திருந்த தமிழுக்கும் அது சரி என்றே தோன்றியது அவன் காத்து உனக்கும் ஒட்டிக்கிடுச்சா என்ன நேற்று ராத்திரி நான் என்ன சொன்னேன் நீ என்ன செஞ்சுருக்கிற திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் படுத்துட்டானா பாப்பாவையும் அங்கேயே வச்சுக்க வேண்டி வரும் தெரிஞ்சும் ஏண்டா விட்டுட்டு போனேன் நான் காரணம் இல்லாமல் பண்ணலை அவ ரூமில் இருக்கிறத விட இங்கே இருக்கிறது பெட்டர்னு நினச்சிதான் விட்டேன் நாம் முதல்ல அவங்கள வழி அனுப்புவோம் மற்றதை அப்புறமாக பேசிக்கலாம் சதீஷின் கண்ணில் இருந்த வழி தமிழுக்கும் புரிந்தது அவளை பார்த்துக்க ஒரு ஆள் போட்டுடு இன்கேஸ் எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகட்டும் நானும் பாப்பாவும் ரெண்டு நிமிஷத்தில் வந்துடுவோம் கீழே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்க சொல்லு குழந்தையை தூக்கி கொண்டு விறுவிறுவன நடந்தான் நீயாவது ரெண்டு நிமிஷத்தில் குளிக்க வச்சு கூட்டிட்டு வரதாவது நடக்கிறத பேசுடா அனத்தியபடி கீழே சென்றான் சதீஷ் அந்த மாளிகையின் வாசலில் ஐந்து கார்கள் தயார் நிலையில் இருந்தது அவன் உத்தரவின் பெயரில் அனைவரும் அவரவருக்கென வாங்கிய பொருட்களை கார் டிக்கியில் ஏற்றி கொண்டிருந்தனர் சதீஷ் கடைசி சுட்கேசை உள்ளே தூக்கி வைத்த நேரம் ஒரே நிறத்தில் ஆளான உடையோடு தமிழும் சஞ்சனாவும் ஓடோடி வந்தனர் அங்கே அண்ணம்மா அக்கா பாரு ரெண்டு பேரும் ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு இருக்கிறீங்களா அடியாத்தி என் பட்டு தங்கத்துக்கு இந்த பாவாடை சூப்பராக இருக்குதே குழந்தையின் கண்ணும் வலித்து திருஷ்டி கழித்தார் இது பாவாடை இல்லை லகங்கா ஓசை இல்லாத மொழியில் கூறியதை தமிழ் பிறருக்கு மொழி மாற்றம் செய்தான் தமிழின் கோட்டை சரி செய்வது போல் பாசாங்கு செய்த சதீஷ் உண்மையை சொல்லு ரெண்டு பேருமே குளிக்கல தானே என கேட்டான் ரகசிய குரலே நானும் என் தேவாவும் ரொம்ப சுத்தமாக்கும் நான் நம்ப மாட்டேன் கண்ணத்தை காட்டு தொட்டு பார்ப்போம் சி வர வர ஏண்டா என்ன இந்த பாடுப்படுத்துகிற முதல்ல உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கட்டி வைக்கணும் அண்ணமாக்கா அப்புறம் குப்பாயி கிழவிக்கு யாரும் பதில் சொல்லுவா என்றார் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு சதீஷ் ஐயோ அக்கா நீங்கள் அதை விடவே மாட்டீங்களா பின்ன எங்கிருந்து எங்கள் அப்பாத்தாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கு விட்டுருவோமா நாங்கள் இந்த மும்பையில் என்னை விட கலராக நிறைய பேர் சுற்றுறாங்க ஒன்றுக்கு ரெண்டாக பிடிச்சி தரேன் கூட்டிகிட்டு போய் பவள விழா கொண்டாடுங்க ஆயிரம் பேர் இருந்தாலும் உன்னை போல் வருமா சதீஷு கிழவி பார்த்து வளர்ந்த புள்ளனி இந்த ஜென்மத்தில் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைன்னு வேற அடித்து சத்தியம் பண்ணிட்ட ரெண்டு பேருக்கும் இதில் இதுக்கு மேலே வேற என்ன ஜோடி பொருத்தம் வேணும் என்று அவன் தாவாங்கட்டையை பிடித்து கொஞ்சம் மொத்த கூட்டமும் விழுந்து விழுந்து சிரித்தது காரணமே தெரியாமல் சஞ்சனாவும் அவர்களோடு இணைந்து சிரித்தார் அவர்களின் சிரிப்பொழி ஆழ்ந்த நித்திரையில் இருந்த வள்ளியின் காதிலும் விழுந்தது கரிக்கும் கண்களோடு இமைகளை திறந்தாள் அவள் இவர்களை கூட அசைக்க முடியாதபடி அவள் உடல் முழுதாய் வறண்டு விட்டிருந்தது தன் வாழ்வில் இல்லாத அளவு கடும் கோபத்தோடு வரப்போகும் அவனை எங்கனம் சமாளிக்கப் போகின்றாளோ மொத்த கூட்டமும் ஏர்போர்ட் போய் இறங்கியது சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இவர்கள் மேல்தான் கண்ணு பின்னே விலை மதிக்க முடியாத வாகனங்களில் சாதாரண உடையோடு சகஜமாய் சிரித்து பேசியபடி இறங்கிடும் மனிதர்கள் ஆச்சரியத்தின் உச்சம் அல்லவா அவர்களுக்கு இத்தனைக்கும் எழுத படிக்க சுத்தமாக தெரியாது கூட்டத்தில் ஒன்று இரண்டு பேர் ஆர்வம் எடுத்து படித்து விட்டார்கள் அதில் பிரவீனும் ஒருத்தாலேயே அவனை துணையாக அனுப்ப முடிவெடுத்திருந்தான் சதீஷ் வாயாடி வைத்தீஸ்வரியும் அவள் தோழமைகளும் ஆளுக்கு ஒரு சாக்லேட்டை தின்று கொண்டே மூன்று ட்ராலியை இழுத்து வந்தனர் ட்ராலியில் பொருட்களை எடுத்து வைக்கும் வேலையை ஆண்கள் மூவரும் கையில் எடுத்துக்கொண்டனர் சுற்றுமுற்றும் பார்த்த வைத்தி ஏ எல்லோரும் என்னையே பார்க்கிறாங்க நான் அழகா இருக்கிறேன் தான் அதுக்குன்னு இப்படி கண்ணை வாங்காமல் பார்த்தா கூச்சமாக இருக்குல்ல அடியே செல்வி என்னன்னு கேளு என்றார் செல்வி உனக்கு பதில் சொல்ல என்னால் முடியாது தாயே இந்தா இங்கிட்டு இருக்கா பாரு உன் மாமியா இவ்வளோ கேளு என்று மலரை கோர்த்து விட்டார் லாலி பாப்பை சப்பியபடி நடந்த தவ மலர் அது ஒன்றும் இல்லடி முந்தா நாள் உனக்கு மாப்பிள்ளை வேணும்னு அண்ணன் பேப்பரில் ஒரு விளம்பரம் போட்டுருச்சு அது இந்தியா முழுக்க ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அதான் எல்லாரும் உன்னைவே பார்க்குறாங்க என்னடி சொல்கிற என்ன தெரிந்தும் மெய்யான ஆச்சரியத்தோடு கேட்டாள் வைத்தி தெரியாதா உனக்கு ம் அவசரமாய் ஒரு மாப்பிள்ளை தேவை அவன் என்ன படிச்சிருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை ஜாதி அவசியம் இல்லை வயது வரம்பு வேண்டாங்கிறேன் செல்வி அப்புறம் என்னதான் வேணுமா எங்கள் பொண்ணு கூட உட்கார்ந்து முப்பொழுதும் ட்ராமா பார்க்கணும் அவளுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்குறப்போ சமைச்சு போடணும் குளிக்க பல் தேக்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணுவாள் முடிஞ்சால் கண்ணை மூடிகிட்டு அதையும் செஞ்சு விட்டுருங்க இதுக்கெல்லாம் மொத்தமாக சேர்த்து மாதம் பத்து லட்சம் தர நாங்கள் ரெடி தாலி கட்ட நீங்கள் ரெடியா பைத்தி லிஸ்டில் இன்னும் நாலு சேர்க்கணும் என்றா எப்படி பார்த்தாலும் பத்து லட்சம் பத்தாதடி என்று உரைக்க மொத்த கூட்டமும் அடக்க மாட்டாமல் சிரித்தன அவர்களோடு சேர்த்து இன்னொரு ஆடவனும் சிரிக்க ஐவரும் ஒரே நேரத்தில் பின்னால் திரும்பி பார்த்தார்கள் கொரியன் ஸ்டைலில் உடை அணிந்திருந்த ஒருவன் வைத்தியை பார்த்து சின்னதாக சிரித்துவிட்டு நகந்தா அதை கவனித்து விட்ட அண்ணமாக்கா அடியே பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்னடி பல்லு தெரிகிற மாதிரி சிரிப்பு வேண்டி கிடக்கு அதான வாய மூடிட்டு சிறுடி என்றாள் தவமலர் பொது இடத்துலையாவது கொஞ்சம் பொம்பளை பிள்ளைங்க மாதிரி நடந்துக்கோங்கடி ஐவரும் கோரசாய் சரிங்கக்கா என்று கொரியன் ஸ்டைலில் கும்பிடு போட்டனர் ஒரு வார்த்தைக்கு அடங்குதுங்களா இதுங்க இதில் எப்படித்தான் பத்திரமா ஊருக்கு கொண்டு போய் சேர்க்க போறேனோ அவர் வெளியில் இப்படி புலம்பினாலும் மனதிற்குள் அவர்களின் சிரிப்பை ரசிக்கத்தான் செய்கின்றார் என்று எல்லோருக்கும் தெரியும் சத்தி பிள்ளைங்கள திட்டாதீங்கக்கா அவங்க இஷ்டம் போல இருக்கட்டும் எவனாச்சும் பம்பு தும்பு பண்ணினா எங்ககிட்ட சொல்லுங்க ஸ்டைலாக தொடகி தட்டி தட்டி தூக்கிடுவோம் என்றான் அண்ணமாக்கா அட ஏன் ஐயா நீ வேற இவளுங்க யார்கிட்டையும் வம்பு பண்ணாமல் இருந்தாலே போதும் என்று உரைக்க அவனுமே சிரித்து விட்டான் என் கவலை எல்லாம் வேற எப்பையும் தமிழ் பக்கத்திலேயே இருந்து பழகிட்டேன் எப்படி பார்க்காம இருக்க போறேன் அதுவரை கையில் வைத்திருந்த குழந்தையை கீழே இறக்கிவிட்டு அண்ணம்மா அக்காவை ஆற தழுவிக்கொண்டா பார்க்கணும்னு தோணும்போதெல்லாம் வீடியோ கால் பண்ணுங்க எந்த வேலை இருந்தாலும் உங்கள் காலை மட்டும் உடனே அட்டன் பண்ணுவேன் ஆனாலும் நேரில் பார்த்து தொட்டு பேசுகிற மாதிரி வருமாயா இந்த ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நானும் அங்கே தானே வரப்போகிறேன் ஒரு மாதம்னு சொன்னதுக்காக ஒரு மாதம் முழுக்க இங்கேயே இருந்திடக்கூடாது சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்துடணும் சரிக்கா வேற எதுவும் வேணுமா உன் ஞாபகமாக இந்த தங்கத்தை தாயே என்றவர் சஞ்சனாவின் கரம் பற்றி மெல்ல இழுத்தார் வெடுக்குன்னு அவர் பிடியில் இருந்து உதறி விலகியவள் தமிழின் ஒரு காலை முடிந்த அளவு இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் ஏண்டி கண்ணு அத்தை கூட வரமாட்டியா வேகமாய் மாட்டேன் என்று தலையை ஆட்டினாள் இங்கே பாரு இந்த அக்கா எல்லாம் எத்தனை சாக்லேட் கையில் வச்சுருக்குறாங்க உனக்கு விட பெரிய சாக்லேட்டு வாங்கித்தரேன் வாடா தங்கம் என்று அழைக்க ஒரு கையால் தமிழின் காலை பிடித்து கொண்டு மறு கையால் சதீஷை முன்னால் தள்ளினாள் அ சதீஷ் அடியே சுண்டக்கா என்னையவா நீ தள்ளி விடுற வீட்டுக்கு வா இல்லாத நேரம் பார்த்து உன் கையை கடிச்சு வைக்கிறேன் என்றவன் பேச்சை நம்பி விட்டால் போலும் உதட்டை பிதுக்கி அழுவது போல் பாவனை செய்தாள் அண்ணமாக்கா அச்சோ பிள்ளைய அள வச்சிட்டானே இவனை அடிச்சு போடுவோம் போட அங்கிட்டு வலிக்காமல் அவன் முதுகில் ரெண்டு அடியை போட்டா ஓகோ மொத்தமாக கூட்டு சேரிங்களாக்கும் என்று அதற்கும் சண்டைக்கு வந்தாள் பிரவீன் டைம் ஆச்சுக்கா உள்ளே போவோம் என்றிட ஐவர் கூட்டணி ட்ராலியை தள்ளிக்கொண்டு நடக்க துவங்கியது தமிழ் பார்த்து போயிட்டு வாங்க இறங்கினதும் கால் பண்ணுங்கள் ஃப்ளைட்லேயே டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ் வரும் வேணும்னா பிரவீன் கிட்டே சொல்லுங்கள் வாங்கி தருவான் மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வரோம் டவுன் பஸ் கணக்கா பழகி போயிடுச்சு நாங்கள் பார்த்துக்குவோம்யா நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க எதனாலும் கால் பண்ணுங்க என் தங்கத்தை எங்கேயும் தனியாக விட்டுடாதயா கவனமாக பார்த்துக்க குழந்தையின் கண்ணம் கிள்ளி முத்தம் தந்துவிட்டு முன்னேறினா அவரை பின்தொடர்ந்து பாப்பாவுக்கு டாடா காட்டிவிட்டு உள்ளே சென்றது ஐவர் படை பிரவீனும் சிறு தலை அசைப்போடு விடை கொண்டார் அவர்கள் தலை கண்ணில் இருந்து மறைந்ததும் இவர்களின் கார் மருத்துவமனை நோக்கி பறந்தது இவ்வளவு நேரம் லகுவாய் பேசி சிரித்தவன் இனி என்ன அவதாரத்திற்கு மாறுவானோ அத்தியாயம் பனிரெண்டு தமிழ் விமான நிலையத்திலிருந்து நேராக மருத்துவமனை நோக்கி பறந்தான் அவன் எங்கு சென்றாலும் அவனை பின்தொடர்ந்து வரும் பதினைந்து பேர் கொண்ட பாடிகார்டு குழு இப்போதும் அவனோடு இருந்தது நகரின் மையத்தில் அமைக்கப்பட்டிருந்த உயர்தர மருத்துவமனையை வந்து அடைந்தனர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கின்றோம் என்று தெரிந்த உடனேயே பாப்பாவின் கண்களில் பயம் குடிக்கொண்டது தமிழின் கழுத்தை தன்னால் முடிந்த அளவிற்கு இறுக்கி பிடித்தார் அவர்களுக்கென விவிஐபி பாதை திறந்துவிடப்பட்டது உதடுகளை கீழ்நோக்கி வளைத்த சஞ்சனா எதுக்கு இங்கே வந்திருக்கிறோம் என்று சைகையால் அவனிடம் கேட்டார் ஒண்ணுமில்லடா எனக்கு கொஞ்சம் வயிறு வலிக்குது அதனால தான் வந்தோம் டூ மினிட்ஸ்ல டாக்டர் பார்த்து டானிக் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் நீ பயப்படாத என்று கூறி அவள் முதுகினை ஆதுரமாய் வருடி கொடுத்தாள் அதை அப்படியே நம்பி விட்ட பிள்ளை அவன் தோல் மேல் சாய்ந்து கொண்டது மருத்துவமனைக்குள் நுழைந்ததுமே அவர்களுக்காய் காத்திருந்த வயோதிக மருத்துவர் முன்னால் வந்து நைஸ் டு மீட் யூ மிஸ்டர் பைந்தமிழ் சக்கரவர்த்தி என கைக்குலுக்கி வரவேற்றார் தமிழே தமிழும் அவனுடன் வந்தவர்களும் நேராக ஐந்தாம் தளத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நடந்து செல்லும் போதே பாப்பாவைப் பற்றிய அனைத்து தகவல்களையும் சொல்லி முடித்திருந்தான் அவன் அழைக்குள் அவனையும் குழந்தையையும் மட்டும் பரிசோதனை செய்ய அழைத்துச் செல்ல சஞ்சனாவின் மெளிகளை மீண்டும் கலவரம் சூழ்ந்தது அவளும்தான் அவர்களின் உரையாடல்களை கேட்டுவிட்டாலே டாக்டர் அவள் கழுத்தை நெருங்கி வரவும் தரை வந்த மீன் போல துள்ளியவள் எனக்கு இது வேணாம் வெளியே போகணும் என்பது போல அவனிடம் சைகையால் கெஞ்சினார் ரெண்டே நிமிஷம் பட்டு நீ என் செல்லம்ல என் தங்கம்ல டாக்டர் ஒரே செகண்ட் பாப்பாவை பார்க்கட்டும் அப்போதானே என்ன டானிக் கொடுக்கலாம்னு சொல்ல முடியும் ஊசி போடுவாங்க பயமா இருக்கு கண்ணீர் கசிய விம்மினாள் இங்கே பாருடா கண்ணு டாக்டர் உனக்கு வலிக்கிற மாதிரி ஒன்றுமே பண்ண மாட்டார் மீறி ஏதாவது செஞ்சா நான் சும்மா விடுவேனா சொல்லு அவளுக்கு இப்போது அவன் மேல் நம்பிக்கை வரவே இல்லை இல்லை என்றாள் அப்புறம் எதுக்கு என் தங்கம் பயப்படுது தைரியமாக கழுத்த காட்டு அவர் சும்மா தொட்டு பார்த்துட்டு விட்டுடுவார் சரி என்று தலையாட்டியவள் டாக்டர் விரல் கழுத்தில் பட்டதுமே குதிக்க ஆரம்பித்து விட்டார் தமிழால் அவளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை எழுந்து போய்விடலாம் என்ற முடிவிற்கு வந்து விட்டார் டாக்டர் உங்கள் டாக்டர் ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு செகண்ட் அமுக்கி பிடிச்சிக்கோங்க நான் லைட்டாக தொண்டை பக்கம் தொட்டு பார்த்துடுறேன் மற்ற செக்கப் எல்லாம் இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் என்றார் ஹிந்தியில் விருப்பம் என்றாலும் குழந்தையின் குரல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் சம்மதித்தான் தமிழ் கைக்கு வெள்ளி நேர கிளவுஸை மாட்டிக்கொண்டு வந்தவர் ஒன்றும் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கே பாரு உங்கள் அப்பா கூட உன் பக்கத்திலே இருக்கிறாரு நல்ல பொண்ணு இல்லை ரெண்டு செகண்ட் வாயை திறந்து காட்டிடுங்க அவள் வேண்டாம் என்று மறுக்க மறுக்க வாய்க்குள் விரலை நுழைத்து விட்டார் சொன்னதைப் போல எண்ணி மூன்று வினாடி தொண்டை பகுதியை உற்று பார்த்தார் மறுநொடியே பார்த்தாச்சி பாப்பாவை வெளியில் கூட்டிட்டு போகலாம் நான் உங்களுக்கு பத்து நிமிஷம் கழித்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் என்று கூறிவிட்டார் தப்பித்தோம் பிழைத்தோம் என தன் உயிரானவளை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான் அவள் அழுகையை பார்த்து பதறிப்போன சதீஷோ என்னாச்சி வலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா பாப்பாவின் கண்ணீரை துடைத்தபடி கேட்டான் நீ வேற அவரை பக்கத்திலேயே வர விட மாட்டேன்னுட்ட கடைசியாக தொண்டையை மட்டும் பார்த்துட்டு அனுப்பிட்டார் இதுக்காகனால் பத்தாயிரம் ரூபாயை கன்சல்டேஷன் ஃபீஸாக கட்டினோம் பேசாமல் நானும் டாக்டருக்கு படிச்சிருக்கலாம் காசாடாக முக்கியம் என் தேவாவோட ஹெல்த் தான் எனக்கு ஃபஸ்ட்டு அடுத்த வாட்டி ஹாஸ்பிட்டல் பக்கம் வரவே விட இவளை எப்படி செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வர்றது எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம் நாம் முதல்ல குழந்தைய வெளியில் கூட்டிகிட்டு போவோம் பாவம் அழுது அழுது மூக்கே சிவந்து போச்சு அல்வா வண்ணத்தில் இருந்த சஞ்சனாவின் மூக்கை செல்லமாய் தொட்டா உடனே வெடுக்கன அவன் கையை விட்டாள் அவள் அடிக்கள்ளி தொடக்கூடாதோ கூடாது என்பது போல் தலையை உருட்டினாள் கிளி மாதிரி மூக்கு சவந்து இருக்கேன்னு தொட்டா ரொம்பத்தான் பிகு பண்ணிக்கிற சரித்தான் போடி தொட்டா சினிங்கி சண்டையோடு சண்டையாய் அவள் கண்ணத்தை பிடித்து கிள்ளி விட்டான் அழுகை தொலைந்து கோபம் வந்துவிட அவனை அடிக்க கை நீட்டினாள் அந்தோ பரிதாபம் குழந்தையின் குட்டி கைகளுக்கு அவன் தூரம் எட்டவில்லை தமிழ் தொழிலிருந்து கொஞ்சம் எம்பியவள் தலையில் அடிக்க முயன்று சதீஷ் கன்னத்தில் அடித்து விட்டாள் டே அரைஞ்சிட்டாடா அடக்க மாட்டாமல் சிரித்தான் தமிழ் சிரிக்கிற நீ இருங்க உங்கள் ரெண்டு பேரையும் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் சட்டையின் ஸ்லீவ்ஸை மடித்து விட்டுக்கொண்டு வில்லன் தோரணையில் முன்னேற ஐயோ சஞ்சு அந்த மிருகம் நம்மளை நோக்கி வருது நாம் தப்பிச்சு ஓடணும் குழந்தையோடு குடுகுடுவன ஓடினான் தமிழ் வேண்டுமென்றே சீரான இடைவெளியில் அவர்களை பின்தொடர்ந்து ஓடி வந்தான் சதீஷ் அவர்களோடு சேர்ந்து பாடி கார்ட்ஸ் கூட்டமும் வெக்கமே இல்லாமல் ஓடியது ஒவ்வொரு முறை சதீஷ் அடிக்க முயல்வதும் தமிழ் தப்பிப்பது போல நழுவுவதும் பார்த்து அழுகை மறந்து சிரித்து விட்டாள் சஞ்சனா விளையாடியபடியே காருக்குள் ஏறிவிட்டது கூட்டம் மொத்தமும் தமிழும் குழந்தையும் பின் இருக்கையை ஆக்கிரமிக்க சதீஷ் டிரைவருக்கு பக்கத்தில் இருந்த இருக்கையை எடுத்துக்கொண்டார் அவர்கள் கார் மருத்துவமனையை விட்டு வெளியேறி சென்றதும் சுவர் மறைவில் நின்றிருந்த நிழல் உருவம் வெளியே வந்தது அதுவரை தமிழையும் அவன் கூட்டத்தையும் ரகசியமாக எடுத்திருந்த புகைப்படங்கள் அனைத்தையும் யாருக்கோ அனுப்பி வைத்தான் அவன் உடனே அவனின் பேங்க் அக்கவுண்டிற்கு ஆயிரக்கணக்கில் பணம் வந்து விழுந்தது கார் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ள சஞ்சனா பசிக்குது என்று சைகை மொழியால் கேட்டாள் தமிழ் அச்சோ என் தங்கத்துக்கு பசிக்குதா ஹாஸ்பிட்டலில் எதுக்கும் எம்டி ஸ்டொமக்கை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னதுனால தான் பட்டுக்குட்டியை சாப்பாடு தராமல் கூட்டிகிட்டு வந்தேன் இப்போ சொல்லுடா செல்லாம் உனக்கு என்ன வேணும் அவள் தன் தாடையை தட்டி யோசித்திருக்க நம்ம வைத்தி பாப்பாவுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா அதை நான் சாப்பிடலாம்னு டேஷ்போர்டில் ஒழிச்சு வச்சுட்டேன் இப்போ யாருக்கும் தெரியாமல் எடுத்து சாப்பிட்றணும் சத்தமாக சொல்லியபடி சாக்லேட்டை தேடி எடுத்தான் சதீஷ் ஆசையோடு சஞ்சனா கை நீட்ட நீ தானே என்ன அடித்தது என்றான் பொய் கோபத்தோடு சைகையில் இல்லையே என்றவள் பா என தமிழை நோக்கி கை காட்டினாள் முதன் முதலாக அவள் குரலை கேட்டுவிட்டது அவன் காதுகள் உடலெங்கும் மின்சாரம் பாய்ந்தது போல சிலித்து போனான் என்னம்மா என்னம்மா இரண்டாம் முறை இதழ் பிரிக்க மறுத்தவள் அவன் கையில் இருந்த சாக்லேட்டை மட்டும் பிடுங்கி கொண்டு போனாள் டே தமிழு நீ சொன்னது உண்மைதாண்டா பாப்பா பேசுறா நம்ம பாப்பா பேசுறா அவ குரல் எனக்கும் கேட்டுச்சு பரவசத்தோடு தமிழ் முகம் பார்க்க அவனும் ஜன்னல் பக்கம் திரும்பி திரும்பியிருந்தான் தமிழு அவ என்னை பே சொல்லி கூப்பிட்டான்னு பாத்தியா என்றான் தழுதழுக்கும் குரலில் அப்பா என்றாளே அந்த வார்த்தையின் கணம் தமிழுக்கு எத்தகையது மரணத்தையும் சுலபமாய் கடந்துவிடக்கூடிய அவனுக்கு இதை கடப்பது அத்தனை சுலபம் இல்லையென்றோ சதீஷிற்கு தமிழின் உள்மன போராட்டங்களை நினைக்கையிலேயே மனம் வெளித்தது அவர்கள் வேதனையை பன்மடங்காக்கும் எண்ணத்தோடு அழைப்பு விடுத்தார் மருத்துவரும் சொல்லுங்கள் டாக்டர் பாப்பா இப்போது ஓகேவா மச் பெட்டர் தட்ஸ் குட் நீங்கள் நீங்கள் தான் இன்னும் சரியாகலை போல் இருக்குது நத்திங் டாக்டர் சொல்லுங்கள் அவளுக்கு எப்படி இருக்குது தெரப்பி கொடுத்து சரி பண்ண முடியுமா இப்போ கூட ஒரு செகண்ட் முன்னால் பேசினா ஐ மீன் ஒரு குரல் ஒரு வார்த்தை ஒரு செகண்ட் பேசுகிறா இதே போல் தான் போன தடவையும் ஆச்சு அதுக்கப்புறம் கெஞ்சி கேட்டாலும் பேச மாட்டேங்கிறா மிஸ்டர் சக்கரவர்த்தி உங்கள் ஆர்வம் எனக்கு புரியுது இது ஆப்ரேஷனில் மட்டுமே சரி பண்ணக்கூடிய விஷயம் நான் சொல்கிறதில் நம்பிக்கை இல்லைனா வேறு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணாலும் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள் எல்லோரும் இதைத்தான் சொல்லுவாங்க இதுக்கும் நெக்ஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஸ்கேன் பார்ப்போம் அப்போ தான் ஃபர்தராக என்னால் எதையும் சொல்ல முடியும் எப்படி பாப்பாவுக்கு குரல் போச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா எஸ் சார் எப்படி தொண்டையை செருமிக்கொண்டு நான் சொல்ல போகிற விஷயம் உங்க மனசை கஷ்டப்படுத்தலாம் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை சஞ்சனா பிறந்ததுமே யாரோ அவ கழுத்தை நெரிச்சி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதில் பாப்பாவோட கழுத்து எலும்புகள் கொஞ்சம் வளைஞ்சிருக்கு அதனால் பேச்சு வராமல் போயிருக்கு உண்மையாக சொல்கிறீங்களா கேட்கும் முன்பே அவன் கழுத்து நரம்புகள் புடைத்து கொண்டு எழுந்தன ஐ எம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் நான் இதே போல் ஏற்கனவே ரெண்டு கேஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த குழந்தைங்களுக்கும் இதே பிரச்சனை தான் ரெண்டு வருஷம் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் வரலை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நல்லா இருக்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா பழைய பேஷண்டோட டீட்டெயில்ஸ் எடுத்து அனுப்புகிறேன் விசாரிச்சுக்கோங்க நாட் நெசசரி டாக்டர் உங்கள் அனுபவத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது சஞ்சனாவுக்கு இப்போ இருக்கிற ஹெல்த் ஆப்ரேஷனுக்கு சரிப்பட்டு வருமா கண்டிப்பாக அவள் அஞ்சு வயசுக்கு கீழே இருந்திருந்தா யோசிச்சிருப்பேன் இப்போது ஆறு வயசு ஆயிடுச்சே தாராளமாக பண்ணலாம் பத்தே நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் எண்ணி ரெண்டு மாதத்தில் குழந்தை மற்ற குழந்தைகள் மாதிரி பேச ஆரம்பிச்சிடும் ஆப்ரேஷனுக்கு முன்னால் பாப்பாவுக்கு எப்படியாவது டாக்டரை பார்த்து பயப்படாமல் இருக்க கற்றுக் கொடுங்க ஸ்கேன் பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசலாம் ஓகே டாக்டர் என்பதோடு தொடர்பை துண்டித்தான் சதீஷிற்கும் அவன் சொன்ன அத்தனை விஷயங்களும் கேட்டிருக்க டிராகன் போல பெரிது பெரிதாய் கோப மூச்சுக்களை வெளியேற்றினான் அவனின் உணர்ச்சிகளை கரை கடந்து போய்விட்டது எனில் கோபத்தின் பிறப்பிடமான தமிழ் எந்த நிலையில் இருப்பான் அந்த பிரம்மாண்டமான மாளிகை வீட்டிற்குள் கார் நுழைந்தது அது தனக்கான இடத்தில் நிற்கும் முன்பே படார் என்று கதவுகளை திறந்து கீழே இறங்கிவிட்டான் தமிழ் மின்னல் வேகத்தில் உள்ளே சென்று மறைந்தவனை கண்ணை சிமிட்டிக் கொண்டு தேமேன் என்று வேடிக்கை பார்த்திருந்தது பிள்ளை சதீஷ் முடிந்த மட்டும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு சஞ்சனாவின் பக்கம் இருந்த கதவினை திறந்துவிட்டான் அவனை நம்பி இறங்குவோமா இல்லை வேண்டாமா ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு விதமான முகபாவத்தை காட்டினாள் அவள் பாப்பாவை நல்லா கவனிச்சுக்க சொல்லி என் பாஸ் ஆர்டர் போட்டிருக்கிறாரு அதுக்கு பயந்து தான் நீ கேட்டதும் சாக்லேட் கூட தந்தேன் மறந்துட்டியா அவளை அந்த சாக்லேட் எனும் மாய கயிறு கட்டுப்படுத்த தன்னை மறந்து தலையாட்டினாள் உன்னை செல்லமாக கூட்டிகிட்டு போய் பிடிச்சதை சமைச்சி தரேன் பாப்பாவும் அப்பவே பசிக்குதுன்னு சொன்னே வாங்க வாங்க செல்லு குட்டி என்று கரம் விரித்து அழைத்தான் சதீஷ் இதழ் ஓரங்களில் சாக்லேட்டை வழிய இறங்கி வந்த தேவதை அவன் கை சேர மறுத்துவிட்டது இந்த அளவு இறக்கம் வந்ததே போதும் என நினைத்து டைனிங் ரூமிற்கு கூட்டிச் சென்றான் நேராக இரண்டாம் தளத்திற்கு சென்ற தமிழ் படார் என்ற சப்தத்தோடு கதவை திறந்தான் அவன் போட்டுச் சென்ற அதே சோஃபாவில் ரயில் புழு போல சுருண்டு படுத்திருந்தாள் வள்ளி மூன்று மணி நேரமான பிறகும் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை அவள் விழிகளில் திறந்திருப்பதை பார்த்ததும் விருட்டென முன்னால் வந்தவன் ஒற்றை கையால் அவள் கழுத்தை பிடித்து தனது தலைக்கு மேல் தூக்கிவிட்டான் அதில் அவள் மடிக்குள் சுருட்டி பிடித்திருந்த புடவை விசிறியாய் விரிந்தது அவள் முந்தானை முழுவதும் இரத்தக்கரை அத்தியாயம் பதிமூன்று மரணத்தை கூட உணர முடியாமல் இருந்தவளை கழுத்தை பிடித்து தலைக்கு மேல் தூக்கியிருந்தான் தமிழ் அப்போதுதான் அந்த இரத்தக்கரை அவன் கண்ணில் விழுந்தது மறுநொடியே அவளை திரும்பவும் சோஃபாவில் போட்டுவிட்டா எந்த வேகத்தில் மாடிக்குச் சென்றானோ அதைவிட வேகமாய் கீழே இறங்கி வந்தவனை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை சதீஷ் தமிழ் எந்த கேள்வியும் கேட்காமல் பாப்பாவிற்கு பக்கத்தில் இருந்த இருக்கையில் அமர்ந்தான் முந்தையாய் சுட்ட முட்டை தோசையை இரண்டு பாகமாய் பிரித்து பாப்பாவின் முன்னும் தமிழின் முன்னும் வைத்தான் சதீஷ் மறுக்காமல் தமிழ் அதை எடுத்துக்கொள்ள அதுவரை சதீஷ் மனதில் இருந்த அச்ச உணர்வு தொலைந்து போனது தட்டை காலி செய்த தமிழ் ஒரு நல்ல லேடி டாக்டரை வர சொல்லும் முக்கியமாக பணத்துக்காக என்ன வேணுனாலும் செய்கிறவங்களாக இருக்கணும் என்றிட சிறு தலையசைப்பால் சம்மதத்தை சொன்னான் அவன் நண்பன் எண்ணி அரை மணி நேரத்தில் ஒரு பெண் மருத்துவரும் செவிலியரும் உள்ளே நுழைந்தனர் ஐ எம் டாக்டர் ஷீத்தர் என்றார் ஹிந்தியில் ஒரு முறைக்காக கைக்குலுக்கி வரவேற்ற சதீஷ் அவர்களை வெள்ளி இருக்கும் அறை நோக்கி குட்டி சென்றான் அவள் கிடந்த நிலை பார்த்து அரண்டு போனார் அந்த மருத்துவர் என்ன சார் செஞ்சீங்க இந்த பொண்ணை குரல் நடுங்க கேட்டா எதுவுமே பண்ணலை அவளுக்கு பீரியட்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இஷ்யூ அவன் பதிலால் கொஞ்சம் ஆசுவாசம் அடைந்தவ பீரியட்ஸ்ன்னு தெரிஞ்சும் ஏங்க இப்படி போட்டு வச்சிருக்கிறீங்க இந்த பொண்ணு என்ன மாடா இல்லை மனுஷியா மாட்டுக்கு கூட இப்படி ஒரு நிலை வந்தால் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க நீங்கள் என்னடானா என்று இழுக்க சதீஷ் பேசின பணத்தை விட அஞ்சு மடங்கு பணம் தரேன் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க என்று திமிராய் கூறிவிட டாக்டரின் இதழ்கள் கம் போட்டது போல் ஒட்டி கொண்டது பாரதி ஒரு கைப்பிடி இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை கலட்டி கிளீன் பண்ணுவோம் மனது வலித்தாலும் ஒரு மணி நேர வேலைக்கு ஒரு மாத சம்பளம் கிடைக்கையில் அதை வேண்டாம் என மறுக்க முடியவில்லை சதீஷ் நின்று கொண்டே வெளியேற தமிழ் டைனிங் டேபிளில் மது குவளையும் கையுமாக உட்கார்ந்திருந்தார் அவன் அருகில் இருந்த குழந்தை இன்னமும் முட்டை தோசையை தின்ன முடியாமல் தின்று கொண்டிருந்தது சஞ்சனாவை பார்த்த பிறகு மதுவை பற்றி நினைக்காமல் இருந்தவன் இன்று ஒரு முழு பாட்டிலை பாதி முடித்து வைத்திருக்க சதீஷின் புருவங்கள் இடுங்கியது சதீஷ் என்னாச்சு பாப்பா பக்கத்தில் இருக்கும்போதே இதை எடுத்துட்டு நடந்ததை மாற்ற முடியலன்ற கோபம் மனசை போட்டு அரிக்குது நடக்க போகிறதை சரியாக செய்யணுங்கிற நினைப்பு புத்திக்குள்ள பேயாட்டம் போடுது ரெண்டும் சேர்த்து என்னை கொல்லாம கொள்ளுதுடா அவன் தன்னை ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கவில்லையே எனும் எண்ணத்தில் மூழ்கிய சதீஷ் தமிழ் என் மேலே உனக்கொன்னும் வருத்தம் இல்லையே என்றான் சோகமாய் இதையே தனடா நானும் செஞ்சேன் நீ என் மேல் கோபப்பட்டியா இல்லை இல்லை பிறகு என்ன லூஸ் மாதிரி உளராமல் போய் வேலையை பாரு இருவரின் சம்பாசனைகளை விழிவிரித்து பார்த்து கொண்டிருந்த சஞ்சனாவிடம் பட்டுக்குட்டி பாஸுக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை போல் பாரு எவ்வளோ பெரிய டானிக் குடிக்கிறான் பக்கத்தில் இருந்தால் நமக்கும் கொடுத்துடுவோம் அதுலேருந்து கெட்ட ஸ்மெல் வரும் ஒவ்வே நீ வா நாம் ஹாலுக்கு போய் விளையாடிக்கிட்டே சாப்பிடுவோம் என்று கூற குழந்தை யோசனையோடு தமிழ் முகத்தை பார்த்தது அவனோ போடா அம்மு இல்லைனா என்னோட ஃபீவர் உனக்கும் ஒட்டிக்கும் என்றான் இரண்டொரு நொடிகளில் வெளி உருட்டி யோசித்தவளிடம் டிவியில் உனக்கு பிடித்த டோரிமான் சின்சான் போட்டு விடுறேன் வேணும்னா கம்ப்யூட்டர் கேம் கூட வைக்கிறேன் அதுவும் பிடிக்கலனா ஸ்விம்மிங் பூலுக்கு போய் ஜாலியாக விளையாடலாம் ப்ளீஸ் வாங்க மேடம் கொஞ்சி கெஞ்சி அழைத்து சென்றான் அவன் போனதுமே தமிழ் பாட்டிலையும் தன் தொண்டைக்குள் சரித்து விட்டான் மள்ளிக்கு உடலை சுத்தம் செய்து மருத்துவம் பார்த்து முடித்துவிட்டு மாடியில் இருந்து இறங்கி வந்த சீத்தர் தள்ளாடியபடி அவர் முன் வந்தவன் அவளுக்கு இப்போது எப்படி இருக்கு என்றான் அந்த பொண்ணு சரியாக சாப்பிடல ஒழுங்காக தூங்கலை ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற வரைக்கும் போயிருக்கிறாங்க அவங்க கொடுத்த மருந்து மாத்திரையை கூட நேரத்துக்கு எடுக்கலை இப்படியே விட்டா ஒரு வாரம் பத்து நாளில் செத்து போயிடுவா மேண்டா வெறுப்போடு பதில் சொன்னார் பின்னங்குளத்தை வருடியபடி யோசித்தவன் பார்வை மருத்துவருக்கு பின்னால் நின்றிருந்த பாரதியின் மேல் விழுந்தது அவள் யூனிஃபார்ம் மேல் இருந்த டேக் பாரதி என்னும் பெயரை தனித்தன்மையோடு மிளிரச் செய்தது நீ தமிழா என்றதும் திடுக்கிட்டு திரும்பினாள் சார் நீ தமிழ்நாடா எத்தனை வருஷம் டியூட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உனக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் மாடியில் இருந்த பொண்ணை என்னையும் பார்த்ததானே அவளுக்கு கேர் டேக்கரா வரியா உனக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறதை விட மூணு மடங்கு சம்பளம் தரேன் டாக்டர் சார் என்ன பேசுகிறீங்க என்று குறுக்கே வர சிவந்த வெளியால் அவரை ஒரு முறை முறைத்தான் டாக்டர் கிளீன் போல்ட் வர சம்மதம் சார் ஆனால் என்று எழுத்தவள் பார்வை தன்னை சுற்றி இருந்த ஆண்களை வட்டமடித்தது உன் பாதுகாப்புக்கு நான் கேரண்டி உனக்குன்னு தனி ரூம் உண்டு சம்பளம் தவிர ஏகப்பட்ட பெனிஃபிட் பாதுகாப்புக்கு ஒரு கன் கூட தரேன் நீ அந்த பொண்ணு மூணு வெளியும் ஒழுங்காக சாப்பிட வச்சு ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் என் சைடு எதிர்பார்ப்பு ஓகேண்ணா நீ எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அவள் முகம் அன்றிலிருந்து தாமரையாய் மலர நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் என்று கூறிவிட்டார் உடனே சதிசை அழைத்தவன் பாரதிக்கென அப்பாயின்மெண்ட் ஆர்டரை ரெடி பண்ண சொன்னான் அதில் அவள் எதிர்பார்த்ததை விடவும் அதிக சம்பளம் குறிக்கப்பட்டிருந்தது இன்னும் இருபது வருடங்கள் வேலை செய்தாலும் இந்த அளவுக்கு ஊதிய உயர்வு கிடைக்குமா என்று தெரியாது அந்த தொகை இந்த நொடியில் கிடைத்துவிட்டது பாரதிக்கு பொன் முட்டையிடும் வாத்து கிடைத்தது போல் இருக்க தேங்க்யூ ஸோ மச் சார் என்றாள் வாயெல்லாம் பல்லாய் தமிழ் அன்று முழுவதும் போதையிலேயே இருந்தான் குழந்தை ரெண்டு முறை அழைத்தும் கூட அப்பாக்கு ரொம்ப முடியலடா தங்கம் நீ மாமாவோட விளையாடு என்று கூறிவிட்டான் மல்லிக்கும் மயக்கம் தெளிந்தபாடு இல்லை சஞ்சனா முகம் வாடியபடியே சதீஷ் பொறுப்பில் இருந்தார் சாப்பிட கொடுத்தால் சாப்பிடவில்லை விளையாட அழைத்தால் வருவதில்லை டிவியில் அவளுக்கு பிடித்த மாதிரி படங்களை போட்டாலும் ஏறடுத்து பார்ப்பாள் இல்லை ஏண்டா படுத்துற ஏழு மணி நேரம் அவளை சமாளித்து நொந்து போன சதீஷ் வேதனையோடு கேட்டுவிட்டா அவ்வளவுதான் அடைமலையாய் அழுக ஆரம்பித்து விட்டாள் சஞ்சுமா தள்ளாடும் நடையோடு வந்து சேர்ந்தாள் வள்ளி மா மெல்லிய குரல் கேட்டு இப்போதும் புல்லரித்தான் சதீஷ் சஞ்சனா முதல் முறை அம்மா என்று உச்சரிக்கின்றாள் ஆனால் அதை உணரும் நிலையில் இல்லை வள்ளி புதைத்த பிறகு எழுந்து வந்த சவம் போல உயிரே இல்லாத உடலாக நின்றாள் ஏண்ட அழுற முழு பலத்தையும் திரட்டி சத்தமாகத்தான் கேட்டார் அதுவே குழந்தைக்கு சரியாக புரியவில்லை அழுது கொண்டே இருந்தது சதீஷ் தமிழ் இல்ல அவன் வேணும்னு அழுற வள்ளியின் முகம் பார்க்காமல் எங்கேயோ பார்த்தபடி கூறினார் அந்த வார்த்தையில் குழந்தைக்கு எந்த குறையும் இல்லை என்ற நேரடி பொருளும் உன்னை தேடவில்லை எனும் மறைமுக பொருளும் பொதிந்திருந்தது சாப்பிட்டாளா மிகச் சரியாக கேட்டுவிட்டாள் வள்ளி அவ்வளவு நேரம் வீரப்பாய் நிமிர்ந்திருந்த சதீஷின் முகம் சடுதியில் வாடியது சப்பாத்தி பூரி தோசை நூடுல்ஸ் பால் பழம் எல்லாம் தந்தேன் ஒரு வாய்க்கு மேலே எதையுமே சாப்பிடல குழந்தையின் பிஞ்சு கன்னங்களை வருடிய வள்ளி அம்மா ஊட்டவா என்று கேட்க சந்தோஷமாக தலையாட்டினால் சஞ்சனா சப்பாத்தி கொண்டு வரேன் சாப்பிட்டு தூங்கணும் ஓகேவா என்றதற்கும் மறு பேசாமல் தலையாட்டினால் சஞ்சு அரை அடிகளாய் அவள் நகர்வதை பார்த்து பொறுமை துறந்த சதீஷ் நீ பாப்பா பக்கத்தில் உட்கார் நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ரெண்டே எட்டில் கிச்சனுக்கு போய்விட்டான் வயிற்று வழியோடு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டாள் ஒருவரை நமக்கு பிடித்திருந்தால் அவர் செய்யும் தீமைகள் கூட சரியானதாகத்தான் தெரியும் அதுவே பிடிக்கவில்லை என்றால் எவ்வளவு நன்மை செய்தாலும் அது சரியில்லைதான் கோப கண்ணாடியை அணிந்திருக்கும் சதீஷும் அவள் ஊட்டி முடிக்கும் வரை அந்த பக்கம் திரும்பவே கூடாது என்னும் முடிவோடு இருந்தாள் மாமா திக்கி திணறி சஞ்சனா அழைத்ததும் தவம் துறந்த முனி போல உடனே ஓடி வந்து விட்டான் குழந்தையை அள்ளி அணைத்து கொண்டு மாமான்னு சொன்னியா என்னடா கண்ணு வேணும் தண்ணி சைகை மொழியில் கேட்டா உடனே தண்ணீர் எடுத்து தந்தவன் அப்போதுதான் வள்ளியை பார்த்தான் வலது கையை தனியை தூக்கி உணவூட்ட தெம்பு இல்லாமல் இடது கையை முட்டுக் கொடுத்து உணவூட்டி கொண்டிருந்தாள் குழந்தை பேசியதை இன்னுமே அவள் செவிகள் உள்வாங்கவில்லை போலும் எனில் எவ்வளவு வலியோடு இருக்கின்றாள் என்று அவனுக்குமே விளங்கிற்று அவள் படும் துயரத்தையும் குழந்தை மீது அவளுக்கு இருக்கும் அக்கறையையும் கண்கூடாகவே பார்த்து விட்டான் ஆன போதும் அவன் மனம் அவளை பற்றி நல்லதாக எதுவுமே நினைக்காத என்று அவனை கட்டுப்படுத்தியது பாப்பாவை தூங்க வைத்துவிட்டு அப்படியே அவளும் உறங்கிப் போனாள் இதுவரை அவளை அரை நொடிக்கு மேல் பார்த்திராத சதீஷ் முதல் முறை வெளியூன்றி பார்த்தாள் தீராத நோய்கண்ட நோயாளியைப் போல் இருந்தாள் தலையைச் சிலுப்பிக் கொண்டு விலகி போனான் பாரதி அடுத்த நாளே பணியில் சேர்ந்து விட்டாள் இலவசமாக உணவு உடை இருப்பிடம் அனைத்தும் கிடைக்கையில் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு மொய் எழுத அவளுக்கு என்ன வேண்டுதலா தமிழ் சொன்னபடியே அவளுக்கென தனி அறை அந்த அறைக்குரிய சாவி பாதுகாப்புக்கு ஒரு சிறிய துப்பாக்கி அனைத்தையும் கொடுத்து விட்டான் ஆனாலும் அங்கிருந்த ஆண்கள் அனைவரும் அவளை தங்கச்சிமா என்று பாசமாக அழைக்க துப்பாக்கியே தேவைப்படாமல் போய்விட்டது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் ரீதியில் முதல் மூன்று நாட்களுக்கு வள்ளிக்கான உணவையும் மருந்துகளையும் நேரா நேரத்திற்கு கொடுத்தாள் அவள் கவனிப்பால் வள்ளியும் இரண்டே நாளில் உடல் தேறிவிட்டாள் ஒரு வாரத்திற்குள் அந்த வீட்டின் சூழ்நிலை பாரதிக்கு ஓரளவு பிடிபட துவங்கியது தமிழும் சதீஷும் ஒட்டி பிறக்காதது ஒன்றுதான் குறை என்பது போல் உறவாடினர் மற்றவர்களுக்கு இவர்கள் மேல் அபரிமிதமான அன்பு இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக இடைவெளி விட்டு பழகினார்கள் குழந்தையை மொத்த கூட்டமும் குலதெய்வம் போல் கொண்டாடியது இவர்களோடு துளியும் சம்பந்தம் இல்லாத வள்ளியின் வாழ்க்கை மட்டும் மிளங்கா புதிராய் அந்தரத்தில் நின்றது முழுதாய் தேராத உடலோடு வள்ளி தனியே காலை நேரத்து சமையலை செய்து கொண்டிருக்க நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுங்களா என்றாள் பாரதி இல்லைங்க வேணாம் தேங்க்ஸ் சரின்னு சொல்லியிருந்தாலும் ஒன்றும் கிழிச்சிருக்க மாட்டேன் சமையல்ல என் அறிவு பூஜ்ஜியம்தான் வேற ஏதாவது சில்லற வேலை இருந்தால் சொல்லுங்க பண்ணுறேன் பரவாயில்லை நீங்கள் உட்காருங்க டீ போட்டு தரேன் பாரதிக்கு டீ போட்டு தந்துவிட்டு காலை நேரத்து உணவு பதார்த்தங்களை டைனிங் டேபிளில் விரைவாக அடுக்கினார் சாப்பிட்டு முடித்ததும் பாதி பேர் தமிழுக்கு பாதுகாப்பாக உடன் புறப்பட்டு போய்விட்டனர் மீதி பேர் குழந்தைக்கு காவலாக இங்கேயே இருந்தார்கள் வள்ளி அடுப்பங்கரையில் நின்ற நிலையிலேயே ரெண்டு இட்லியை உள்ளே தள்ளினாள் பாரதி தயாராக வைத்திருந்த மாத்திரைகளை போட்டுவிட்டு பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள் பாரதி ஏங்க நீங்க பேஷண்ட் தானா ஏதோ சாக்லேட் வாங்கி சாப்பிட்டுட்டு வேலை செய்கிற மாதிரி செய்கிறீங்க மாத்திரை வேலை செய்ய ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல டைம் இல்லைங்க இதை முடிச்சுட்டு வீட்டை துடைக்கணும் ஏன் எல்லா வேலையும் தனியாக பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆளை வேலைக்கு போட சொல்லலாம்ல பதில் பேசவில்லை வள்ளி சிங்க் முழுக்க பாத்திரம் குமிஞ்சி கிடக்கு இத்தனையும் கழுவி முடிக்கவே ரெண்டு மணி நேரம் ஆகுமேங்க இதுக்கப்புறம் வீடு துடைச்சி சமைச்சி எப்படி தனியாக இவ்வளவு வேலை செய்ய முடியும் நான் பாத்திரம் மட்டும் கழுவல என் பாவத்தையும் சேர்த்து கழுவுறை புரியலிங்களே என்னை படைத்த கடவுளுக்கே என் விதி புரியாத புதிராக போயிடுச்சு நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதீங்க அவள் விதியை மாற்றி எழுத இருக்கும் சஞ்சனா துள்ளலான நடையோடு ஓடி வந்து அணைத்து கொண்டால் தன்னை ஈண்டெடுக்காத அன்னையை அத்தியாயம் நான்கு பொழுது விழுந்ததில் இருந்தே தமிழுக்கு மனது ஒரு நிலையில் இல்லை காரணம் இன்று சஞ்சனாவுக்கு ஸ்கேன் பார்க்க வர சொல்லியிருக்கின்றார் மருத்துவர் அவதான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாளே ஆப்ரேஷன் இல்லாமல் சரி பண்ண முடியாதா நூற்றி எட்டாவது முறையாக கேட்டான் சதீஷ் சும்மா இருறான் நீ வேற எனக்கும் கவலையாகத்தான் இருக்குது ஸ்கேனுக்கே ஒத்துக்குவாளோ இல்லையோ இதில் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்கிறாரு டாக்டர் இப்போ போனால் எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரியலை எதுக்கும் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு போவோமாடா இவனுக்கு மேல் அவன் என ஒருவர் மாற்றி ஒருவர் குழந்தைகள் போல பிதற்றி கொண்டிருந்தனர் வள்ளிக்கு இந்த நொடி வரையில் என்ன நடக்கின்றது என்றே தெரியாது அவர்கள் உத்தரவின் பேரில் பிள்ளையை தயார் செய்து கூட்டிட்டு வந்தாள் அடர் நீல வண்ண உடையில் ஆங்காங்கே முத்துக்கள் கோர்க்கப்பட்டு தேவதைப் போல வந்து நின்ற தெய்வத்தை பார்த்து கண் சிமிட்டவே தோன்றவில்லை தமிழுக்கு என் செல்லம் என்னமா ஜொலிக்குது அள்ளி அணைத்து முத்தமிட்டான் குழந்தை ஒன்றுக்கு இரண்டாக திருப்பி தந்தது சதீஷ் பொறாமையோடு ஹலோ நாங்களும் இங்கே தான் இருக்கிறோம் செல்லமாய் சிண்டினான் கோழி குண்டு கண்களால் கொஞ்சமாய் முறைத்து பார்த்தாள் சஞ்சனா மாமனை பார்த்து முறைக்கிறியாடி முட்டைக்கண்ணி அவள் கண்ணம் கிள்ளி விட்டான் அவ்வளவுதான் அவளின் அழுகையால் அந்த மாளிகையே அதிர்ந்தது சும்மா இருந்து தொலைக்கிறியாடா நீ என் தங்கம் என் செல்லம் யாரடா இவனா இன்றைக்கி படுக்க போட்டு இவனை இவன் மேலே காரை ஏற்றிடுவோம் சரியா பட்டு மார்பு கூட்டோடு அணைத்து ஆறுதல் படுத்தினான் தமிழ் இதற்குள் பாப்பாவுக்கு என ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் துரித வகை உணவுகளும் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீரும் கொண்டு வந்து தந்தாள் வள்ளி திரும்பி வர லேட் ஆகும்னு சொன்னாங்க அதனால ஒரு குட்டி டவல் இன்னொரு செட்டு ட்ரெஸ்ஸு ஸ்வெட்டர் எல்லாத்தையும் இந்த பையில் போட்டு வச்சிருக்கிறேன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க குனிந்த தலை நிமராமல் கூறிவிட்டு திரும்பி நடந்தாள் அவள் முந்தானியை பிடித்துக்கொண்ட சஞ்சனா நீயும் வாமா என்றாள் அன்பாள் அம்மாவுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்குதுடா கண்ணு நீ சார் கூட போயிட்டு வா முடியாது நீயும் வரணும் முகத்தை சுருக்கினாள் அவள் முகம் வாடிய பின் அவன் பொறுப்பானா ரெடி பண்ணிட்டு வா என்று உத்தரவிட்டான் எங்கே கூட்டி செல்கின்றார்கள் என்று தெரியாமலேயே அறுக்கு போகும் ஆடு போல அமைதியாக பின்தொடர்ந்தாள் முதலில் ஷாப்பிங் மாலுக்கு போய் குழந்தையை நன்றாக விளையாட வைத்தான் திரும்ப கார் கிளம்பியதும் அசதிக்கு அயர்ந்து உறங்கிவிட்டாள் சஞ்சனா மும்பை நகரின் மையத்தில் இருக்கும் பிரம்மாண்ட மருத்துவமனையை வந்து அடைந்தது அவர்களின் கார் அதை பார்த்ததுமே வள்ளியின் விழிகள் துணுக்குற்றது ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு பதில் சொல்லாமல் வெற்றும் பார்வையை பார்த்துவிட்டு முன்னால் நடந்தான் தமிழ் சதீஷும் அவனை பின்தொடர்ந்து பாதுகாவலர்களும் போக அவளும் வேறு வழியின்றி பின்னாலேயே போனாள் டாக்டர் தூங்குறாளா ஸ்கேன் ரூமுக்கு நேராக போயிடலாம் என்று வழிநடத்த வள்ளிக்கு இதய துடிப்பு வெளியே கேட்கும் அளவு மனம் படப்படுத்தது என்னன்னு சொல்லுங்களேன் கண்ணீரோடு மன்றாடினாள் அவள் தவிக்கட்டும் என்று எண்ணியே இவ்வளவும் செய்பவன் இப்பொழுது மட்டும் வாயை திறந்து திறந்துவிடப் போகின்றானா என்ன அன்றைக்கு போல் இன்றைக்கும் அவனும் குழந்தை மட்டும் ஸ்கேன் பார்க்கும் அறைக்குள் சென்றனர் குறுக்கு நெடுக்காக நடந்து கொண்டிருந்த சதீஷிடமும் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ப்ளீஸ் என்றாள் ஹம் ஒரு வார்த்தை பேசவில்லை அடுத்து வந்த ஒவ்வொரு நொடியும் நெருப்பில் நின்றாள் அவள் அரை மணி நேரத்திற்கு பிறகு அல்லது சிவந்த கண்களோடு வெளியே வந்தாள் சஞ்சனா வள்ளி ஓடிப்போய் குழந்தையை அணைத்து கொண்டாள் குழந்தைக்கும் அப்போதைக்கு அவளைத் தவிர வேறு யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை அம்மாவின் முந்தானைக்குள் முழுவதுமாய் புதைந்து கொண்டாள் மகளை அணைத்தபடி அழுது கரைந்தாள் வள்ளி ஏனோ சதீஷிற்கு அவள் கண்ணீரில் மனம் தேங்கி நின்றது ஆனால் அதை காட்டிக்கொள்ள விரும்பாது ஒதுங்கி இருந்தார் மேற்கொண்டு அரை மணி நேரம் மருத்துவரோடு உரையாடிவிட்டு வெளியே வந்தான் தமிழ் அவன் கையில் ஸ்கேன் ரிப்போர்ட் இருந்தது உடனே பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடி வந்த வள்ளி டாக்டர் என்ன சொன்னாங்க பாப்பாவுக்கு என்ன பிரச்சனை தழுதழுக்கும் குரலில் கேட்டாள் அவனோ சதீஷிடம் நான் சொன்ன வேலை என்னாச்சு என்றான் தூக்கியாச்சு இங்கே கொண்டு வர சொல்லு வச்சு செய்வோம் என்று கூறிவிட்டு முன்னால் நடந்தான் பாப்பாவுக்கு என்னாச்சுன்னு கேட்குறன்ல கதறி அவளை கண்டு கொள்ளவே இல்லை அவன் தமிழும் அவனோடு வந்தவர்களும் பல அடி தூரம் விட வெண்ணையை கையிலே வச்சுக்கிட்டு எதுக்கு நெய்ய கேட்குறனி என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினான் சதீஷ் காலதாமதமாய் புத்தி தெளிந்தவள் சஞ்சனாவிடம் குட்டிமா உள்ள என்ன செஞ்சாங்க என்றாள் குழந்தை சைகை பாஷையில் அனைத்தையும் கூறியது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க இவ பிறந்ததிலிருந்து குரல் வரல எப்போவும் வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சதீஷ் அவள் பேசுகிறா நாங்கள் கேட்டிருக்கோம் என கூற பேதையவள் விக்கித்து போனாள் ஆனால் வழியோடு கஷ்டப்பட்டுட்டு பேசுகிறா கழுத்து எலும்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதான் உனக்கு தெரியாதா அவளுக்கு தெரியாது என தெரிந்தே கேட்டான் கண்ணீரோடு இல்லை என்றாள் ஒரு எழுத்துக்கு மேலே பேச்சு வரலை சின்ன ஆப்ரேஷன் ஒன்று பண்ணுனால் சரியாகிடும்னு சொல்லியிருக்கிறாங்க வர எட்டாம் தேதி ஆப்ரேஷனுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ள பாப்பாவை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிடு ஆணையிடுவது போல தகவலை அவளுக்கு கூறி முடித்தான் அவன் குழந்தையோடு தமிழ் மருத்துவமனையை விட்டு வெளியே போவதை இன்றும் அந்த நிழல் உருவம் புகைப்படம் எடுத்து அனுப்பியது உடனே ஒரு பிரைவேட் எண்ணில் இருந்து அழைப்பு வந்தது அவங்கள ஃபாலோ பண்ணு எந்த ரூட்டில் போறாங்கன்னு சொல்லு நம்ம ஆளுங்க ரெடியாக இருக்கிறாங்க என்று கூறியது எதிர்முனை டாக்டரும் மருத்துவமனையும் சஞ்சனாவின் பிஞ்சு நெஞ்சை அளவுக்கு அதிகமாக பயமுறுத்தி இருக்க சோகமே உருவாய் இருந்தாள் அவள் வள்ளியின் பிடியிலிருந்து வேறு எவர் கைக்கும் வரவே இல்லை கார் கிளம்பியதும் கண் அயர்ந்து உறங்கி போன பிள்ளையை மார்போடு அணைத்து கொண்டு அழுது தீர்த்தாள் வள்ளி அவள் அருகில் இருந்தவனோ ஐயோ பாவம் என்று கூட அவள் பக்கம் திரும்பவில்லை முன்னிருக்கையில் இருந்த சதீஷும் தனது லேப்டாப்பில் ஏதோ ஒரு முக்கியமான வேலையில் மூழ்கி இருந்தாள் தமிழ் இன்னும் ஆடா முடியல சதீஷ் பொறுமை வேணும் பாசு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் முடிஞ்சிடும் மனதை சமன்படுத்த ஜன்னல் வழியே உடன் பயணிக்கும் வாகனங்களை வேடிக்கை பார்த்தான் அவன் பார்வையில் திடீரென மாறுதல் வந்தது உடனே தன் இருக்கைக்கு கீழே இருந்து ஒரு பெட்டியை வெளியே இழுத்து காலுக்கு நேராக வைத்தான் சதீஷ் மெசேஜ் வந்துடுச்சு கன்ஃபார்மாக அவன் தான் என்ன பண்ணலாம் பீஸ் போட சொல்லிடவா மறுப்பாய் தலை அசைத்த தமிழ் மரணம்ன்றது இந்த மனுஷ வாழ்க்கையோட விடுதலை அது அவ்வளவு சுலபத்தில் அந்த நாய்க்கு கிடைக்கலாமா என்றான் புருவம் உயர்த்தி சேஃப்டி லாக்கரில் வைக்க சொல்லவா ம் நாம் சென்னைக்கு திரும்பி போகிறவரை அவனை பத்திரமாக பொத்தி வைக்க சொல்லு என் உசுறு போகிற வரைக்கும் அவன் தினம் தினம் உயிர் வழியோட போராடுறதை நாம் பார்க்கணும் அருகில் இருந்த வள்ளியின் பார்வை ஒரு முறை அவனை தொட்டு திரும்பிச்சு முழிக்காத வெள்ளி அவன் சும்மா தம்மி பீஸ் உனக்கு அவனை விட ஸ்பெஷாலிட்டி ஜாஸ்தி இல்லைனா நானே உன் காவலாக உட்கார்ந்துட்டு போற வர எடுத்துக்கலாம் உன தோளில் தூக்கிட்டு சுத்துவேனா அமைதியை தவிர அவளிடம் வேறு பதில் இல்லை அவனும் அவன் படையும் பயணித்த கார் ஒரு நீண்ட பாலத்தில் ஏறியது அதுவரை அவனிடம் இருந்த லகு நிலை சதீஷ் பசங்க கிட்ட பொருளை எடுத்து கையில் வச்சுக்க சொல்லு என்றான் நொடியில் சுதாரித்த சதீஷ் தங்களோடு பயணிக்கும் மற்ற கார்களுக்கு தகவல் அனுப்பிவிட்டு டேஷ்போர்டின் உள்பக்கம் இருந்த ரகசிய கதவை திறந்து பெரிய துப்பாக்கி ஒன்றை வெளியே எடுத்தான் தமிழ் காலுக்கு கீழே இருந்த பெட்டியை திறந்தார் அதனுள் நவீன வகை துப்பாக்கிகள் வரிசை வரிசையாய் அடிக்க வைக்கப்பட்டிருந்தது தனக்கு தோதான ஒன்றை கையில் வைத்து கொண்டா என்னாச்சி எதுக்கு கண் எடுக்கிறீங்க என்றால் வள்ளி சுத்து போட்டாங்க என்ன என்னை கொல்ல வந்திருக்காங்கடி என் குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகிடக்கூடாது காப்பாத்திடுங்க ப்ளீஸ் கெஞ்சியபடி முந்தானையால் குழந்தையை மூடி வைத்தாள் அவளை ஏற இறங்க பார்த்த தமிழ் இந்த கார் ரொம்ப சேஃப் குண்டு துளைக்காது பாம் போட்டாலும் கதவை திறக்க முடியாது நீயும் பாப்பாவும் உள்ளேயே இருங்க வர்ற விருந்தாளிய நாங்கள் பார்த்துக்குவோம் என்றான் சிறிதும் கலக்கம் இல்லாத குரலில் கார் பாலத்தின் நடு மையத்தை அடைந்ததும் எதிர் முனையில் இருந்து பத்து கார்கள் புயல் வேகத்தில் புறப்பட்டு வந்தது வேறு எந்த வாகனமும் அந்த பாலத்தின் இருபுறமும் பயணிக்கவே இல்லை வள்ளிக்கு இப்போதுதான் அவன் இருக்கைக்கு கீழிருந்த பெட்டியை பாலத்தில் ஏறும் போதே எடுத்து வைத்தது ஞாபகத்திற்கு வந்தது அப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படியே திரும்பி போயிருக்கலாமே எங்க போகிறது பக்கத்து ரோடு பக்கத்து ஊர் பக்கத்து நாட்டுக்கே போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு வருவானுங்க எதிரில் வந்த பத்து கார்களும் வழிவிட மறுப்பது போல வளைந்து நின்றன முது ஆட்கள் இறங்க தமிழ் இதழை வளைத்த புன்னகையோடு அவர்களை பார்த்திருந்தான் அட்டா எங்கிருந்தோ ஒரு குரல் ஒழிக்க சடசடவென குண்டு மழை பொழிந்தது தமிழும் அவன் ஆட்களும் ஏன் எதிர்த்து போராடவில்லை என்று வள்ளிக்கு புரியவில்லை கையில் கண் இருந்தும் செய்து வைத்த சிலை போலவே உட்கார்ந்திருந்தனர் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகுதான் அவன் அந்த அறிவாளிகளுக்கு இது குண்டு துளைக்காத கார் என்பதை விளங்கியது மேற்கொண்டு என்ன செய்வது என்று தங்களை கூட்டி வந்தவனை பார்த்தனர் இந்த நொடிக்காக காத்திருந்த தமிழ் இப்போ சுடுங்கடா என்றான் முதலில் நம்மவர்கள் காரின் முன்பக்கத்தில் இருந்து தோட்டா வெளியேறியது காரின் ஒரு பகுதியை துப்பாக்கியாய் மாற்றி வைத்திருந்தார்கள் சுவிட்சை போட்டதும் கடகடமென சுட்டுத் தள்ளியது அது எதிரிகள் நிலை குலைந்து ஓடி ஒளிந்தனர் அவர்கள் சுதாரிப்பதற்கு முன் தமிழின் ஆட்கள் கீழே இறங்கிவிட்டனர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உள்ளேயே இரு வில்லி என்றவன் துப்பாக்கியோடு கீழே இறங்கினான் தமிழ் போகாதடா தடுக்க முயன்றவள் கரம் வெறும் காற்றில் அசைந்து ஆடிற்று மஞ்சள் சட்டை போட்டவனை மட்டும் எங்க கிட்ட கொடுத்துடுங்க மற்றவங்களை உயிரோடு விட்டுடுறே ஹிந்தியில் கூறிவிட உயிரோடு இருந்த நான்கு பேரும் ஒருவர் முகம் ஒருவர் பார்த்தனர் மஞ்சள் சட்டைக்காரன் வேணாம்டா என்னை விட்டால் உங்களைப் போல போலீஸில் இருந்து காப்பாற்ற ஆளே கிடையாது அவன் அச்சுறுத்தலுக்கு பயந்த ஒருவன் தன் துப்பாக்கியை தமிழ் நெஞ்சுக்கு குறிவைத்தான் மறுநொடியே அவன் கையில் குண்டு பாய்ந்தது மா மறைந்திருந்து இடத்திலிருந்து வெளியே விழுந்தான் என்ன கொல்லணுமாடா உனக்கு எவனுக்கே என்னை கொள்ள இன்னும் தைரியம் வரல உனக்கேன் அவ்வளவு அவசரம் அவன் தலைமுடியை பிடித்து இழுத்து வந்து நடு ரோட்டில் போட்டான் சார் விட்டுருங்க சார் தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் ஹிந்தியில் கதறி அழுதான் அவன் டியர் எனிமீஸ் என் வார்த்தையை மீறி ஏதாவது செஞ்சீங்கன்னா எப்படி துடிக்க துடிக்க கொள்ளுவேன்னு உங்களுக்கு இப்போ டெமோ காட்ட போறேன் என்ஜாய் கையில் இருந்த துப்பாக்கியால் கீழே இருந்தவனின் வலது காலில் சுட ஆரம்பித்தவன் இன்ச் இன்ச்சாக முன்னேறினான் வலது காலில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு குண்டுகள் பாய்ந்திருக்கும் அரை உயிரோடு கிடந்தவன் வேணாம் சார் வெற்றுங்க என்று கரம் குவித்து கெஞ்ச அவனின் இடது காலில் சுட ஆரம்பித்தான் தமிழ் கால்கள் முடிந்ததும் கைகள் உடனே உயிர் போகும் இடங்களை தவிர்த்து அணு அணுவாய் கொண்டிருந்தான் அவனை அத்தியாயம் பதினைந்து பயந்தமிழ் வாழ்வில் தன்னால் நிகழ்ந்த தவறுகள் அநேகம் ஆகவே தன்னிடம் மட்டும் அரக்கனாக நடந்து கொள்கின்றான் என்று நினைத்திருந்தாள் வள்ளி ஆனால் அவன் தன் கூட்டத்தினரை தவிர மொத்த உலகத்திற்கும் அரக்கனாகவே திகழ்கின்றான் என்று இன்றுதான் அவளுக்கு விளங்கியது ஆட்கள் சுற்றி வளைத்ததும் இத்தனை நாட்களாக அவனது பிசினஸ் பற்றி யோசிக்காமல் போன மடத்தனத்தை எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டாள் இந்த பிரச்சனை எதுவும் தெரியாமல் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் சஞ்சனாவை நினைத்து வேறு கவலையாக இருந்தது இந்த நேரத்தில் தான் தமிழ் அங்கே ஒருவனை துப்பாக்கியால் சல்லடையாக்கியிருந்தார் அவன் கோர முகத்தை கண் கொண்டு காண முடியாமல் தலை சுற்றி மயங்கி சரிந்துவிட்டாள் பெய்தை தமிழ் என்னடா அவனை அனுப்புறீங்களே இல்லையா அதட்டியதும் எஞ்சி இருந்தவர்கள் மஞ்சள் சட்டைக்காரனை பிடித்து முன்னால் தள்ளிவிட்டனர் சார் என்னை விட்டுருங்க சார் மண்டி இட்டு கெஞ்சினான் அவன் ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டா உன் உயிர் உனக்கு இல்லைனா உன் உயிர் எனக்கு இவனை போல உடனே செத்துற போற யோகம் எல்லாம் உனக்கு கிடைக்காது பொறுமையாக யோசிச்சு பதில் சொல்லு உன அனுப்பினது யார் எச்சில் விழுங்கியவன் யார்னு தெரியாது அம்மா சத்தியமா தெரியாது சார் அடுத்த கணம் ஒளிந்திருந்த இருவரில் ஒருவனை பிடித்து தமிழுக்கு முன்னால் போட்டார்கள் அவன் வயிற்று மேல் தன் வலது காலை தூக்கி வைத்தான் தமிழ் நீண்ட நெடிய ஒன்று தமிழின் கையில் தரப்பட்டது சித்தம் கலங்கியவன் கையில் கிடைத்த தூரிகை போல் கத்தியால் கண்டபடி கோடு கிழித்தா எதுவுமே ஆழமாக பதியவில்லைதான் குடம் குடமாக ரத்தம் மட்டும் கொட்டியது அதனால் ஐயோ அம்மா வலிக்குதே அவன் காலுக்கு கீழே சிக்கிக் கொண்டிருந்தவன் கதறி துடித்தார் நீயாவது சொல்லு உங்களை அனுப்பினது யாரு சார் இவன்தான் சார் டீல் பேசுவான் எங்களுக்கு அதை பற்றி எந்த தகவலுமே தெரியாது மேலே இருக்குதுன்னு கூப்பிட்டா என்ன ஏதுன்னு கூட தெரியாம கிளம்பி வந்துடுவோம் இப்ப கூட அப்படித்தான் வந்தோம் எங்களை விட்டுருங்க சார் சச்ச பாவம் போல உச்சி கொட்டிய தமிழ் அப்பாவியாக இருக்க ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியலையேடா அவன் அடி வயிற்றில் ஆழமாய் கத்தியை இறக்கிவிட்டான் ஆ அலறி துடித்தான் அவன் ஆனால் இப்போதும் உயிர் போகவில்லை இப்பவாச்சும் சொல்றியா மஞ்சள் சட்டைக்காரனை மிரட்டினான் சொல்லிடுறேன் சார் டார்க் நெட்டில் டீல் பேசினாங்க அங்கேயே பணம் கொடுத்து முடிச்சிட்டாங்க எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார் வியர்த்து வழிய பதில் கூறினான் டே சதீஷ் கேட்டியா டார்க் நெட்டில் டீல் பேசினாங்களாம் விட்டா நாசாட்ட சாஃப்ட்வேர் வாங்கி இருக்கிறோம்னு கூட சொல்லுவாங்க போல் தமிழும் அவனுடைய இருந்தவர்களும் இரக்கமின்றி குலுங்கி குலுங்கி சிரித்தனர் அவன் முன்னால் மண்டியிட்டு இருந்த மஞ்சள் சட்டைக்காரன் உண்மையாக சொல்கிறேன் சார் என்று அழுதபடி தமிழ் காலை பிடித்தார் ஒரு உதை உதைக்க பறந்து போய் பின்னால் இருந்த கார் கண்ணாடியில் முட்டிக்கொண்டா பின்னந்தலையில் இருந்து குபுக்கென்று ரத்தம் கொட்டியது லாஸ்ட் சான்ஸ் உன்னை அனுப்பினது யாரு சார் ஒரு ஆள் வந்து டீல் பேசினான் அவன் எங்கிருந்து வந்தான் எங்க போனான் ஆளு அட்ரஸ் எதுவுமே தெரியாது வேலையை ஒத்துக்கிட்டாலே பாதி பணம் தந்திடுவோம்னு சொன்னான் வாங்கிக்கிட்டேன் சார் தேம்பி தேம்பி அழுதபடியே சொன்னான் சதீஷ் சப்பா டே டைம் போகுதுடா போலீஸ் வர சீக்கிரம் சொல்லுடா நிஜமாவே வந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார் தலைக்கு மேல் கரம் குவித்து கும்பிட்டு சொன்னான் தமிழ் டே எனக்கு ரொம்ப பொறுமை போயிடுச்சுடா சொல்லிக்கொண்டே கீழே இருந்தவன் கழுத்தில் கத்தியை இறக்கினான் அதுவரை எப்படியாவது தப்பிவிடலாம் எனும் துளி நம்பிக்கையோடு அவன் தொண்டையில் துடித்துக் கொண்டிருந்த உயிர் உடற்கூட்டை உதறிவிட்டு விண்ணுலகம் பறந்தது எஞ்சியிருந்த ஒருவனோ இங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து ஏற்கனவே பேண்டை ஈரம் செய்திருந்தா தமிழின் ஆட்கள் அவன் இழுத்து கொண்டு வந்த முன்னால் போட்டன சார் வந்தவன் வெள்ளைக்காரன் கருப்பு கலர் டாட்டோ சுமால் வந்தான் எதுக்கும் இருக்கட்டும்னு இவன் அவன் கார் நம்பரை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறான் போகும்போது என் கையில் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு தான் போனான் வேலையை முடிச்சிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணி பணத்தை வாங்கி கொண்டு சொன்னான் சார் இதுக்கு மேலே எங்கள் அம்மா சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியாது கொள்றதா இருந்தால் உங்கள் துப்பாக்கியால் பொட்டுன்னு போட்டுருங்க சார் இந்த தண்டனையெல்லாம் நான் தாங்கவே மாட்டேன் தரையில் உருண்டு புரண்டு அழுதவனின் தலையில் பாய்ந்தது புல்லட் தமிழ் உனக்கு இப்போ ரெண்டே சான்ஸ் ஒன்று உண்மையை சொல்லிட்டு உடனே செத்து போகிறது இல்லை ஒவ்வொரு நாளும் நரகத்தை பார்க்கறது ரெண்டில் எது பெட்டர் சாய்ஸ்னு நீயே சூஸ் பண்ணிக்கோ சொன்னால் அவங்க என் குடும்பத்தை நிர்மூலமாக்கிடுவாங்க சார் அப்போது எனக்கும் வேறு வழி இல்லை சதீஷ் இவனையும் சேஃப்டி லாக்கரில் வைக்க ஏற்பாடு பண்ணு என்னைக்கு வாழ்க்கையை விட வழி பெருசுன்னு தோணுதோ அன்னைக்கு வாயை திறப்பான் ஐயோ வேணாம் சார் நான் இனிமேல் உங்கள் வழிக்கே வரமாட்டேன் பொண்டாட்டி பிள்ளையோட கண் காணாத தூரத்துக்கு போய் பொழைச்சிக்கிறேன் இந்த ஒரு வாட்டி மன்னித்து விட்டுருங்க சார் என் வாழ்க்கை முழுக்க உங்கள் கண்ணிலேயே படமாட்டேன் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் கொடுத்த வாய்ப்பை நீ தான் வேண்டாம்னு சொன்ன சார் ப்ளீஸ் சார் தரையில் படுத்துக்கொண்டு கெஞ்சினான் பா மென்மையான குழந்தையின் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினான் தமிழ் கையில் பொம்மையோடு கண்களை கசக்கிக் கொண்டே அவனை நோக்கி நடந்து வந்தாள் சஞ்சனா இரண்டு பிணங்களுக்கு நடுவே நின்று கொண்டிருந்தவன் அம்மு நீ எதுக்கு இங்கு வந்த பதறிக்கொண்டு ஓட அதை பார்த்திருந்த மஞ்சள் சட்டைக்காரனின் மூளை வேகமாக வேலை செய்தது முதுகு பக்கம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து குழந்தைக்கு குறிவைத்தான் அவன் அம்மு என அழைத்தபடி தமிழ் நகரவும் அவன் முதுகுக்கு பின்னால் அம்மா என ஒரு குரல் ஒழிக்கவும் சரியாக இருந்தது துப்பாக்கி குழந்தையை குறிவைத்து சுட தயாரான அடுத்த நொடி இரண்டிற்கும் இடையே வந்து நின்றிருந்தான் சதீஷ் அவன்தான் அந்த புல்லட்டை தன் வயிற்றில் வாங்கி கொண்டான் சதீஷ் நொடியில் சித்தம் கலங்கிப் போனான் தமிழ் எனக்கு ஒன்றும் இல்லடா வழியோடு உளறினான் உடனே இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க இரண்டு பேர் முன் சென்று வழியை அடைத்திருந்த வாகனங்களை நகர்த்தினர் அவன் உத்தரவின் பெயரில் இரண்டு வாகனங்கள் விரைந்து பறந்தது மீதி இருந்த ஆட்கள் மஞ்சள் சட்டைக்காரனை கெட்டியாக பிடித்து கொள்ள துப்பாக்கி ஒன்று தமிழின் கரம் தேடி வந்தது வேண்டாம் பேட் எடுத்துட்டு வா உடனே ஓடிப்போய் மூன்றாவது காரின் டிக்கிக்குள் இருந்து வலுவான பேட் ஒன்றை எடுத்து வந்து தந்தான் சந்தோஷப்பட்டுக்க இனி உனக்கு சாவே கிடையாது சொல்லிக்கொண்டே அவன் தலையில் புல்லீரென ஒரு அடி வைத்தான் சுருண்டு விழுந்தவன் மயக்கத்திற்கு போய்விட்டான் அவனையும் இதற்கு முன் கொலை செய்யப்பட்ட இருவரையும் கார் டிக்கிகளுக்குள் தூக்கி போட்டது தமிழின் படை மிரண்டு விழித்த குழந்தையை தூக்கியவன் ஒன்னும் இல்லடா செல்லம் நாங்கள் எல்லாம் ஹோலி விளையாடுறோம் பாப்பா பயந்துடுச்சா சற்று முன்பு நடந்ததற்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லை என்பதைப் போல முழுதாக உருமாறிய தோரணையில் பேசினான் தமிழ் அவன் அருகாமையில் ஆறுதல் கொள்ளும் பிள்ளை இப்போது தன்னை மறந்து ஆம் என்று தலையாட்டியது அம்மாவை பார்த்துக்க சொன்னேனே ஏன் விட்டா உன்ன அவளுக்கு இருக்கு கச்சேரி திட்டிக் கொண்டே கதவை திறந்திட அவன் கையில் சரிந்து விழுந்தது அவள் தேகம் பாருங்க அம்மா இன்னும் தூங்குறாங்க அதனால தான் நான் அந்த பக்கம் இறங்கி வந்தேன் குழந்தை சைகையில் குற்றம் சாட்டியது தூங்கலடா மயங்கிட்டா பயந்தாங்குழி என் செல்ல குட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்காக வேடிக்கை பார்க்குது இவன் என்னடானா கேம்னு தெரியாமல் மயங்கிட்டா சரி நம்ம போய் மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா ம் ரெண்டு கார் சதீஷ் போன மருத்துவமனை நோக்கி பயணித்தது மற்றொன்று பாதையிலேயே பாதை மாறிவிட்டது அதில்தான் அந்த மஞ்சள் சட்டைக்காரனும் மற்றும் இருவரின் பூத உடலும் இருக்கின்றன தமிழ் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பே சதீஷ் ஆபரேஷன் தேட்டருக்கு கூட்டி செல்லப்பட்டிருந்தார் அவன் பணத்திற்கும் பலத்திற்கும் பயந்த மருத்துவமனை நிர்வாகம் எந்த கேள்வியும் கேட்காமல் குண்டை வெளியே எடுத்துவிட்டது நத்தின் டூ ஒரி காயம் ஆற ஒரு வாரம் ஆகும் நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் இன்னைக்கு ஒரு நாள் ஐசியூவில் இருப்பார் நாளைக்கு நார்மல் வார்டுக்கு மாற்றிடுறோம் இப்போது பார்க்கலாமா நீங்கள் மட்டும் பாருங்க குறைஞ்சது மூணு மணி நேரமாவது மயக்கம் இருக்கும் அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஷியோர் டாக்டர் விரைந்து உள்ளே போனான் தமிழ் சதீஷ் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல் தான் தெரிந்தது அவன் கண்களுக்கு என்னால் உனக்கு ரொம்ப கஷ்டம்டா மயக்கத்தில் இருப்பவன் வில்லுகளை அழுத்தி பிடித்தபடி புலம்பிக்கொண்டான் உள்ளே இருந்த நர்ஸ் சார் பேசாதீங்க முடிச்சுட்டா தான் கஷ்டம் என்று கெஞ்ச சிறு தலை அசைப்போடு வெளியேறினா என்னாச்சி ஆர்வமும் பயமுமாய் கேட்டாள் சஞ்சனா மாமாவை இன்னைக்கு ஃபுல் டே தூங்க சொல்லியிருக்கிறாங்க நீ வேணும்னா அம்மாவோட வீட்டுக்கு போயிடு நாளைக்கு வா என்று சொல்லி முடிக்கும் முன்னால் மாட்டேன் என்றாள் அவள் வரிசையாக நின்றிருந்த ஆட்களில் ஒருவன் முன்னால் வந்தான் அண்ணே சொல்லு ராகவ் பாப்பா நீங்கள் இல்லாமல் வீட்டுக்கு போக பயப்படுது நாங்கள் ஒரு பத்து பேர் சதீஷ்க்கு காவலாக இங்கேயே இருக்கிறோம் நீங்கள் மற்றவங்கள கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க யோசித்தபடியே நின்றான் அவன் நீங்கள் இங்கே இருக்கிற விஷயம் தெரிஞ்சால் வேறு யாரும் தேடி வர வாய்ப்பு உண்டு யோசிக்காமல் கிளம்புங்க வேணும்னா மூணு நாளில் நாம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் அவன் கண்ணு முழிச்சா என்னை கூப்பிடு சரினே பத்து பேரை காவலுக்கு வைத்துவிட்டு குழந்தையை தூக்கி கொண்டு புறப்பட்டான் வள்ளிக்கு இன்னும் மயக்கம் தெளிந்தபாடு இல்லை கார் பாதி தொலைவு கடந்திருக்கையில் அம்மா அம்மா வேணாம் அம்மா வேணாம்மா அலறிக்கொண்டு எழுந்தாள் வள்ளி அவள் வெளிகள் இலக்கின்றி இங்கும் அங்கும் ஓடியது காருக்குள் இருக்கின்றாள் என்பதே சித்தத்தில் பதியாமல் எழுந்து நிற்க முயன்று முட்டிக்கொண்டாள் அதையுமே மறந்து இரண்டாம் முறை எழுந்திருக்க முயன்றாள் வில்லி கத்தாத அவள் கைப்பிடித்து எழுத்தான் அப்போதுதான் அவள் உடல் வெளவெழுத்து துடிப்பது அவனுக்கு விளங்கி போயிற்று என்னாச்சு உனக்கு அவன் குரல் கேட்டு திரும்பியவள் தமிழ் முகத்தை பார்த்ததும் தெய்வா அம்மா அவளை அடித்து அவ்வளவுதான் மீண்டும் மயக்கத்திற்கு விட்டாள் இங்கே இவனுக்கோ வேதாளம் முருங்கை மரம் ஏறிய கதையாக பழைய பகை ஞாபகத்திற்கு வந்துவிட்டது அது ஒரு அழகான வயல்வெளி அந்தி மாலை தென்றல் காற்று அழுகி கீதம் பாட அதில் மெய் மறந்து இலைகளும் கிளைகளும் அசைந்தாடி கொண்டிருந்தன ஆங்காங்கே ஆட்கள் வேலை செய்து கொண்டிருக்க அவற்றில் ஒருவனாய் நம் பதின்ம வயது நாயகனும் கிணற்று நீரை இறைத்து வயலுக்கு பாய்ச்சிக் கொண்டிருந்தான் தமிழ் தூரத்து விண்மீனாய் கால்கள் தரையில் படாதபடி துள்ளி துள்ளி ஓடி வந்தாள் தேவா அவள் வருவதை பார்த்ததும் வாளியை ஓரமாக வைத்துவிட்டு அவளிடம் ஓடினான் அவள் அவளுக்கு பாதம் நோகக்கூடாது என்பதற்காகவே பாதி தூரத்தை தான் கடந்தே வந்திருந்த சேவகன் அவன் மூச்சு வாங்கி நின்றவள் முகம் எங்கும் முத்து முத்தாய் வியர்த்திருந்தது தமிழு இந்தா கட்டம் போட்ட காட்டன் பாவாடையை விரித்தா ஏழு எட்டு மாங்கனிகள் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டு உருண்டது உனக்கு பிடிக்குமேனு சொல்லி முடிக்குமோன் அவன் அறிவிருக்கா உனக்கு என்றான் கோபமாய் ஏன் திட்டுற தோப்புக்கு போகாத அங்கே பாம்பு புத்தில் பத்தடிக்கு கட்டு விரியன் குடியேறி கிடக்குதுன்னு படித்து படித்து சொன்னேன்ல ஏன் போன வேணாம்னு சொன்னேன் அப்பாதான் விம்மி அழுது விட்டாள் அவள் கோபத்தை மறைத்து கொண்டு மாம்பழத்தில் ரெண்டு எடுத்துட்டு வீட்டுக்கு போ அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு வழி அனுப்பினான் பாவை அவள் முழங்கை வரை சாறு வழிய பழம் தின்று கொண்டே வீடு நோக்கி போக இவனும் வெட்டருவா வேல்கொம்பு சகிதம் புறப்பட்டு விட்டான் பாம்பு வேட்டைக்கு அத்தியாயம் பதினாறு கடந்த கால நினைவுகளை அசை போட்டபடி கண்மூடி இருந்தான் தமிழ் அவன் கண்ணம் தொட்டு வருடினாள் சஞ்சனா திடுக்கிட்டு வெளித்தவனுக்கு வெளியில் இருந்த வெளிச்சத்தை துளியும் பிடிக்கவில்லை மீண்டும் தன் இன்ப கனவில் மூழ்கிவிட விரும்பி கண்களை மூடினான் இம்முறை சஞ்சனா அவன் தோலை தொட்டு உலுக்கி வீடு வந்துடுச்சு என்று சைகை மொழியால் சொன்னாள் அவள் சொன்ன பிறகுதான் ஜன்னல் பக்கமே பார்த்தான் அவன் கலைந்து போன நினைவுகளை எண்ணி பெருமூச்செறிந்தது அவன் மார்பு கூடு வா உள்ள போகலாம் அம்மா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களையும் கூட்டிட்டு வாங்க மருத்துவமனையில் உருவான பய உணர்வு அவளை விட்டு இன்னும் விலகவில்லை போலும் அம்மா ரொம்ப தூங்குறா நான் அவளை தூக்கிட்டு வரேன் நீ உள்ள போ குழந்தையை தரையில் இறக்கி விட்டுவிட்டு வள்ளியை தன் வலுவான கரத்தில் தூக்கினான் அவன் மார்புச் சூட்டை விரும்பியவள் மயக்கத்திலேயே அவனோடு ஒன்றிக்கொண்டாள் நழுவி சரியும் முந்தானையை தன் விரலால் பற்றியபடி இருவரையும் பின்தொடர்ந்தாள் சஞ்சனா பகல் இரவு பாகுபாடு இன்றி வெளிச்சமாய் இருக்கும் அந்த மாளிகை இன்று கிடந்தது ஒரு எதிரி கூட்டத்தை சமாளித்துவிட்டு வந்திருக்கும் தமிழ் சுதாரித்து விட்டா அம்மு நீ அம்மாவை விட்டுட்டு அப்பா பின்னாலவா மறுநொடியே அவன் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டவள் கைக்கு வாகாக கிடைத்த பெல்ட்டை பிடித்து கொண்டாள் தமிழை பின்பற்றி வந்த பாதுகாப்பு படை இப்போது முன்களத்தில் இறங்கியது அவர்கள் அனைவரது கையிலும் ஒரு துப்பாக்கி முளைத்திருக்க அடிமை அடிவைத்து நடந்தனர் தமிழ் தன் கையில் இருந்தவளை அலங்கார மேஜை ஒன்றில் கிடத்திவிட்டு குழந்தையும் அங்கேயே ஒளித்து வைத்தான் அவன் கையிலும் துப்பாக்கி முளைக்க அதே நேரம் விளக்குகள் ஒளிந்தது அந்த வீடு முழுவதும் பிரகாசமானது சுவரெல்லாம் வண்ண காகிதங்களும் விதவிதமான பலூன்களும் ஒட்டப்பட்டிருந்தது நடுஹாலில் ஆள் உயரம் கேக்கு பானங்களும் கடை விரிக்கப்பட்டிருந்தது தரையெல்லாம் ரோஜாவின் இதழ்கள் சிதற விடப்பட்டிருந்தது உடனே துப்பாக்கியை கீழே இறக்கிவிட்டான் தமிழ் வெல்கம் ஹோம் சோஃபாவுக்கு பின்னால் இருந்து குதித்து எழுந்தான் சிபி இருபதுகளின் துவக்கத்தில் இருப்பவன் சிபி சக்கரவர்த்தி தமிழின் உடன் பிறப்பு அண்ணன் அளவுக்கு வலு இல்லை என்றாலுமே அந்த வயதிற்கு ஏற்ப வாலிப்பான உடல்வாக உண்டு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கின்றான் என்பதற்கு அத்தாட்சியாக உயர்தர வெஸ்டர்ன் உடை அவன் உடலை தழுவி கிடந்தது பண என பிரேஸ்லெட் செயின் பகட்டுக்கென்ன கருப்பு வண்ண ஹோலஸ் அணிஞ்சிருந்தான் டெய் லூசு பயலே எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இப்படி செய்யாதன்னு ஆள் தெரியாமல் என்னவாகி இருக்கும் நீ ஆள் தெரியாமல் சுட மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா அண்ணா நான் சுடலண்ணா என் கூட இருக்கிறவங்களும் அப்படியே இருப்பாங்களா என்றிட அவனோடு இருந்தவர்களும் இதழை விட்டு வெளியே வர துடித்த புன்னகையை சிரமப்பட்டு அடக்கினார்கள் ஸோ வெல் பிளான்டு சதீஷ் தான் ஐடியா தந்தார் எங்கே அவரு ஆந்தி வேலை எஸ்கேப்பா அவன் வழக்கம் போல் வயிற்றில் புல்லட்டே வாங்கிட்டு படுத்து கிடக்கிறான் ஐயோ என்னாச்சு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக குறுக்க வந்துட்டான் சஞ்சுமா இங்கே வாடா மேஜிக்கு பின்னால் இருந்த குடு குடுகுடுவென ஓடி வந்து அவன் தோள்களை தாவி கட்டி கொண்டது அப்போது தான் சிபி அந்த மேஜை மேல் படுத்து கிடந்த உருவத்தையே கவனித்தான் தமிழ் அது மூச்சை இழுத்து பிடித்தவன் அவதான் என்றான் மறுநொடியே அவன் முக பாவனைகள் மொத்தமாக மாறிவிட்டது தமையனிடம் கோபத்தை நேரடியாக காண்பிக்கத் தெரியாமல் ஹூலசை கலற்றி வீசி எறிந்தான் அது சுவற்றில் மோதி சுக்கு நூறாக சிதறி போனது அப்போதுதான் அவன் புருவத்தில் இருந்த வெட்டு பிறர் கண்களுக்கு புலப்பட்டது அனைவருக்கும் அவன் கோபம் நியாயமாக பேசாமல் நின்றுவிட்டனர் தமிழ் சிபி லிசன் நான் எதுக்கு அவளை இங்கே கொண்டு வந்தேன்னா என்று கூறும் முன்பே சிபியின் கால்கள் வேக வேகமாய் லிஃப்டை நோக்கி ஓடியது ஆற்றமையோடு முகத்தை அழுந்த துடைத்த தமிழ் குழந்தையும் அவளையும் பத்திரமாக பார்த்துக்கோங்க என கூறிவிட்டு தன் இளவலை பின் தொடர்ந்தான் ஆளில்லாத அறை ஒன்றில் ஜன்னலை முறைத்து கொண்டு நின்றிருந்தான் சிபி சிபி அலைக்கு முன் அந்த அறையை விட்டு வெளியேறப் போனான் அழுத்தி பிடித்த தமிழ் என்னை பேச விடு என்றது அவன் செவிக்குள் ஏறவே இல்லை அவளை பார்த்ததும் கொன்று இருக்கணும் நீ துண்டமாக வெட்டி கொன்று இருக்கணும் அவளையும் அந்த குழந்தையையும் கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் குடி வச்சிருக்கிறீங்க இது மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா உன்னையே தூக்கி எரிஞ்சிடுவாங்க எனக்கே உடம்பெல்லாம் பற்றிக்கிட்டு வருது உன்னால் எப்பட்ரா அவளை நேரில் வச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்க முடியுது என்று முடிக்கும் முன் சஞ்சனா தேவாவோட பொண்ணு என் தேவாவோட உசுறு ஆர்ப்பரித்த கடலாய் இருந்தவன் அந்த வார்த்தையை கேட்டதும் அதிர்ந்து அடங்கினான் நிஜமாவா அவள் பொய் சொல்லியிருப்பா தன் குழந்தைன்னு பொய் சொல்லி வச்சிருந்தா அதுக்காக அவள் பண்ணின கல்யாணமே பொய்தான் அந்த குழந்தையை எனக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சு வளர்த்துருக்கிறாள் இவ்வளவு தெரிஞ்சு அப்புறம் ஏன் அவளை இன்னும் நீ கொல்லாமல் வச்சுருக்கிற கொன்னுட்டா என் தேவாப்பட்ட கஷ்டமெல்லாம் அவளுக்கு புரியுமா அனுபவிக்கணும்டா நல்லா அனுபவிக்கணும் அவ அண்ணனின் செயலில் அர்த்தம் இருப்பதை புரிந்து கொண்டு சதீஷ் என்ன வர சொல்லும்போது ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி உனக்காக காத்திருக்குதுன்னு சொன்னான் பெருசாக என்ன செஞ்சிட போகிறீங்கன்னு நினைச்சேன் இவ்வளோ பெரிய ஷாக் எதிர்பார்க்கலை எனக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது ஆனால் அம்மாட்ட போகிறேன் என்றான் பாவம்மாய் நீ வரேன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாலேயே வராதன்னு சொல்லியிருப்பேன் இனிமேலாவது எதையும் செய்யும் முன்பு என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்புறம் அம்மாட்ட அம்மாட்ட நான் சொல்ல மாட்டேன் பட் என் ஆக்டிவிட்டீஸ் வச்சு அவங்களே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க எவ்வளவு நாள் மறைக்க முடியும்னு தெரியல பார்த்துக்க கொண்டு வந்த லக்கேஜை கூட எடுக்காமல் புறப்பட்டவன் மேல் படுக்க வைக்கப்பட்டிருந்த வள்ளியை அழுந்து பார்த்து விட்டு போனான் ஆதவன் அக்னி கதிர்களை கிழக்கு திசை முழுவதும் விரித்து வைத்திருந்த அதிகாலை நேரம் அடிமேல் அடி வைத்து வீட்டிற்குள் நுழைந்தான் சதீஷ் அவனை தாங்கி பிடித்திருந்த ராகவ் அலுவலக அறைக்குள் கூட்டிச் சென்று படுக்க வைத்தான் மா உடலை வளைக்கும் போது லேசான முனகல் அவனையும் மீறி வெளிப்பட்டது அண்ணனுக்கு தெரிஞ்சா எங்களைத்தான் திட்டுவார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ என் செல்போனையும் பவர் பேங்கையும் எடுத்து கொடுத்துடு அது மட்டும் போதுமா இல்லை லேப்டாப்பும் வேணுமா அதிகார குரலில் கேட்டது தமிழ் அம்மா வயிற்று பிடித்துக்கொண்டு திரும்பி பார்த்தான் சதீஷ் நடிக்காத நாயே வர்ற கோபத்துக்கு நானும் சுற்ற போகிறேன் கண்ணெஞ்சுக்காரா கொஞ்சமாவது பேசன் மேலே இறக்கப்படுடா மூடிட்டு ஹாஸ்பிட்டல்லையே படுத்திருக்க வேண்டியது தானே பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எந்த தைரியத்தில் என் முன்னால் வந்து நீ நிற்கலடா படுத்துருக்குறேன் அவன் காதை பிடித்து திருகிய தமிழ் எனக்கு வர்ற கோபத்துக்கு செதில் செதிலாக உன்னை பிரித்து போகிறேன் பஞ்ச பரதேசி சிபிய ஏண்டா வர சொன்னேன் நீனே அட்லீஸ்ட் என்கிட்டையாவது ஒரு வார்த்தை சொல்லி அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல உன்னால் என்கிட்ட கோச்சிட்டு சென்னைக்கு போயிட்டான்டா என்று வாய்விட்டு புலம்பினான் பாஸ் நாங்கள் எல்லோரும் தராசோட ஒரு சைடில் நிற்கிறோம் நீங்கள் தனி ஆளாக இன்னொரு பக்கம் நின்றுட்டு எங்களுக்கு டஃப் கொடுக்குறீங்க இந்த சுச்சுவேஷனில் நியாயப்படி ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான் தன் பக்கம் ஆள் சேர்ப்பான் நானும் அதைத்தான் செஞ்சேன் கூறிவிட்டு லகுவாக தோள்களை குலுக்கி கொண்டான் நீ என்ன பண்ணாலும் என் முடிவு மாறாது அவளை போய் பார்த்துட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன் ராகவ் பாரதியை கூப்பிட்டு இவனை அப்பப்போ ஒரு பார்வை பார்த்துக்க சொல் ரொம்ப பண்ணினா மயக்க மருந்து கொடுத்துட சொல்லிடு வாழ்வே மாயம் உலகே சாயம் பாட தெரிஞ்சால் பாடு பக்கி திட்டிக் கொண்டே வெளியேறிய தமிழ் நேராக கிச்சன் பக்கம் போனான் வள்ளியின் கைவண்ணத்தால் காலையிலேயே கிச்சன் கம கமத்தது பத்து நிமிஷத்தில் போகாவும் பொங்கலும் முடிஞ்சிடும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்புங்க சதீஷ்க்கு மட்டும் தனியாக கஞ்சி காய்ச்சி வச்சிருக்கிறேன் கஞ்சி பிடிக்கலனா வேற எதனாலும் சாப்பிடட்டும் பாப்பா அப்பவே எழுந்துட்டா பால் கொடுத்து கலரிங் பண்ண சொல்லி பாரதி ரூமில் உட்கார வச்சுருக்கிறேன் சமையல் முடிஞ்சதும் ரெண்டு பேரையும் கீழே கூட்டிட்டு வந்துடுவேன் அவன் முகம் பார்க்காமல் கட கூறி முடித்தாள் அவனோ ஒரு வார்த்தை பதில் பேசாமல் அதே இடத்தில் நின்றான் அவளுக்கு ஆயிரம் பேர் மத்தியில் நிற்பது போல் உடலும் மனதும் குறு அவன் பார்வையின் கீழ் இரண்டு நிமிடம் நகர்த்துவது இரண்டு யுகத்தை தாண்டுவது போல் அணு அணுவாய் நகர்ந்தது என்ன வேணும் சார் உங்களுக்கு ஏன் இப்படி நின்று என்னை முறைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு நைட் நீ பேஸ்மெண்ட்டில் தூங்க வேணாம் மேலே ரூமுக்கு வா ம் இதை போட்டுட்டு வரணும் என்றவன் அந்த அடர் சிவப்பு வண்ணத்தில் மஞ்சள் பூ போட்ட புடவை ஒன்றை அவள் முன்பு நீட்டினான் தீ போல் திடுக்கிட்டு திரும்பினாள் பாவை விளக்கி சொல்லணும்னு நினைச்சேன் நாட் பேட் சொல்லாமலே புரிஞ்சுக்கிட்ட பழைய விஷயங்கள் நீயும் மறக்கல போலையே வேணாம் தமிழு அவன் பார்வை அவளில் அழுத்தமாய் பதிந்தது வேணாம் சார் ப்ளீஸ் இன்னைக்கு நைட்டு பாப்பாவை பாரதி கிட்டே விட்டுட்டு வந்துடு திரும்பி நடக்க முயன்றவன் கையை பிடித்துக்கொண்ட வள்ளி நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் இது மட்டும் வேணாம் தமிழ் உனக்கு வேணும்னா என அடி கொள்ளு இது வேணாம் ப்ளீஸ் என கதறினாள் நேற்று சிபி வந்திருந்தான் எனும் ஒற்றை சொல்லில் அவள் கதறல் முடிவிற்கு வந்துவிட்டது நீ மயக்கத்தில் இருக்கும்போது உன்னை பார்த்தான் அவன் கடைசியாக பார்க்கும்போது எப்படி இருந்தியோ அதே போல் இன்னும் இருக்கிற எந்த மாறுதலும் இல்லைன்னு கோச்சிட்டு போயிட்டான் மாற்றத்தை உண்டாக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு வில்லி தமிழ் ப்ளீஸ் நீ பேசுகிறதே எனக்கு ரொம்ப வலிக்குது தாங்க மாட்டேண்டா நான் செத்துடுவேன் என் தம்பியால் அந்த ட்ராமாலேருந்து இன்னும் வெளியில் வரவே முடியல தினம் தினம் செத்துட்டு இருக்கிறான் நீ ஒரு நாள் செத்து பிழைச்சா பரவாயில்லை ஷார்ப்பாக எட்டு மணிக்கு வரணும் இல்லைனும் வை உனக்குத்தான் கஷ்டம் தன் கையை பிடித்திருந்தவள் விரலை உதறிவிட்டு போனான் சதீஷ் படுத்துக்கொண்டே ஃபோனில் மெயில் அனுப்பினான் வேலைகள் முடிந்து கண் அயந்த நேரம் ஆஃபீஸில் இருந்து கால் வந்தது அவர்களுக்கு பதில் சொல்லி முடித்ததும் படுத்தான் ஸ்பான்சர் செய்யவருக்கும் அமெரிக்க நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்தது சதீஷ் எக்ஸ்ட்ரீம்லி சாரி இதுக்கெல்லாம் காரணம் வில்லியம் கம்பெனி தான்னு எங்களுக்கு டிடெக்டிவ் சொன்னார் உங்களுக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையா என்று கேட்டான் பீட்டர்சன் ம் பெட்டர் பை த வே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் ஃப்ரீனா நாம் இன்னைக்கு ஜூம் மீட்டிங் வச்சு பேசிடலாம் அதுக்கு அவசியம் இல்லை அடுத்த ஃப்ளைட்டில் நான் இந்தியா வரேன் எங்கள் கம்பெனி சார்பில் உங்களை நேரில் பார்த்து அப்ரூவல் டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க மீட் யூ சூன் இருக்கும் நிலை மறந்து துள்ளி எழுந்தான் உடனே சுருக்கணம் வலித்தது வயிற்று காயம் ஆ அணுத்தியபடி குனிந்து பார்த்தான் காயம்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் கசிந்தது ஐயோ உங்களோட ஏன் சார் ஹாஸ்பிட்டல்லையே ஒரு வார்த்தைக்கு இருக்க சொன்னாங்க தானே அப்படி என்ன வெட்டி முறிக்கிற வேலை இருக்குதுன்னு வீட்டுக்கு வந்தீங்க திட்டிக்கொண்டே உள்ளே வந்தாள் பாரதி நீயா நானே தான் தமிழ் சார் உங்கள் காயத்தை செக் பண்ண சொல்லி அனுப்பினார் அவன் நான் கேட்டேனா நீ போய் வேற வேலை இருந்தால் பாரு அவர் இடத்துல நான் இருந்திருந்தா கையை காலை கட்டி தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலை படுக்க வச்சுருப்பேன் அவர் உங்கள் ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் செக் பண்ணத்தான் சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்னடானா இப்படி பண்ணி வச்சுருக்கிறீங்க தையல் பிரிஞ்சிருக்குதான்னு வேற தெரியலையே சட்டையை விளக்கி வயிற்றில் கை வைத்த நொடி வெடுக்கென அவளை தள்ளிவிட்டிருந்தான் சதீஷ் அத்தியாயம் பதினேழு ஆஹ் அலறியபடி தரையில் விழுந்தாள் பாரதி சாரி எனக்கு என்னை யாரும் தொட்டால் பிடிக்காது நீ தொட்டதும் கோபம் வந்துடுச்சு தள்ளிட்டே அடிபட்டுடுச்சா எம்மா அத்தே குறுக்கை பிடித்து கொண்டே எழுந்தாள் அவள் ஹாஸ்பிட்டல் போகணுமா ம் போகணும் அதுக்கு முன்ன உங்களுக்கு பேண்டேஜ் மாற்றி விட்டுடுறேன் தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி தள்ளி விட்டுடாதீங்க இடுப்பை பிடித்து கொண்டே எழுந்தாள் அவள் நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம் டேய் ராகவ் இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் வை என்று குரல் கொடுக்க குடுகுடுவென எங்கிருந்து ஓடி வந்தான் ராகவ் சொன்னால் கேளுங்க உங்கள் ஹெல்த் என்னை விட மோசமாக இருக்குது விட மோசமாக எத்தனையோ நாள் இருந்திருக்கிறேன் நான் நீ போ ராகவ் தங்கச்சிமா வாமா அவன் பார்த்துப்பான் நடக்க முடியாமல் நடந்து வந்த பாரதி இவர் ஏங்க இப்படி இருக்கிறாரு மனதை அறித்து கொண்டிருந்த கேள்வியை கேட்டுவிட்டாள் இங்கே இருக்கிறவங்க எல்லோருமே ஒரு மாதிரி தான் சதீஷ் எங்கள் எல்லோரையும் விட ப்ரோ லெவலில் இருப்பார் அவரை சமாளிக்க தமிழ் அண்ணனால் மட்டும்தான் முடியும் தமிழ் அண்ணனை சமாளிக்க இவரால் மட்டும்தான் முடியும் ஓ அப்போ தமிழ் சார்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பண்ணாலும் எந்த யூஸும் இல்லைம்மா இது மாதிரி பல தடவை நடந்திருக்கு டாக்டர் ஏர் ஹோஸ்டர் ஃபிட்னஸ் ட்ரெய்னர்னு பலவேரை தள்ளிவிட்ட பெருமை அவருக்கு உண்டு மனுஷனுக்கு பொண்ணுங்களையே சுத்தமாக பிடிக்காது அவங்க வாசனை மேலே பட்டாலே பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடி போயிடுவார் ஏன்னா எதுவும் லவ் ஃபெயிலியரா அப்படியும் வச்சுக்கலாம் நீங்கள் தான் கல்யாணமான வழியையே குழந்தையோடு தூக்கிட்டு வந்துட்டீங்களே அந்த பொண்ணையும் தூக்கிட்டு வந்திருக்க வேண்டியது தானே இது எப்படி உனக்கு தெரியும் அது இப்போ முக்கியமா சதீஷை பற்றி சொல்லுங்க எங்களுக்கு முன்னால் அந்த பொண்ணை இன்னொருத்தன் தூக்கிட்டான் பாறா உங்களை விட பவர்ஃபுல்லான கேங்கு கூட இங்கே இருக்குது போல யார் அது ராகவின் சுட்டு விரல் வானத்தை நோக்கி உயர்ந்தது கடவுளா அப்போது அந்த பொண்ணு இறந்துட்டா அவளை தவிர வேறு எந்த பொண்ணையும் சதீஷ் நெருங்கினதே இல்லை பெத்த அம்மாவை கூட அவன் பேச பேச பாரதியின் உடலில் இருக்கும் ஒட்டுமொத்த செல்லும் அதிர்ந்து போயிற்று கொல்றதுக்காக வேணும்னு ஆவ் தொடுவாரு இனி பக்கத்தில் போவேனி கேட்டுக்கொண்டே ராகவ் போய்விட இவள் மென்மையாக ஆம் என்று உரைத்தாள் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு ஆசுவாசமாய் சரிந்து படுத்தான் தூக்க மாத்திரைகள் போட்டிருந்தாலுமே உறக்கம் அவன் அருகே வருவேனா என்று சாதித்தது ஆனாலும் காயத்தை குணமாக்க கொஞ்சம் உறங்க வேண்டுமே முயன்று கண்களை மூடினான் மயிலிறகை விடவும் மென்மையாய் அவன் பட்டு கன்னத்தை வருடியது ஒரு பூங்கரம் ஏற்கனவே பாரதியை தள்ளிவிட்டிருந்த காரணத்தினால் இம்முறை ஐம்புலன்களையும் அடக்கிக்கொண்டு கண் விழித்தாள் கையில் ஒரு ஆப்பிளோடு நின்றிருந்தாள் சஞ்சனா சஞ்சுமா என்ன இந்த பக்கம் படுத்த நிலையிலேயே கேட்டான் பாப்பாவின் விரல்கள் அவன் காயத்தை காட்டியது அது ஒன்றுமில்ல சின்னதாக அடிபட்டுச்சு நாளைக்கு சரியாக போயிடும் என்னால் தானே பட்டுச்சு இந்தா ஃப்ரூட் சாப்பிடு சீக்கிரம் சரியாகிடும் சைகை மொழியில் சொன்னார் நீ முத்தம் தந்தா இன்னிக்கே சரியாகிடும் தரியா கண்ணத்தை தூக்கி கேட்டா முடியாது மறுநொடியே மறுத்துவிட்டா ம் அப்போது மாமா வழியோட கஷ்டப்பட வேண்டியதுதான் சோகமாய் கண்களை மூடி சுணங்கினான் குதிகால் தூக்கி எம்பியவள் பட்டும் படாமல் ஒரு முத்தத்தை அவன் கண்ணத்தில் பதித்துவிட்டு ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டாள் சஞ்சு சஞ்சுமா அவன் கெஞ்ச அவள் பாதங்களோ உரக்க இல்லாமல் பறந்தது அதுவரை அசதி இருந்தும் உறங்க மறுத்த அவன் வெளிகள் இப்போது ஆழ்ந்த நித்திரைக்கு தயாரானது இரவு வரை எழுந்திருக்காமல் உறங்கியவனை இடையே இரண்டு முறை பாரதி வந்து பார்த்துவிட்டு போயிருந்தாள் அவள் வருகைக்கு ஆதாரமாய் அவன் வயிற்றில் இருந்த காயம் சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது இதே வீட்டின் இன்னொரு மூலையில் புடவையும் கையுமாய் அழுது கொண்டிருந்தாள் வள்ளி தமிழ் செய்த எல்லா கொடுமைகளையும் தாங்கிக் கொண்ட அவளால் இன்று அவன் பேசியதையே தாங்க முடியவில்லை நேரடி செயலை எங்கினம் எதிர்கொள்வா நேரம் ஏழு மணியை நெருங்கியதை அனைவருக்கும் அறிவிக்கும் பொருட்டு சுவர்கோழி ஏழு முறை கத்திவிட்டு போனது நில்லாத வழியும் கண்ணீரை துடித்துவிட்டு இரவு உணவுக்கான வேலைகளை கையில் எடுத்தார் அரை மணி நேரத்தில் உணவு தயாராகிவிட அவற்றை முறையாக டைனிங் டேபிளில் எடுத்து வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்றாள் தமிழ் தந்திருந்த புடவையை தீண்டும் போதே அவள் தேகம் மொத்தமும் பற்றி எரிந்தது அழக்கூடாது என்று நினைத்தாலுமே அருவியாய் பொழிந்தது கண்ணீர் மன ஆறுதலுக்காக அழுது கொண்டிருந்தாள் அவளுக்காக நேரமும் நின்று கொண்டிருக்குமா விரைவாக எட்டு மணியை நெருங்கிவிட்டது நடுங்கும் கையோடு அந்த புடவையை அணிந்தாள் ஆனபோதும் அவள் தேகம் நிர்வாணமாக நிற்பது போல கூசி போயிற்று பாதங்கள் இரண்டும் வாசலை தாண்டி வரமாட்டேன் என்று அடம்பிடித்தது இந்நேரம் அனைவரும் சாப்பிட அமர்ந்திருப்ப அவர்கள் யாரும் கிச்சனுக்கு வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் புறப்பட்டாள் கிட்டத்தட்ட உயிரை கையில் பிடித்து கொண்டு பேஸ்மெண்டில் இருந்து மேலே வந்தாள் என்றுதான் கூற வேண்டும் கிச்சனில் தனக்கென ஓட்ஸ் கஞ்சி காய்ச்ச வந்த சதீஷும் வள்ளியும் ஒரே நேரத்தில் எதிர் எதிரே சந்தித்துக் கொண்டனர் அவள் அணிந்திருந்த புடவையை பார்த்த அடுத்த நொடி விருட்டென வந்த வழியை திரும்பி போய்விட்டான் அவன் அவன் தன் உடைக்கான காரணத்தை உணர்ந்து கொண்டு விட்டான் என்று நினைக்கையிலேயே இவளுக்கு உடலின் வலுவெல்லாம் தொய்ந்து போனது ஒரு நகர மாட்டேன் என்று அடம்பிடிக்கும் கால்களை வெகு சிரமப்பட்டு இரண்டாவது மாடி வரை இழுத்துச் சென்றாள் அங்கே அனைத்து அறைகளும் கிச்சேன மூடப்பட்டிருக்க தமிழின் அறைக்கதவு மட்டும் திறந்து கிடந்தது ஏதோ ஒரு ரம்மியமான இசையும் புதுவித நறுமணமும் அறைக்கு வெளியே வரை பரவி விரிந்தது அவர்கள் உருவாக்கிய சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் வாசலில் நின்றபடி ச என அழைத்தார் ஒற்றை தவளோடு வெற்றுடல் மேனியாய் எதிரியின் முன் வந்து நின்றான் அவளின் முன்னாள் காதலன் வாவ் இந்த ரெட் கலர் சேரீ உனக்கு செம்மையாக இருக்குது எப்பவும் அந்த அழுக்கு கலர் புடவையில் பார்த்ததால இந்த சாரியில் பார்க்க ரொம்ப அழகாக தெரியுறியோ வாட் எவர் கெடின் அவள் கரம் பற்றி உள்ளே இழுத்தான் தீச்சுட்டாற் போல் அவன் பிடியிலிருந்து விலகி போனவள் ப்ளீஸ் தமிழ் எனக்கு இஷ்டமில்ல விட்டுறேன் என்றாள் கெஞ்சலாக செவிடன் போல் அவளை உள்ளே இழுத்து கதவை அடைத்தான் அவளை நோக்கி அவன் வைக்கும் ஒவ்வொரு எட்டுக்கும் கோடை இடியை போல் அவள் இதையும் அதிர்ந்து கொண்டிருந்தது தமிழ் பிளீஸ் கால்கள் நடுங்க தன்னிச்சையாக பின்னால் நகர்ந்தவள் சுவற்றில் முட்டிக்கொண்டு நின்றாள் விவரம் தெரியாத வயசுலேயே வந்த காதல்னு சொன்ன என் மேலே உயிரியே வச்சிருக்கேன்னு சொன்னியே அதெல்லாம் பொய்யா நாம ஒன்றா இருக்கிறது போல எத்தனை தடவை மனசுக்குள்ள என்னை வச்சு நீ கற்பனை பண்ணியிருப்ப இப்போ மட்டும் ஏண்டி கற்புக்கரசி போல விலகி போற காதலோடு அணுகியிருந்தால் வலித்திருக்காது காமத்தோடு அணுகியிருந்தாலாவது தன் காதலன் என்னும் நினைப்பில் சம்மதித்திருப்பாள் அவன் பழி வாங்கும் ஒன்றை ஒற்றை உணர்வை அல்லவா நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்றான் இப்படி பேசாத தமிழ் ரொம்ப வலிக்குது வேணாம்டா உன்னை ஒன்றரை வயசுல இருந்து குளிக்க வச்சு வளர்த்தது நான்தான் நீ வயசுக்கு வந்தப்போ கூட உனக்கு துணைக்கு என்னையும் குடிசைக்குள்ளேயே உட்கார வச்சாங்க உனக்கு தூக்கம் வந்தால் நானும் தூங்கி உனக்கு பசிச்சா நானும் தென்னு கடைசியில் உன் ஆசைக்கு என் வாழ்க்கையை பழிவாங்கி என்னெல்லாம் அராஜகம் பண்ணினேன் இப்போ நீ வேணாம்னு சொன்னதும் போய் தூங்குமா ராசாத்தின்னு நான் உன்னை அனுப்பி வைப்பேனா சுவற்றோடு ஒட்டி இருந்தவளைச் சுற்றி இரு கைகளாலும் அணை கட்டினான் அந்த அணையும் அணு அணுவாய் குறுகி கொண்டே வந்தது தன்னை நெருக்குபவனை அடிக்கவோ விரட்டவோ அவள் மனம் ஒத்துழைக்க மறுக்க சுவற்று பக்கமாய் திரும்பி நின்று கொண்டாள் அவன் விரல்கள் அத்துமீறி அவளின் இடை பிரதேசத்திற்குள் விரல் தேண்டலுக்கே அவள் ஜீவன் உடலை உதறிவிட்டு அண்ட சராசரம் தாண்டி ஓடிப்போய் ஒளிந்து கொண்டது அது தெரியாதவனோ அடுத்து ஒரு தாக்குதல் செய்ய விரும்பி அவள் முதுகில் முகம் புதைத்தான் மா அவன் சுவாச சூட்டில் அவள் அனலடை இட்ட புழுவாக துழித்துடித்தாள் மனமும் உயிரும் இல்லாத உடற்கூட்டை எவ்வளவு நேரம்தான் தாங்கி பிடித்திருக்கும் அவள் கால்கள் வெளிவிழந்த கொடியாய் சரிந்து விழப்போனாள் விடவில்லையே அவ்வறக்கன் கொடியை பற்றி எரியும் நெருப்பாய் எந்த திசையிலும் தன் ஆக்கிரமிப்பை அதிகப்படுத்தினான் இஷ்ட தெய்வத்திடம் இந்த நொடியை காற்றில் கரைந்து விட வேண்டுதல் வைத்தாள் இறைவனும் கை கொடுக்கவில்லை நல்லவனாகவே விரித்து வைத்திருந்த அவள் இதயத்தால் அவனின் இந்த செயலை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை முன்னுக்குப் பின் முரணாய் இரத்த ஓட்டத்தை மாற்றிக்கொண்டது கொண்டது நெஞ்சு வலிக்குது மூச்சுவிட முடியல செத்திடப்பூரை பிளீஸ் விழுத்தமிழ் முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் பாவை அந்த வார்த்தைகள் செவி கடந்து அவன் மனதிற்குள் நுழைந்து விட்டது இடைவெளி விட்டு தள்ளி நின்றான் தண்ணீருக்குள் மூழ்கி கிடந்தவளை வெளியே தூக்கி விட்டது போல பெரிது பெரிதாய் மூச்சு வாங்கினாள் வள்ளி இரண்டு இருண்டு கிடந்த கண்கள் இப்போதுதான் கொஞ்சம் தெளிவாக காட்சிகளை காட்டியது முடியல இன்னைக்கு வேணாம் நாளைக்கு என்னும் முன் சாக்கு போக்கு சொல்லாம ஏத்துக்க பழகு இனி இதுதான் உன் வாழ்க்கை என்ன நடந்தாலும் இன்று உன்னை நான் விடமாட்டேன் என்பதை வேறு வகையில் கூறியிருந்தான் அவன் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷமாவது விடு ப்ளீஸ் இல்லைனா சத்தியமா நெஞ்சு வெடிச்சு செத்துருவேன் டேக்வர்டை ராத்திரி முழுக்க தாங்களுமே வார்த்தைகள் தூரமாய் கேட்க அச்சத்தில் இருந்து மீண்டு தலை நிமர்த்தினான் சற்று தூரத்தில் இருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை தேடி பின்னோக்கி நடந்தது அவனின் கனைய மர கால்கள் இரண்டும் கவிழ்த்திய பானை போன்ற வயிறு உள்ளடங்கி போயிருந்தது துதிக்கை நீண்ட யானையின் முகம் போன்ற மார்பும் தேக்கு மரங்களும் தோற்று போகும் தினவெடுத்த தோள்களும் அவன் தேக வலிமையை ஓசையின்றி பறைசாற்றின அடர்ந்து வளர்ந்திருந்த அவன் கூந்தல் இழையில் குளித்துவிட்டு வந்ததற்கு அத்தாட்சியாய் நீர்த்துளிகள் ஊஞ்சல் ஆடியது அவற்றிற்கே அந்த ஆண் அழகனை விட்டு இறங்க மனமில்லை போல் அவன் இந்த அழகு ஆடம்பரம் பணம் பதவி எதுவுமே இல்லாமல் கிழிந்த பணியனோடு சுற்றிய காலத்திலேயே மனதை கொடுத்தவள் அவள் இன்று வீம்பு செய்கின்றார் கண்ணாடியின் பக்கம் நேராக திரும்பி நின்றவன் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் எண்ணெய் ஒன்றை கையில் எடுத்தான் உள்ளங்கையில் கொஞ்சம் எடுத்து இரு கைகளாலும் உஷ்ணம் பறக்க தேய்த்து உடலுக்கு பூசினான் சற்று தாமதமாகவே அதில் ஜவ்வாது வாசனை வருவது புரிந்தது அவளுக்கு அதுவரை அவன் பாதம் தாண்டி நிமிராதவள் இப்பொழுது விழுக்கென நிமிர்ந்தாள் அங்கு வரைக்கும் வாசம் வருதா கண்ணாடி வெளியே அவள் முகம் பார்த்து கேட்டான் அவளிடம் பதில் இல்லை அவன் முதுகினையே வெறித்து பார்த்தாள் மின்னல் கீற்று போல் குறுக்கும் நெடுக்குமாய் நீண்டு கிடந்தது மூன்று செவ்வண்ண தழும்புகள் அதை பார்த்ததும் அவள் மனதில் இருந்த அச்ச உணர்வு தொலைந்து குற்ற உணர்வு குடியேறி கொண்டது இதற்கெனவே முதுகை காட்டிக்கொண்டு நின்றவனோ அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போச்சு ஷால்வி ஸ்டார்ட் நா என்று கேட்டுக்கொண்டே அடிமேல் அடி வைத்து அவளை நெருங்கினான் இம்முறை அவள் மிரளவில்லை அழுது கரையவும் இல்லை அவன் விரல்கள் அத்துமீறி தேகம் தழுவையில் இம்மியும் விலக முனையவில்லை அவ்வளவு ஏன் அவன் முந்தானையை தொட்டு இழுத்த பிறகும் அவளின் விரல் நகம் கூட அசையவில்லை என் பாவங்கள் தீர நீ பாதம் சரணடைந்து விட்டேன் தேற்றுவதும் தூற்றுவதும் உன் விருப்பம் எனும் தோரணையில் கண்களை மூடி நின்றாள் இது தெரிந்துதான் தமிழ் இந்த யுக்தியையே பயன்படுத்தினான் இனி நெஞ்சு வெடித்து சாக மாட்டாள் இல்லையா பிரச்சனை என்னவென்றால் இவன் இப்படி செய்வான் என்று இன்னொருவனுக்கும் தெரிந்தே இருந்தது வள்ளியை சிகப்பு சேலையில் பார்த்துவிட்டு விறுவிறுவென வெளியேறியவன் தன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தார் அவன் மனதில் புதியதோர் சிந்தனை வந்தது இது உயிர் நண்பனின் விருப்பத்திற்கு மாறானது என தெரிந்துமே உடனே தன் எண்ணத்தை செயல்படுத்த துணிந்தான் சதீஷ் அத்தியாயம் பதினெட்டு சாப்பிட்டு முடித்ததும் தமிழின் காவல் படை வீட்டிற்கு பின்பக்கம் இருக்கும் தோட்டத்தில் கூடியது சிலர் நடற்பயிற்சி செய்ய சிலர் உடற்பயிற்சி செய்ய என தனித்தனி குழுவாக சுற்றி கொண்டிருந்தார்கள் சஞ்சனா தனக்கு முற்றிலும் பழக்கம் இல்லாத பாரதியோடு கொஞ்சமும் ஒட்டவில்லை ஒரு வாய் உணவை ஊட்டுவதற்கு தலைகீழாய் நின்று தண்ணி குடித்தாள் என்றால் அது மிகை ஆகாது பத்து நிமிடத்திலேயே பாரதியின் பொறுமை எல்லாம் பஞ்சாய் பறந்து போனது குட்டிமா அக்காவால சுத்தமாக முடியலடா பேசாமல் கார்டனுக்கு போய் விளையாடிட்டே சாப்பிடுவோமா என்று கேட்கவும் சம்மதமாய் தலையாட்டினாள் சஞ்சனா அப்பா சரி நிட்டியா ஒடியா ஒடியா குழந்தையோடே குழந்தையாய் குதித்தபடியே கார்டனுக்கு வந்தாள் பாப்பாவை பார்த்ததும் அனைவரின் கவனமும் அவள் புறம் திரும்பியது பந்து எடுத்து தந்து பூக்கள் பறித்து தந்து புழு பூச்சிகளை காட்டி பயமுறுத்தி அரை தோசையை அவள் வயிற்றில் நிரப்பிவிட்டார்கள் அதற்கு மேல் முடியவே முடியாது என சஞ்சனா உறுதியாக நின்றுவிட சோர்வுடன் தோல்வியை தழுவியது மொத்த கூட்டமும் கூட்டத்தில் ஒருவன் எப்பா இவளுக்கு ஊட்ட வந்து நான் சாப்பிட்டதெல்லாம் பசிச்சு போச்சுப்பா இன்னொருவன் அதுவும் சதீஷ் வீட்டில் இல்லாததால அவன் இருந்திருந்தால் இதுவுமே உள்ளே போயிருக்காது என்று கூற பாரதியின் புருவங்கள் இடுங்கியது உடம்புல அவ்வளோ பெரிய காயம் இருக்கு அதை வச்சுக்கிட்டு எங்கே போனார் அவரு எங்களை கேட்டால் கோரசாக சொல்லியது பாடி கார்ட்ஸ் படை எனங்க இப்படி இல்லாமல் பதில் சொல்றீங்க உங்கள் கூடவே இருக்கிறவரு எங்கே போறாரு என்ன செய்கிறாரு எதையும் கேட்டு வைக்க மாட்டீங்களா சில விஷயங்களை சீக்கிரட்டாக செய்யணும்னா இப்படித்தான் ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டு போவாங்க நாங்கள் கேட்டாலுமே பதில் கிடைக்காது வழியோடு போய்விட்டான் சாப்பிடக்கூட இல்லையே என்று கண்ணி அவள் மனம் பரிதவித்தது ராகவ் தங்கச்சிமா நீ டென்ஷன் ஆகாமல் போய் சாப்பிட்டு தூங்கு அவன் பல தடவை இது போல் காயத்தோட ஃபாரினுக்கே போயிட்டு வந்திருக்கிறான் என்று கூற அவள் பொறுமை மொத்தமாக வடிந்து போனது ஃபாரினுக்கா அவன் என்ன லூஸா வயிற்றில் அவ்வளோ பெரிய காயம் இருக்குது ஒரு நாள் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் உலகம் அழிஞ்சிடுமா எங்கே போயிருக்காங்கன்னு இப்போவே கேளு உடனே அந்த இடத்திற்கு போய் காதை பிடிச்சி திருகி இழுத்துட்டு வரேன் இப்போவே கூப்பிட்றேன் தக்காளி அவன் ஒருத்தனால எங்களுக்கு கிடைச்ச கொஞ்ச கொஞ்சம் மரியாதையும் காத்துலேயே போயிடுச்சே என்று திட்டிக் கொண்டே அழைப்பை விடுத்தான் முதல் இரண்டு ரிங் முழுதாய் வீணாய் போக மூன்றாவது அழைப்பில் தொடர்புக்கு வந்தான் சதீஷ் சதீஷ் எங்கே இருக்க சுடுகாட்டில் அப்படியா சரி அட்ரஸ் கொஞ்சம் அனுப்புறியா ஏன் உன்னையும் எரிக்கணுமா எரிக்கணுமா புதைக்கணுமாங்கிறத மேடம் சொல்லுவாங்க இதோ அவங்கக்கிட்ட பேசு என்ற ராகவ் செல்ஃபோனை கைமாற்றினான் ஹலோ சதீஷ் நீயா சொல்லு ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட வீட்டிற்கு வந்ததே தப்பு சரி இங்கேயாவது ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு பார்த்தா ஊர் சுற்ற போயிட்டீங்கன்னு சொல்கிறாங்க இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா உயிருக்கே ஆபத்து இதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணினீங்களா நர்சம்மா உங்கள் மெடிக்கல் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி பாய் இருங்க இருங்க கட் பண்ணிடாதீங்க ஹைவேஸில் இருக்கிறேன் தொணத்தொணன்னு பேசிகிட்டு இருக்காமல் என்ன மேட்டர்னு சீக்கிரம் சொல் ஹைவேயா எங்கே போயிட்டு இருக்கிறீங்க திரும்பி வர எவ்வளோ நேரமாகும் நேரமா ரெண்டு நாள் ஆகும் வா ஏதோ அக்கம் பக்கத்தில் போயிருப்பீங்கன்னு பார்த்தா ஊர் விட்டு ஊர் தனியாக போயிட்டு இருக்கிறீங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது மயக்கம் வந்தால் என்ன பண்ணுவீங்க என்று கத்திக்கொண்டிருக்கையில் கால் கட்டாகிவிட்டது பாரதி திரும்ப எத்தனை முறை முயன்றாலும் எந்த எண்ணில் இருந்து அழைத்தாலும் சதீஷ் காலை எடுக்கவே இல்லை இனியும் தாமதிக்கல் என புரிந்து கொண்டவள் உடனே ஓடினாள் தமிழின் அறைக்கு சார் சார் ஒரு அர்ஜென்ட் மேட்டர் உடனே கதவை திறங்களேன் அவள் ஏழெட்டு தடவை தட்டிய பிறகும் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை ராகவ் ஒருவேளை ஆன்லைன் மீட்டிங்கில் பிஸியாக இருப்பாராக இருக்கும் எதுக்கும் அவரோட நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம் உடனே ரிப்ளை பண்ணுவார் யோசித்த பொழுதை வீணாக்க விருப்பம் இல்லாமல் உடனே அவன் சொன்னதை செய்தாள் பாரதி சார் ஒரு எமர்ஜென்சி என்ன விஷயம் வாட்ஸ்அப் மெசேஜிற்கு உடனே பதில் கிடைத்தது சதீஷ் காரை எடுத்துக்கிட்டு தனியாக ஹைவேயில் போயிட்டு இருக்கிறாரு எங்கே போகிறாருன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு திரும்பி வர ரெண்டு நாள் ஆகுமா காயம் ரொம்ப பெருசு ஏதாவது தப்பு தண்டா ஆயிடும்னு பயமாக இருக்கு நீங்கள் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசி எங்கே இருக்காருன்னு கேளுங்களேன் அவள் கடைசி மெசேஜை அனுப்புவதற்குள்ளாக அறையிலிருந்து வெளியே வந்துவிட்டான் தமிழ் அழ தயாராகும் கண்களோடு நின்றிருந்த பாரதி பயமா இருக்கு சார் என்றாள் பாவமாய் துரித கதியில் சட்டை பட்டனை மாட்டிக்கொண்டே நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் நீ குழந்தைய பத்திரமா பார்த்துக்க என்று கூற தலையாட்டியபடியே அவனை பின்தொடர்ந்தன ராகவும் பாரதியும் அந்த அறைக்குள்ளே அரைக்குறை ஆடையோடு படுத்திருந்தாள் வள்ளி எழுந்து உடையை சரி செய்து தோன்றவில்லை அவளுக்கு அதற்கு காரணம் அவன் மட்டுமல்ல அருகிலிருந்து ஜன்னல் வழியை கேட்ட அந்த பாடலும் தான் எட்டடி குச்சிக்குள்ளே அவன் போடுற வட்டத்திலே எத்தனை நாள் இருப்பேன் சாமி எத்தனை நாள் இருப்பேன் மச்சு வீடு கட்டித்தாரும் சாமி மலையாளம் போய்வாரே சந்தன வனந்தனிலே அந்த ஷண்மக ஓடையிலே துகிலெடுத்து ஆடையில பெண்கள் துகிலெடுத்து ஆடையில பொல்லாத பூதம் ஒன்று புறப்பட்டு வாரதையா பொல்லாத பூதம் ஒன்று புறப்பட்டு வாரதையா கைமேல கையை வச்சு கண்ணிங்க விளையாடும் வேலையில் கால் கொலுசு சிடுங்கையில் கட்டளை கால் கொலுசு சிடுங்க இல்லை வந்தானையா எம காதனும் தான் வந்தானையா பூவையா பூச்சூட புது வச்சு விட பூவையா பூச்சூட புது வச்சு விட பொலிவான உன் அழக தேவி பொலிவான உன் அழக பொத்தி வைக்க முடியலையே போர் தொடுக்க வழி இல்லையே பொத்தி வைக்க முடியலையே போர் வழி இல்லையே பசுவா பசுவையா உமக்கு வழி சொல்ல யாருமில்லை பசுவா பசுவையா உமக்கு வழி சொல்ல யாருமில்லை போகிற இடமெல்லாம் நானும் போகிற இடமெல்லாம் போய் வாடா போய் வாடா என ஏக்கிறாரே பசுவையா விளை விலைமூடி நின்றிருந்த பெண் பாவையின் கண்ணம் தீண்டினான் தமிழ் அவள் அசையவே இல்லை சற்று முன் நிழல் தீண்டினாலும் துடித்து விலகியவள் இப்போது முந்தானையை பிடித்து இழுக்கையிலும் அப்படியே நின்றாள் உயிரோட சாகிறது போல இருக்குமே தீந்த கட்டையானவள் மேல் தண்ணீர் தெளித்தான் அது துளிர்க்குமா என்ன அவள் வயது பெண்கள் காதல் மோகம் குடும்பம் குழந்தை என்று வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அவனை எண்ணி துறவரம் பூண்ட பெண்மையில் அவள் இன்று அவனுக்காகவே துறவையும் துறந்தனள் உதட்டுச் சாயம் இல்லாமலேயே சிவந்திருந்த அவள் உதட்டோடு தன் வலுவான உதழு இணைத்தான் மீசை குத்தும் என்பதே அறிந்திராத அவள் இதழ்கள் அவன் தந்த அழுத்தத்தை எப்படித்தான் தலைமேல் தாங்கினவோ மூச்சுவிடவும் அவகாசம் தராமல் முக்குளித்தான் அவளில் இன்னொரு பக்கம் அவனின் கைகள் வேறு அத்துமீறி அவள் ஆடைகளுக்குள் நுழைந்து கொண்டிருந்தது மனமே மறித்து போனதால் அவள் உடலும் மரக்கட்டையாகிவிட்டிருந்தது எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அவன் வளைக்கும் விதங்களிலெல்லாம் வளைந்தாள் அவளின் விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொள்ள விரும்பாத அவனிடம் எந்த மொழியில் புலம்பினாலும் பலன் இல்லை அல்லவா சிறு முனங்களும் இல்லை அந்த பெட் நம்மளை வா வான்னு கூப்பிடுது போலாமா அவளிடம் பதில் இல்லை மௌனம் சம்மதம் என்று அவளை தூக்கி படுக்கையில் போட்டான் இதுவரை விரலால் வருடிய பாகங்களை இதழ் கொண்டு வருடிட துணிந்து அவள் மார்பில் விழுந்தான் பெண் வாசம் பிடித்து போனது அவனுக்கு அந்த ஆண்மகனுக்கு தந்து வருவதில்லை மன்மதக்கலை என்று அவனுக்கும் தெரிந்தது பித்தம் தலைக்கேறி முழு ஆண்மையை காட்டிட ஆசை வந்தது அந்த தான் பாரதி கதவை தட்டினாள் அவள் அரை அவன் செவியில் ஏறவே இல்லை மொபைலுக்கு அடுத்தடுத்து மெசேஜ் வரத்து வங்கியதும் அவன் புத்தி தெளிந்தது கை கெட்டும் தூரத்தில் இருந்து ஃபோனை எடுத்து பார்த்தவன் உடனே உடைகளை எடுத்து போட்டுக்கொண்டு வெளியே வந்துவிட்டான் நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் நீ குழந்தையை பத்திரமா பார்த்துக்க என்று சொல்லிக்கொண்டே தன் செல்போன் மூலம் சதீஷிற்கு அழைத்தான் ஒரே ரிங்கில் தொடர்புக்கு வந்த சதீஷ் சொல்லுடா என்றான் லகுவாய் எங்கே இருக்க கேட்டுக்கொண்டே காரை உயிர்ப்பித்தான் உடனே நான்கு பேர் ஓடி வந்து அவன் காரில் ஏறிக்கொண்டனர் எதுக்கு கேட்குற நம்மளை சுற்றி எவ்வளவு ஆபத்து இருக்குது எங்கே போகிறதுனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் ஏண்டா என் உயிரை வாங்குற சொல்லிட்டு போகிற சுச்சுவேஷனில் நீ இல்லை லேட் பண்ணுற சுச்சுவேஷனில் தான் நானும் இல்லை அப்படி என்ன தலை போகிற காரியம் ஆதித்ய சர்மாவோட கேங் பூனாவில் இருக்குது நாளைக்கு காலையில் அங்கே இருக்காது இப்போவே போனால் பிடிச்சிடுவேன் உங்கள் எல்லோரையும் கூட்டிகிட்டு போனால் உஷாராகிடுவாங்க அப்புறம் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலைன்னு போயிடும் அவனை எப்போ போனாலும் பிடிச்சிக்கலாம் உன் ஹெல்த்து ரொம்ப மோசமாக இருக்குது அது தெரியலையா எருமை உனக்கு பொறுப்பை கையில் எடுத்தாச்சுன்னா காயத்தை எல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு ஒரு நாய் எனக்கு அட்வைஸ் பண்ணிச்சு அவன் உனக்கு தெரியும் வந்தேன்னா உன் வாயில் இருக்கிற எல்லா பள்ளையும் கழட்டி கையில் நாயே ஊரை தாண்டி வந்துட்டேன் உன்னால் என்னை பிடிக்க முடியாது காரில் அவ்வளோ தூரம் எதுக்கு போனேன் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு பைலட் சொல்லிட்டாரு அதான் காரில் வந்தேன் என்றதும் தமிழின் கார் நடு ரோட்டில் சடன் பிரேக் அடித்து நின்றது அந்த சத்தம் கேட்டு சிரித்து கொண்ட சதீஷ் லைவ் லொக்கேஷன் அனுப்புகிறேன் முடிஞ்சால் புடி என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டைத்தான் இங்கே பாரதியால் ஒரு நிலையில் இருக்கவே முடியவில்லை சதீஷ்கு ஏதும் ஆகியிருக்காதுல்ல ரெண்டு நிமிடத்தில் பத்தாவது முறை கேட்டுவிட்டாள் ராகவ் அதை பற்றி உனக்கு என்ன கவலை நான் கவலைப்படாமல் வேற யார் கவலைப்படுவா நீ என்ன ஸ்பெஷலா நான் ஒரு நர்ஸ் என் பேஷண்ட் ஹெல்த் கண்டிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம் நம்பிட்டேன் விளையாடாதீங்க எனக்கு பயமாக இருக்குது எப்படி அவன் எங்கே தான் போய் தொலைஞ்சானோ தெரியல நாம் டைனிங் ரூமில் இருந்தப்போ அவன் பேஸ்மெண்ட் பக்கம் போனதை பார்த்தேன் வள்ளிட்ட பேச போனாரா அப்போ உடனே அவகிட்ட போய் கேட்கலாம் ஏய் தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத என்று சொல்லிக்கொண்டு இருக்க கிச்சன் பக்கம் ஓடிவிட்டாள் இவள் வேறு வழியின்றி ராகவும் அவளை பின்தொடர்ந்து வந்தான் வேணாம்மா சொன்னால் கேளு வள்ளி உங்களுக்கு எப்படியோ தெரியாது என்கிட்ட அவன் நல்லபடியாக தான் பேசுறான் நான் கேட்டால் உடனே சொல்லிடுவா இதே டென்ஷனோட நைட்டு ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் அவகிட்ட போய் பேசிட்டு வந்துடுவேன் என்று வீராவேசமாய் பேசியவள் பேஸ்மெண்ட் கிடக்கும் கிடையை பார்த்து கொஞ்சம் மிரண்டு விட்டாள் என்ன இவ்வளவு பெரிய பங்களாவில் இந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கு இதுக்கும் நீங்களும் என் கூட கொஞ்சம் துணைக்கு வாங்களேன் ஐயோ நான் வரலம்மா அட வாங்கண்ணா தங்கச்சிமா தனியாக போகிறேன்ல வேலையில் போகிற ஓனான வேட்டிக்குள்ளே விடுறதுன்னா என்னென்னு தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் விதி யாரை விட்டது அவள் இழுத்த இழுப்புக்கு அவளுடன் போனான் ராகவ் இருவரும் படி இறங்கி வருகையிலேயே ஆ எனும் அழுகுரல் உள்ளிருந்து வந்தது அம்மா பேய் பயத்தில் ராகவின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் பாரதி அவனுக்குமே அந்த அழுகுரல் கேட்டு கொஞ்சமாய் மனம் பதறிப்போனது நீ வேணும்னா மேலே இருமா நான் வள்ளியை கூட்டிட்டு வரேன் பார்க்கும் பொழுதெல்லாம் தங்கச்சிமா என்று அழைத்த அவனை தனியே விட்டு போக அவளுக்கு மனம் ஒப்பவில்லை என்ன ஆனாலும் பரவாயில்லை உள்ளே போவோம் ஆனால் நான் மட்டும் கண்ணை முடிக்கிறேன் என்று கூற அந்த களத்திலும் அவனுக்கு சிரிப்பு வந்து தொலைத்தது இதற்குள் இன்னொரு முறை ஆ ஆங் என்னும் அழுகை அந்த பேஸ்மெண்ட் முழுக்க தெளிவாக ஒழித்து அடங்கியது இம்முறை அது வள்ளியின் அறையில் இருந்து கேட்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான் ராகவ் அருகே இருந்த ஒரு அறைக்கதவு லேசாக விலகி இருப்பது தெரிய துணிந்து திறந்தான் அங்கே போனஸ் எபிசோடு வள்ளியின் வெளிகளில் அழிக்க முடியாத சுவடாகி போன கடந்த கால நிகழ்வு ஒன்று நிழலாடியது பூவிலாங்கூர் தென்மேற்கு மலைத்தொடரை ஒட்டி அமைந்திருக்கும் பல நூறு கிராமங்களில் ஒன்று வாய்க்கால் வரப்பு மலையிலிருந்து வழியும் சின்னஞ்சிறு நதி அந்த நதி ஊரைச் சுற்றி வருவதற்கு என அமைக்கப்பட்ட கால்வாய் ஊர் நடுவான கோவில் என பசுமையான கிராமம் அது மொத்தமாக கூட்டினாலும் இருநூறு வீடுகளுக்கு மேல் வராது ஆகவே அந்த கிராமத்திற்கு இன்னும் மருத்துவமனை பள்ளிக்கூடம் காவல் நிலையம் என எந்த அரசாங்க உதவியும் வந்து சேரவில்லை ஒட்டு மொத்தமாக அந்த பகுதியில் இருக்கும் பத்து சிற்றூர்களுக்கு சேர்த்து ஓரிடத்தில் இவற்றை அமைத்திருக்கின்றார்கள் புவிலாங்கூர் மக்களுக்கு கால்நடையாய் அங்கு சென்றடைய ஒரு மணி நேரம் ஆகும் பத்து ஊரிலும் குறிப்பிடத்தக்க பெரும்புள்ளி செங்கோட்டையன் நாற்று நடவது தொடங்கி கோவில் திருவிழா ஏற்பாடு செய்வது வரைக்கும் அவரிடம் அனுமதி பெறாமல் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது இத்தனைக்கும் பத்து ஊரும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் அங்காளி பங்காளி வகையரா ஆனாலும் தன் தனித்தன்மையை நிலைநாட்டி செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரிடம் அனைவரும் இரண்டடி இடைவெளி விட்டு மரியாதையாகத்தான் பேசுவார்கள் அடிதடி கட்ட பஞ்சாயத்து சாராயம் கொலை குற்றம் என ஏகப்பட்ட குற்றங்களின் பிறப்பிடம் செங்கோட்டையன் இதோ இப்போதும் எவன் குடியை கெடுக்கலாம் என்று தன் மனைவியின் தமையனோடு போதையில் உரையாடி கொண்டிருக்கின்றார் ஊருக்கு வெளிப்பக்கம் இருக்கும் பண்ணை வீட்டின் மொட்டை மாடியில் சனிக்கிழமை இரவு கச்சேரி ஜெகஜோதியாய் அரங்கேறியது ஒரு பானை கல்லை தொண்டைக்குள் கவிழ்த்துவிட்டு சிங்கம் போல தொண்டையைச் செருமினார் செங்கோட்டையன் எதிரில் அமர்ந்திருந்த அருள் குமரன் முப்பதுகளின் துவக்கத்தில் இருப்பவன் திருமணமான புதிது என்பதை காட்டும் வகையில் கழுத்திலும் கையிலும் தங்க ஆபரணங்கள் பலவளத்தது அவர்கள் இருவரையும் விட்டு சற்று தள்ளி நின்றான் மாரிமுத்து அருளின் உடன் பிறந்த தம்பி இந்த பதின்ம வயதிலேயே செங்கோட்டையனுக்கு மிச்சமாய் பொறுக்கித்தனம் செய்பவன் எதிர்காலத்தில் அவரை தாண்டி போவான் என்பதில் எவருக்கும் துளி கூட ஐயமில்லை செங்கோட்டையன் அருளிடம் அருள் ஒரு பொட்டல் காடு அனாமத்தா கிடக்குது ஆதி காலத்தில் அங்கே விவசாயம் நடந்திருக்குது அதுக்கு அத்தாட்சியாக ஒரு கிணறும் இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் எப்படியோ கேட்பார் இல்லாமல் போயிடுச்சு நம்ம வக்கீல் அதை நமக்கு தரேன்னு சொல்கிறாரு என்ன செய்யலாம் என கேட்டா அனாமத்தா கிடக்குதுன்னா ஆட்டையை போற்ற வேண்டியது தான் மாமா எதுக்கும் அதோட பூர்வீகத்தை ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு வரேன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உடனே மாற்றிடுவோம் நீ ஒரு பக்கம் விசாரி நான் ஒரு பக்கம் விசாரிக்கிறேன் எப்படியும் பத்து நாளைக்குள்ளே வேலை முடிஞ்சாகணும் சொல்லிட்டீங்கல்ல சட்டு போட்டு வேலையை முடிச்சிடுறேன் விளையாட்டுக்கு சொல்லலை அருள் வர்ற வெள்ளிக்கு பாப்பா கையால் பூஜை போட்டு நிலத்தை சீர் பண்ண போகிறேன் ஏன் மருமகளுக்கு இருக்கிற யோகத்திற்கு அந்த நிலம் தானாக உங்கள் கை வந்து சேரும் நீங்கள் வேலையை ஆரம்பிங்க மாமா பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் மாமா அருளு இந்த மாதிரி வேலைகளை சரியாக முடித்து கொடுப்பதில் வல்லவன் ஆகவேதான் அருளை கூப்பிட்டு அவசரமாக அவன் கையில் அந்த பொறுப்பை ஒப்படைத்தார் செங்கோட்டையன் மமுய் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க பாப்பா யோகம் இந்த பத்து வருஷத்துலேயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எது செஞ்சாலும் அவளை வச்சு செய்ங்க இன்னும் இன்னும் மேலேயே நீங்கள் ஏறுவீங்க ஆமாடா அவள் ராசிக்கு எதை தொட்டாலும் பொண்ணாக போகுது பிள்ளைக்கு பிடிக்கலைன்னா நல்லா இருக்கிற பொருளும் நாசமாக போகுது என் குல தெய்வந்தான் பொண்ணாக வந்து பிறந்திருக்குன்னு எனக்குமே அடிக்கடி தோணுதுடா அவளை வச்சு தான் எல்லாமே பண்ணுறேன் வேணும்னா உன் தங்கச்சிக்கிட்டேயே கேளு அவளை கேட்டால் கதை கதையாக சொல்லுவா அப்பாவை எழுப்புறது அவள் தான் வழி அனுப்பி வைக்கிறது அவ தான் வீட்டுக்கு வந்ததும் உட்கார வச்சு தண்ணி தர்றது அவ தான் வெள்ளிக்கிழமை வீட்டு பூஜை பண்ணுறதும் அவ தான் இப்படி லிஸ்ட்டு பெருசாக போகும் என்றிட தொந்தி குழுங்க சிரித்தார் செங்கோட்டையன் அதையே நீங்கள் சனிக்கிழமை வரைக்கும் கொண்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலாமாமா அது 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 அந்தந்த வயசில் அனுபவிக்கணும் வயசு இருக்கும்போது விட்டுட்டு காலம் போன காலத்தில் கவலைப்பட்டால் யாருக்கு என்ன லாபம் ஆயிரம் பேர் வந்து போனாலும் அம்சவேணி தான் என் பொண்டாட்டி அவள் என்னைக்காவது என் புருஷன் சரியில்லைன்னு உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்று இருக்கிறாளா மாமா உங்களுக்கு கழுத்தை நீட்டினதுக்கு அப்புறம்தான் என் தங்கச்சி முகத்தில் ஒரு கலையே வந்திருக்கு எந்த ராசாதி ராசனுக்கு கட்டி கொடுத்துருந்தாலும் எங்கள் பிள்ளை இப்படி வாழ்ந்துருக்காது அவளுக்கும் பிள்ளைக்கும் தெரியாமல் நான் எதையுமே செய்கிறதில்ல அப்புறமே மனசை போட்டு நீ குழப்பிக்கிற வேணும்னாலும் நீயும் அப்பப்போ பண்ணை வீட்டுக்கு வந்து போய்க்க ஐயோ நீங்களும் நானும் ஒன்னா நான் ஏதோ பம்பு செட்டு பாத்ரூம்னு முடிச்சுக்குவேங்க விபரம் தெரியாத அப்பாவி போல தலையை சொன்னிந்தான் அட இதுக்கு எதுக்கடா வெக்கப்படுற இன்னைக்கு ஒரு நாள் வேணும்னா இங்கே இரு இல்லைங்க மாமா ஆள் வந்ததும் கிளம்பிடுறேன் என்று கூறுகையிலேயே தூரத்தில் ஒரு லாந்தர் விளக்கு அசைந்தாடி வருவது தெரிந்தது அந்தா வந்துருச்சு அப்ப அப்போ நான் கிளம்புறேன் மாமா ஒரு நாள் இருக்கிறதுல என்னடா ஆகிட போகுது உங்களுக்கு மாமா நாளைக்கு திருவிழாவுக்கு ராஜா மாதிரி வந்து இறங்குவீங்க நாங்கள் அதுக்கு முன்னையே வந்து நிற்கணும் இல்லையா கிளம்புறேன் நீங்களும் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு தூங்குங்க என்றவன் தூரத்தில் இருந்த மாரிமுத்துவையும் கூட்டிக் கொண்டு புறப்பட தயாரானான் பார்த்து போயிட்டு வா சரிங்க மாமா அவன் உள்ள உயிர்ப்பிக்க அதுவரை அவளின் இரட்டை அடுக்கு கொழுசு உருவாக்கிய ஜல் ஜல் என்னும் ஓசை அடங்கி போனது எட்டு மூலம் மளிகையை தன் தலையில் சூடியிருந்த பத்து வயது பெண் கழுத்தில் ஆடும் காசு மாலையை கொண்டே நடந்து வந்தாள் அவள் அருகே பைக்கை நிறுத்திய அருள் என்ன அப்பாவுக்கு சாப்பாடு சப்பை நடக்குதா என்றா ஆமாம்மாமா நண்டு மீன் எல்லாம் இருக்குது உங்களுக்கு வேணுமா இல்லடா கண்ணு மாமா ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன் நீ திரும்ப வீட்டுக்கு தனியாக போகணுமே மாமா வேணும்னா பைக்கில் இறக்கி விடட்டுமா அதெல்லாம் வேண்டாம் மாமா தினம் வர்ற பாதை தானே எனக்கு என்ன பயம் நான் தனியாகவே திரும்பி போயிடுவேன் சரிம்மா ஏய் பரிமளம் சாப்பாடு கூடையையும் லாந்தர் விளக்கையும் தாங்கி பிடித்திருந்த பரிமளம் ஐயா என்றாள் குனிந்த தலை நிமராமல் பாப்பாவை பத்திரமா கூட்டிகிட்டு போகணும் ஐயா மாடியில் இருக்கிறாரு ஒழுங்காக பார்த்துக்க ஆ சரிங்க ஐயா ஆளுக்கு கொஞ்சம் பூசணாப்பில் தெரியிற என்ன விசேஷம் எச்சில் விழுங்கியவள் முழுகாமல் இருக்கிறேன் என்றதும் எதிரில் இருந்த அரக்கன் சத்தமாக சிரித்தாள் அவளை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஏற இறங்க பார்த்தபடி என் மாமனுக்கு நல்ல யோகம்தான் அடுத்த வாரத்தில் ஒரு நான் என் பண்ணைக்கு கூப்பிடுவேன் வந்து சேரு என்ன வக்கிர வார்த்தைகளை உதிர்த்தான் அவன் வெளிநீர் திரள சரிங்கய்யா என்றாள் பரிமளம் பாப்பா உங்கள் அப்பா நீ கை வைக்கிறதெல்லாம் பொண்ணா போகும்னு இப்போ தான் சொன்னார் அது சரின்னு நீ நிரூபிச்சிட்ட மாமா கிளம்புறேன் நீ பத்திரமா வீட்டுக்கு போ மாமா டாட்டா கை அசைத்து வழி அனுப்பி வைத்தாள் பரிமளம் அந்த பத்து வயது குழந்தையிடம் அம்மா அடுத்த வாட்டி உங்களுக்கு வலிக்காமல் சிக்கெடுத்து விடுறேம்மா என்னையும் உங்களோடையே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்கம்மா என் வயிற்றில் ஒரு பாப்பா இருக்குதம்மா முதலாளி அதெல்லாம் கேட்க மாட்டார் என் கரு களைஞ்சு போயிடும்மா இந்த ஒரு வாட்டி மனசு வைம்மா அருவியாய் கண்ணீர் வழிய கெஞ்சினாள் அவள் முடியவே முடியாது நிமிந்த வாக்கில் பேசும் பிள்ளைக்கு அவள் அழுகையின் காரணம் அப்போது தெரிந்திருக்கவே நியாயமில்லைதான் அப்பா என்று ஓடிப்போய் அவர் தோள்களை கட்டி கொண்டாள் அடடே என் தங்கம் வந்துடுச்சா ம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு தூங்குங்க இந்த பரிமளம் நேற்று சிக்கல் எடுக்கிறேன்னு என் முடியை பிச்சு வச்சிட்டாப்பா என்னன்னு கேளுங்க சொல்லிட்டே கேட்குறேன்டா கண்ணு நான் கிளம்புறேன் அவனை வரச் சொல்லுங்க எலேய்த் தமிழு உறக்க குரல் கொடுக்க உடனே மாடிக்கு ஓடி வந்தான் அவன் திடகாத்திர தேகமும் தேய்ந்து கிழிந்த உடையுமாய் நம் பதின்ம வயது நாயகன் பைந்தமிழ் சக்கரவர்த்தி பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போ கையில் கம்பு வச்சுக்க நாய் வந்தால் விரட்டி விட வேணும் தலையை நிமிர்த்தாமல் சரிங்கயா என்றவன் பரிமளம் கையில் இருந்த லாந்தர் விளக்கை வாங்கினான் அவள் கரம் பயத்தில் நடுங்குவது தெரிந்தும் அவனால் எதுவும் செய்ய முடியாது காரணம் அவனும் இவளைப் போல் ஒரு அடிமை கொத்தடிமை பெருமுச்சோடு வாங்கமா என்றான் வள்ளியை போயிட்டு வரேன்பா குதிக்கால் தரையில் படாத வண்ணம் குதித்து ஓடினாள் வள்ளி கருமையின் பெருமையை பறைசாற்றும் காரிருள் பொழுதில் மூங்கில்கள் பாட்டி செய்ய மூன்றடி சாலையில் நடந்தனர் இருவரும் பண்ணை வீடு கண்ணில் இருந்து மறைந்ததும் ஒரே தாவில் அவன் முதுகில் உப்பு மூட்டை ஏறினாள் வள்ளி மண்ணில் ஒரு காலை வலுவாய் ஊன்றி நின்றவன் மா எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் சொல்லாமல் கொள்ளாமல் ஏறாதீங்கன்னு ரெண்டு பேரும் விழுந்துடுவோம் திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணுறீங்க பள்ளை கடித்து கொண்டு கேட்டான் தமிழ் இதுதான் ஜாலியாக இருக்குது நீதான் இதுவரைக்கும் ஒரு தடவை கூட கீழே விழலையே இப்படியே வீடு வரைக்கும் தூக்கிட்டு போக முடியாது தோல் வலிக்கும் இறங்கி நடங்களே முடியாது ராகம் பாடினாள் ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்ன தெரிந்தும் கேட்டது என் மனமே மானசீகமாய் தலையில் அடித்துக்கொண்டு நடையைத் தொடர்ந்தான் அவன் அவள் கூந்தலில் இருந்த எட்டு முளம் மளிகையும் அவன் தோளில் புரண்டது அவன் வாசம் பிடிக்காத நாசியை அவனாலும் என்ன செய்திட முடியும் பாதி தூரம் கடந்திருக்கையில் அவன் கால்கள் திடீரென நின்றது என்னாச்சு அது அது ஒரு மரத்தடியில் யாரோ மயங்கி விழுந்து கிடப்பது தெரிந்தது தெய்வானை மறுநொடியே அவன் கால்கள் வேகம் எடுக்க தோளில் இருக்கும் கணத்தை மறந்து தேவா என கத்திக்கொண்டே விரைந்து ஓடினான் அவன் வேகம் பார்த்து மிரண்டு போன வள்ளி அவன் நின்றதுமே தரையில் குதித்து இறங்கினாள் தேவா என்னாச்சி உனக்கு தன் மடியில் கிடத்தி அவள் கண்ணம் தட்டினான் அவன் விரல் தேண்டியதும் உயிர் பெற்றது அந்த சிற்பம் மரத்தில் இருந்து விழுந்துட்டே கால் என் கால் வலிக்குது அரைக்குறை நினைவோடு அழுதாள் பெண்மையில் மறு மறுவார்த்தை பேச விடாமல் அவனை தூக்கி மார்போடு அணைத்து கொண்டாள் அந்த கதகதப்பில் அவள் வேதனையும் குறைந்து போயிற்று மறுகணமே வள்ளியும் அவன் தோளில் தாவி ஏறினாள் ஆ என்னால் ரெண்டு பேரையும் தூக்க முடியாது நீங்கள் நடந்து வாங்கம்மா வேண்டா வெறுப்போடு வேண்டுதல் வைத்தான் முடியாதா அப்போ அவளை கீழே போற்று என்று உரைக்க முறுக்கி கொண்டது அவன் நரம்புகள் மொத்தம் முரடன் அவனுக்கு எங்கிருந்து வெளு வந்ததோ இருவரையும் தூக்கிக் கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான் அவன் அத்தியாயம் பத்தொன்பது ராகவ் கதவை திறந்தான் உள்ளே தலை கட்டி தொங்க விடப்பட்டு இருந்தான் ஒருவன் அவன் உடலில் ரத்தம் வழியாத இடமே கிடையாது அவ்வளவு அடி வாங்கியிருந்தாள் வாயை மூட முடியாதபடி நாக்கு வெளிப்பக்கமாய் இரண்டு குச்சியோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்தது அந்த நாக்கிலும் இரத்த திட்டுக்கள் உறைந்து போயிருந்தது அவனை பார்த்த அடுத்த நொடி வீல் என வீடு அதிரக் கத்தினாள் பாரதி அவளின் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை வியர்த்து விட்டது அணுதினமும் இரத்தம் காயம் என பார்த்து பழகிய அவளாலேயே இந்த கொடூரத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை ஷிட் நாம இங்க நிற்கக்க கூடாது வா போகலாம் தடுமாறியவளை தாங்கி பிடித்து வெளியே கூட்டி வந்தா அப்போதுதான் வள்ளியும் மாடியிலிருந்து ஓய்ந்து போன தோரணையில் இறங்கி வந்தாள் மிருண்ட நிற்கும் இவளை பார்த்ததும் என்னாச்சு பாரதிக்கு விரைந்தோடி வந்தாள் பேஸ்மெண்டில் ஒருத்தனுக்கு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க அதை பார்த்து பயந்துட்டா யார் செஞ்சா தமிழா சதீஷ் என்று சொல்லி முடிக்கும் முன்பாக பாரதி சதீஷா எப்படி அவன்தான்னு இவ்வளவு உறுதியாக சொல்கிற அவன்லாம் யாரையும் இவ்வளவு கொடூரமாக அடிக்க மாட்டானே உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் பிதற்றினாள் அவள் ராகவ் உறுதியான குரலில் காதல நாக்கில் சென்சிட்டிவான இடத்திற்கெல்லாம் ஸ்டாப்லர் பின் அடிச்சிருக்குது இது தமிழ் அண்ணனாக இருந்திருந்தா கத்தி துப்பாக்கியில் தான் டீல் பண்ணியிருப்பார் ஸ்டாப்லர் பின் எல்லாம் தொடவே மாட்டார் என்றான் பாரதி அடப்பாவீங்களா அவங்க என்ன மனுஷனா இல்லை மிருகமா இப்படி கொடுமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க செத்து கித்து போயிட்டா என்னடா பண்ணுவீங்க எங்கள் இடத்துலேயே ஒரு எலக்ட்ரிக் சுடுகாடு இருக்குது அங்கே வச்சு எரிச்சிடுவோம் என்று கூற பாரதிக்கு உண்மையாகவே தலை சுற்றியது வள்ளி கிச்சனிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து அவள் முகத்தில் அடித்து தெளித்தாள் கொஞ்சம் பார்வை தெளிந்ததும் வள்ளியின் தோளிலேயே சாய்ந்து கொண்டு விம்மி அழுதாள் அவள் பயத்தில் அழுவதாய் நினைத்த வள்ளி பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு இப்படி பயந்து அழுதாய் என்ன அர்த்தம் முதல்ல நீ எதுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு போன என்றால் அதட்டும் குரலில் சதீஷை காணும் கடைசியாக உங்களைத்தான் மீட் பண்ண வந்தாருன்னு ராகவ் சொன்னார் அதான் பேஸ்மெண்ட்டுக்கு வந்தேன் நான் ரொம்ப நேரமாக செகண்ட் ஃப்ளோரில் தானே இருந்தேன் என்னோட அவர் எதுவுமே பேசலையே ராகவ் அப்போது அவன் உள்ளே இருக்கிறவனோட தான் பேசினான் போல ஏதோ உண்மையை வாங்குறதுக்காக காட்டு காட்டுன்னு காட்டியிருக்கிறான் விடு தங்கச்சிமா சதீஷ் உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் தமிழனன் கூட்டிட்டு வந்துடுவாரு நீ போய் எடு என்று அனுப்பி வைத்தா பஞ்சு மெத்தையும் பட்டு துணியிலான விரிப்பும் மங்கை அவள் மனதை மஞ்சம் நோக்கி இழுக்கவில்லை தேம்பி அழுதால் தேவலாம் என்றிருந்தது மூன்றாவது தளத்தில் இருக்கும் மொட்டை மாடியை நோக்கியே நடந்தாள் அவள் வாழ்வை சுழன்றடிக்கும் வெறுமை இன்றும் வலிக்க வலிக்க அடித்திருந்தது உன்னை விட்டு எவ்வளவு தூரம் ஓடினாலும் என்னை விரட்டிட்டு வந்து அடிக்கிற நான் அழுறுதல அப்படி என்ன ஆனந்தம் உனக்கு விடையில்லா கேள்விகளோடு வெளியே எட்டி பார்த்தாள் அவளுக்கு கீழே தோட்டப் பகுதி இருந்தது அங்கே கேம்பயரை சு சுற்றி பாதுகாவலர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் இடித்துக்கொண்டு படுத்திருக்க அனைவருக்கும் மத்தியில் அள்ளிப்பூ போல சஞ்சனா உறங்கிக் கொண்டிருந்தாள் பாட்டு பாடியே தூங்க வைத்து விட்டார்கள் போலும் இங்கிருந்து பார்ப்பதற்கு பாறைகள் நிறைந்திருக்கும் குளத்தின் நடுவே பௌர்ணமி நிலவின் பிரதிபிம்பம் ஜொலிப்பது போல் இருந்தது உடனே தன் செல்போனில் அதை புகைப்படமாக எடுத்துக்கொண்டார் சதிஷ்ட சதீஷ்ட இதை காட்டுனா வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பான் தன்னை மறந்து பிதற்றிய பேதையின் மனம் சற்று தாமதமாகத்தான் அவன் செய்திருக்கும் குற்றத்தினை நினைவுபடுத்தியது ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்குது இதயம் இருக்கும் இடத்தை பற்றி கொண்டு கண்ணீர் உகுத்தா அவளின் மனசாட்சி கிருஷ்ண ஆரம்பித்து காதல் வரை வந்துட்டனே அதான் உனக்கு வலிக்குது என்றது நான் பார்த்த ஆம்பளைங்களை அவனை போல் யாருமே இல்லை அதனால் பிடிச்சிது இவ்வளோ மோசமானவனு தெரிஞ்சிருந்தா அவன் பக்கமே திரும்பி பார்த்துருக்க மாட்டேன் எப்படியெல்லாம் ஏமாற்றிட்டான் மனசாட்சி அவன் உன்னை ஏமாத்தினானா நீயே இவங்க பெரிய பிஸ்னஸ்மேன் தொழிலில் முன்னேறுறது மட்டும்தான் அவங்க குறிக்கோள்னு தப்பாக நினச்சிக்கிட்ட அதுக்கு அவன் என்ன பண்ணுவான் சரி அவன் என்னை ஏமாத்தலை சரி அதுக்காக அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது கொள்வது இதெல்லாம் சரியா இந்த உலகத்துல எந்த மனுஷனும் உத்தமன் கிடையாது ஒவ்வொருத்தனும் அவனவன் தகுதிக்கு ஏற்ப தப்பு பண்ணுறான் பாரு உன் அப்பா ஒழுங்கா உன்னையும் உன் தங்கச்சியை வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருந்த உங்க அம்மாவையும் அம்போன்னு அத்து விட்டுட்டு இன்னொருத்தி பின்னால போகல பாரதியின் கண்களில் கண்ணீர் குளம் கட்டியது அவள் தந்தை இரண்டாவது திருமணத்தோடு நின்றுவிடவில்லை மூன்றாவது திருமணம் செய்து அந்த பெண்ணோடும் ஒழுங்காக குடும்பம் நடத்தாமல் இப்போது இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருக்கின்றார் பாரதி படிப்பை படித்து முடித்து பணியில் சேர்ந்ததும் கடமை முடிந்தது என அவள் அன்னையும் கண்மூடிவிட்டார் இவள்தான் இப்போது தங்கையை ஹாஸ்டலில் வைத்து வளர்த்து வருகின்றார் பெண் அதிலும் தனியாக இருக்கும் பெண் என்றால் ஆண்கள் உலகம் சும்மா இருக்குமா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவள் பெண்மையை சீண்டியது இப்படிப்பட்ட உலகில் இறந்த உறுத்தியை எண்ணி இன்றளவும் பெண்களை தொடாமல் ஒருவன் வாழ்கின்றான் என்றால் அவன் மன உறுதியை என்னவென்று பாராட்டுவான் இப்படித்தான் அவள் மனம் சதிசை தனக்குள் இழுத்து அதே மனது இன்று காதலை விடவும் அவன் செய்திருக்கும் பாவ காரியத்தை பூதாகரமாக காட்டுகின்றது இனி என்னால் அவனை நேருக்கு நேர் பார்த்து பேசவே முடியாது எப்படி இங்கே வேலை செய்வேன் மனசாட்சி உன் தங்கச்சியை படிக்க வைக்க நிறைய பணம் வேணும் இதுபோல பணம் கொளிக்கின்ற இடம் வேற இருக்குதா மூடிட்டு பெசாம இரு என்றது வெந்து தகிக்கும் மன மாறுதல்களின் பலனாய் மீண்டும் கண்ணீரை சுரந்தது அவள் விழிகள் தன்னை எண்ணி இப்படி ஒரு ஜீவன் தவித்துக் கொண்டிருப்பது தெரியாத சதீஷ் சீரான வேகத்தில் வாகனத்தை செலுத்தி கொண்டிருந்தாள் அவன் கார் போகும் பாதையில் தூரத்தில் ஒரு உருவம் வழிமறித்து நிற்பது போல தெரிந்தது உடனே வேகத்தை குறைத்து விட்டான் அங்கே நிற்பது யாரென்று விழி அறியும் முன்பே மனம் அறிந்துவிட இதழ் பிரித்து சிரித்தான் அந்த தந்திரக்காரன் சஞ்சனா என்றும் இல்லாத ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் அவள் அவர்கள் அவளின் தாய் மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்கள் என்பதை அவளின் அடி மனம் அறிந்து கொண்டதோ திறந்த வெளியில் குளிரை கூட அவள் வேகம் உணரவில்லையே அவளை எழுப்ப இல்லாமல் வீட்டினுள் சென்றாள் வள்ளி ஹாலில் கையை பிசைந்தபடி உட்கார்ந்திருந்தான் ராகவ் நீ தூங்கலையா உனக்கு எதுக்கு எதெல்லாம் பெருமூச்செறிந்தவள் காஃபி போட்டு தரவா ம் பாரதி எங்க என்றதும் மீண்டும் சண்டைக்கு வருவது போல் அவன் முக பாவனை மாறியது அவ தூங்கலைன்னா அவளுக்கும் ஒரு கிளாஸ் காஃபி போட்டு தருவேன் என்றிட அவன் கோபமும் தண்ணீர் தெளித்த பாலாய் சுருங்கி போனது ரூம்ல இல்ல ரூஃபுக்கு போனா ரொம்ப இன்னோசன்ட் போல பயந்துட்டு இருப்பா நான் போய் பேசுகிறேன் என்று உரைக்க அவனாலும் அதை தட்டி கழிக்க முடியவில்லை காஃபி கப்போடு மொட்டை மாடிக்கு போன வள்ளி பாரதி அறியோ ஓகே என்றாள் அன்பாய் வள்ளி ஆறுதலுக்கு தோல் கிடைத்த நிம்மதியில் உடனே அவள் புறம் சாய்ந்து விட்டாள் நீ அழுதுட்டே இருந்தா நடந்தது இல்லைன்னு ஆகிடுமா இந்த காஃபியை குடிச்சிட்டு தம்ப இரு வேண்டாம் என்று மறுத்தவள் மீண்டும் விம்மினாள் மச்சு நான் செய்யறது தப்புன்னு தெரியாத அளவுக்கு அவங்க சின்ன குழந்தை கிடையாது அப்படி இருக்கும்போது நீ வேணாம்னு சொன்னால் உடனே திருந்திடுவாங்களா விடு பார்த்துக்கலாம் அவன் இந்நேரம் செத்திருப்பான் வள்ளி அவ்வளோ அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க அந்த பாவம் எல்லாம் நம்மளையும் தானே சேரும் வாஸ்தவம்தான் அவனுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற போலீஸ்கிட்ட சொல்லுவோமா சொன்னாலும் அவங்களால அந்த கேட்டை தாண்டி உள்ளே வர முடியுமா பிஎம்கிட்ட நேரடியாக டீல் பேசுறாங்களாம் நாமெல்லாம் அவங்களுக்கு பிஸ்கோத்து என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று பாரதியின் மனம் எடுத்துரைக்க அமைதியானாள் அவளும் அதுவரை அவள் அடிநெஞ்சம் தேக்கி வைத்திருந்த சுவாசம் ஒரு பெரும் காற்றாய் வெளியேறியது இந்தா காஃபியை குடிடா இம்முறை உரண்டு செய்யாமல் வாங்கி கொண்ட பாரதி அப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க என்று கேட்க உதட்டை பிதுக்கினாள் வள்ளி என்னையும் இதே போல் அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துவாங்களா என்று ஆரம்பிக்க பொண்ணுங்க விஷயத்தில் டீசெண்டாக நடந்துக்குவாங்க நீ கவலைப்படாத நீங்களும் பொண்ணு தானே உங்களையும் நான் அந்த ஆச்சல் பண்ணுறாங்களே அவங்க அகராதியில் நான் மனுஷியே கிடையாது அதனால் கடத்திட்டு வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க நீ அப்படி இல்லை அவங்க பார்வையில் ஒரு ஏஞ்சல் உன்னை எதுவுமே பண்ண மாட்டாங்க அதுக்கு நான் கேரண்டி அவள் வாய்மொழி கேட்டு கொஞ்சம் ஆசுவாசமான பாரதி உங்களுக்கும் இவர்களுக்கும் என்ன பஞ்சாயத்து நீங்கள் ஏன் ஒரு வாட்டி கூட முரண்டு பண்ணாமல் இவங்க என்ன சொன்னாலும் கேட்குறீங்க திட்டுனாலும் பதில் பேசாமல் வாங்கிக்கிறீங்க எதுக்கு என்றதற்கு ஒரு விரக்தி சிரிப்பை பதிலாக தந்தார் புயல் வேகத்தில் பயணித்த சதீஷின் கார் எதிரில் விளக்கு வெளிச்சத்தின் கீழ் ஒரு உருவம் இருப்பதை பார்த்ததும் காரின் வேகத்தை குறைக்க துவங்கிவிட்டார் அப்படி இருந்துமே அந்த உருவத்திற்கு ஓர் அடி இடைவெளியில்தான் கார் நின்றது அப்படியே ஏற்றி கொண்டுட வேண்டியது தானே அதுக்குத்தான் ட்ரை பண்ணேன் பாஸ் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அடிங்கொய்யால இந்த வர்றேன் சட்டையின் ஸ்லீவரஸை மடித்து விட்டபடி கார் கதவை திறந்தானவர் வயிற்று காயத்திலிருந்து கசிந்திருந்த ரத்தம் சட்டையை தாண்டி வெளியே தெரிந்தது தமிழின் கோபம் எல்லை கடந்து போக சிவந்த கண்களால் தன் எதிரில் இருந்தவனை முறைத்தான் சதீஷ் சிரிப்போடு ஏன் பாஸ் என்னை வச்சு வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க கேட்டுவிட்டு பழங்கால ஹீரோயின் போல கண்களை சிமிட்டினான் சதீஷின் கையை பிடித்து முறுக்கிய தமிழ் யாரை கேட்டு நீ இவ்வளவு தூரம் தனியாக வந்த நாயே இதில் ஃப்ளைட்டில் வான்னு கோட் வேர்டில் வேற கூப்பிடுறேன் உனெல்லாம் என்ன பண்ணுறது என கேட்டுக்கொண்டே தலையில் ரெண்டு கொட்டு கொட்டினான் உன்னை வர சொன்னால் நான் தனியாக போகிறேன்னு தானே சொன்னேன் பூனை மாதிரி குறுக்கால வேற வந்து நிற்கிறேன் போகிற காரியம் விளங்கின மாதிரி தான் ஓஹோ இன்னும் போகணுங்கிற எண்ணம் வேறு இருக்குதா ஒத்தையாக போய் அடி வாங்கி சாகிறதுக்கு நானே உன்னை போட்டு தள்ளிடுறேன் நீ வாடி மாப்பிள்ள வலுக்கட்டாயமாக எழுத்து சென்ற முன்னாள் இருந்த வண்டியில் ஏற்றிவிட்டான் அவனோடு வந்த பாதுகாவலர்கள் இந்த வண்டியை எடுத்துக்கொள்ள இரண்டு கார்களும் பூனையின் ஒரு ஏழு நட்சத்திர விடுதியை நோக்கி பயணித்தது தமிழ் ஏற்கனவே ஏற்பாடு செய்து வைத்திருந்த மருத்துவர் சதீஷ் காயங்களை சுத்தம் செய்து கொஞ்சம் ரத்தம் ஏற்றிவிட்டார் அருகிலேயே இருந்து அவனை குழந்தை போல் பார்த்திருந்தான் தமிழ் நாம் கூட கூட இருக்கிறவங்களே நம்மளை ஒரு மாதிரி நினைக்க போகிறாங்க முழிச்சு முழிச்சு பார்க்காம தள்ளி போடா டாக்டர் விச ஊசி ஏதும் ஸ்டாக் இருக்குதுங்களா சாரி சார் மயக்க மருந்து ஊசி தான் இருக்குது என்றிட மொத்த கூட்டமும் அடக்க மாட்டாமல் செழித்தது அதையாவது போடுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு இவன் இம்சை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே நேரம் ரத்தம் இறங்கி முடிந்திருக்க மயக்க ஊசியை போட்டுவிட்ட டாக்டர் நாலு மணி நேரத்திற்கு நல்லா தூங்குவார் இன்னொரு வாட்டி காயத்துக்கு ப்ரெஷர் கொடுத்தா ரொம்ப கஷ்டமாயிடும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுக்கோங்க என்று அறிவுறுத்திவிட்டு புறப்பட்டு விட்டா கண்கள் சொருக கிடந்த சதீஷிடம் நீ தூங்கு நான் போய் ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு வரேன் என்றார் என்ன தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தனியாக போகிற இரு உனக்கு உதவி பண்ண நானும் வரேன் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முயன்றவனை படுக்கையோடு அழுத்து பிடித்தான் தமிழ் நீ கூட வராமல் இருக்கிறதே எனக்கு மிகப்பெரிய உதவிதான் பேசாமல் படு இல்லை கட்டையால் அடித்து கபாலத்தை பழந்துடுவேன் டே இவனை பத்திரமா பார்த்துக்கோங்கடா நான் ஒரு ஒன் ஹவரில் திரும்பி வந்துடுவேன் என்றவன் கையோடு கொண்டு வந்திருந்த நவீன நவீனராக துப்பாக்கி ஒன்றை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அத்தியாயம் இருபது ஆதித்ய சர்மா நாற்பது வயதிலே நெருங்கி கொண்டிருக்கும் அக்மார்க் மும்பைக்காரர் அடிதடி கட்ட பஞ்சாயத்து கள்ளச்சந்தை என அவன் மேலான குற்றங்களின் எண்ணிக்கை சற்று கூடுதல்தான் ஆனாலும் காவல்துறை அவனை நெருங்காமல் இருப்பதற்கான காரணம் மினிஸ்டர் கௌரவ் சர்மா இருவரும் இல்லீகல் முறையில் மாமன் மச்சான் உறவினர் அதாகப்பட்டது ஆதித்ய சர்மாவின் அக்கா மினிஸ்டருக்கு இப்போது அந்தரங்க காதலி ஆதித்யனின் மூலம் அரசியலுக்கு தேவையான அத்தனை அடிமட்ட வேலைகளும் நடப்பதால் வெளி உலகத்திற்கு தெரியாமல் அவனையும் மெயின்டைன் செய்து வருகின்றார் அவனுக்கு அழைப்பு விடுத்த கௌரவ் சர்மா ஹிந்தியில் எங்கே இருக்காதி என்றார் படப்படப்பார் வழக்கமாக நம்ம தங்குகிற ஹோட்டலில் தான் இருக்கிறேன் மாமா வந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நடு ராத்திரி ரெண்டு மணிக்கு ஃப்ளைட்டு காலையில் நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவேன் அது கிடக்கட்டும் நான் உன்னை சக்கரவர்த்தி விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம்னு சொன்னேனா இல்லையா அப்புறமும் ஏன் இப்படி நீ செஞ்ச திடுக்கிட்டவன் ஏன் என்னாச்சு இப்போ கேளு அவனுக்கு நீ தான் காரணம்னு தெரிஞ்சு போயிடுச்சு தேவையில்லாத விஷயத்தில் தலையை கொடுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் இப்போ பாரு உன்னால் ஏன் தலை உருளுது மேலிடத்தில் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா பின்ன போல ஆயிரம் பேரை உருவாக்க முடியும் அவனை போல் கற்பக விருட்சமாக காசு கொற்ற ஒருத்தன் கட்சிக்கு கிடைப்பானா இப்போ என்ன மாமா பண்ணுறது நீ ரொம்ப நேரம் அங்கே இருக்க வேண்டாம் சக்கரவர்த்தி அவசரமாக தன் பிரைவேட் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு பூனாவுக்கு வந்திருக்கிறான் இப்போ தான் ரெண்டு நிமிஷம் முன்னாடி தகவல் வந்தது தலையில் அடித்துக்கொண்ட ஆதித்ய வர்மா நான் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டானா என்றான் சோகமாய் அவன் கண்ணில் பட முன்ன சீக்கிரம் ஏர்போர்ட் போயிடு நீ மும்பை வர்றதுக்குள்ளே உனக்கு துபாய் டிக்கெட் ரெடியாகவே இருக்கும் ரெண்டு மாதம் அங்கேயே இரு அவனை எப்படியாவது நேரில் பார்த்து பேசி சமாதானம் செய்ய ட்ரை பண்ணுறேன் சரிங்க மாமா அவன் பேசி முடிப்பதற்குள் அவனின் பிஏ பொருட்கள் அனைத்தையும் மூட்டை கட்டிவிட்டார் அவசர அவசரமாக கார் பார்க்கிங் நோக்கி ஓடியவர்கள் ஏற்கனவே தயாராக இருந்த காரில் ஏறினர் டிரைவர் வேகமாக ஏர்போர்ட்டுக்கு போ என்றதும் ரக்கை இன்றி சாலையில் பறந்தது அந்த கார் ஆள் அரவம் இல்லாத ஒரு சாலையில் பயணித்துக் கொண்டிருந்த நேரம் திடீரென அந்த வாகனத்தின் வேகம் குறைந்து போனது டிரைவர் என்னை மன்னிச்சிடுங்க முதலாளி என்று கரம் குவித்து கும்பிட்டுவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போய்விட்டார் என்ன நடக்கிறது இதற்கு யார் காரணம் என்று மறுநொடியே ஆதித்ய சர்மாவுக்கு புரிந்துவிட பயத்தில் அவன் இருதயம் முரசு கொட்டியது திடீரென ஒரு நாள் இருள் மறைவில் இருந்து வெளிவந்த தமிழர் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு நைஸ் மீட்டிங் யூ ஆதி என்று தன் துப்பாக்கியை நீட்டினான் சக்கரவர்த்தி ஏண்டா என்னோட ஒம்பெழுத்து வச்சுட்டு பேருக்கு ஒரு பாடி கார்டு கூட இல்லாம ஃப்ரீயா சுத்துற நான் வேற ஆன்டி ஹீரோன்னு ஊருக்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டேன் உன்னை இப்படியே விட்டுட்டு போனால் என் மரியாதை என்னாகிறது நான் வேணும்னு இந்த விளையாட்டுக்குள்ளே வரலை தேவையில்லாமல் இழுத்து விட்டுட்டாங்க என்னை விட்டு எனக்கும் தேவையில்லாமல் யார் உயிரையுமே எடுக்கிறது பிடிக்காது என்னோடய பனிஷ்மெண்ட் மெத்தட் பற்றி நீயும் கேள்விப்பட்டிருப்பியே சொல்ல வேண்டியதை நீ சொல்லிட்டா நான் பாட்டுக்கு வந்த வழியை பார்த்து போயிட போகிறேன் என்ன சொல்கிற கிட்டத்தட்ட வார்த்தையால் அச்சுறுத்தினான் இதற்கு மேலும் என்னால் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாது என்று இதயம் ஒரு பக்கம் கதற உண்மையை சொல்ல முடிவெடுத்தான் ஆதித்ய ஷர்மா சக்கரவர்த்தி உனக்கு சென்ட்ரலில் பவர் கூடிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அதே கட்சியில் என் மாமாவும் மினிஸ்டராகத்தான் இருக்கிறாரு நமக்குள்ள திரும்பவும் சொல்கிறேன் சொல்ல வேண்டியதை சொல்லு உன்னை எதுவும் நான் பண்ண மாட்டேன் போன மாதம் சிங்கப்பூருக்கு டூர் போயிருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு சைனாக்காரன் வந்து டீல் பேசினா பணம் பெருசுன்றதுனால யோசிக்காமல் சரின்னு சொல்லிட்டேன் அப்போ ஒரே நீ ஏதோ பிஸ்னஸ் மேன்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தேன் சென்டரில் உனக்கு இவ்வளோ மவுசு உண்டுன்னு எனக்கு தெரியாது மாமாவுக்கு தகவல் சொன்னதும் திட்டி தீத்துட்டார் பணத்தை திருப்பி கொடுக்கலாம்னு பார்த்தா அவன் கொஞ்சம் ஓவராக மிரட்டினான் அதனால் அதனால் மாமாவுக்கு என்னால் கட்சியில் பிரச்சனை வரக்கூடாது எனக்கும் இந்த இருந்து வெளியே வரணும் ஸோ நேரடியாக தலையிடாமல் டீலாக முடிக்கலாம்னு முடிவு பண்ணினேன் மும்பையில் நிறைய சின்ன சைஸ் கூலிப்படை இருக்குது அதில் திறமையாக வேலை பார்க்குற உன்னை செலக்ட் பண்ணேன் நாங்கள் யாருமே சொல்லாமல் ஒரு ஃபாரினரை வச்சு வெளிநாட்டு கம்பெனின்ற பேரில் காசு கொடுத்து உன்னை கொல்ல சொன்னோம் நீ யாருன்னு தெரியாமல் அவங்களும் சரின்னு சொல்லிட்டாங்க எங்கள் ரெண்டு பேரில் யாரை செத்தாலும் உனக்கு லாபம் இல்லை என்னை மன்னிச்சிடு அந்த சூழ்நிலையில் அது ஒன்று தான் என் கண்ணுக்கு உருப்படியான வழியாக தெரிஞ்சது ம் கதையோட செகண்ட் பார்ட் வந்துடுச்சு ஃபஸ்ட்டு பார்ட் இன்னும் முழுசாக வரலையே பொதுவாக டீல் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சால் அது எத்தனை கோடியாக இருந்தாலும் கேன்சல் பண்ணிடுவோம் இதையும் அப்படி கேன்சல் பண்ண ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த சைனாக்காரன் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தான் என்னை பற்றின எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோடு புட்டு புட்டு வச்சான் எப்படி என் பத்து வருஷத்துக்கு முந்தின கதையெல்லாம் கண்டுபிடிச்சான்னு கேட்டால் எனக்கு ஒன்றுமே புரியலை என்றதும் தமிழின் புருவங்கள் முடிச்சிட்டு கொண்டன ஆனால் என்னை விட மாட்டான்னு மட்டும் உறுதியாக தெரிஞ்சு போச்சு அதான் ஒன்றுக்கு மத்த அந்த கூலிப்படையை ஏவுன எப்படியும் அவங்களாலையும் உன்னை நெருங்கவே முடியாது சைனாக்காரன் கிட்ட சக்கரவர்த்தி என்னை என் கூட்டத்தில் பாதி பேரை கொண்டுட்டதாக சொல்லி டீல் க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டேன் அந்த சைனாக்காரனோட டீட்டெயில்ஸ் இருக்குதா ம் என்றவன் தன் சட்டை பாக்கெட்டில் இருந்த தன் பென்றவை எடுத்து நீட்டினான் டீல் க்ளோஸ் பண்ணாத இனிமே நீ எனக்காக வேலை செய் இல்லை திரும்பவும் இதுக்குள்ள வர எனக்கு விருப்பம் இல்லை உன் மாமாவோட பதவிக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நீ முழுசாக நினைச்சா நான் சொன்னதை செய் இல்லைனா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திருவோடு ஏந்திக்கிட்டு போக வேண்டியதுதான் என்று மிரட்ட அவனாலும் மறுத்து பேச முடியவில்லை மயக்க மருந்தின் தயவால் தன்னை மறந்து நீண்ட நேரம் உறங்கிவிட்டிருந்த சதீஷ் மெதுவாய் தன் இமைச்சிப்பிகளை திறந்தான் அவனுக்கு அருகிலேயே ஆடு விழுது போல கைகளை பரப்பிக்கொண்டு படுத்திருந்தான் தமிழ் ஐயோ ஐயோ நான் செத்துட்டேனா தமிழ் டெய் கண்ணை திறந்து பாரு என் பக்கத்து தான் இருக்கிற உன்னை பார்த்துட்டு தான் கேட்குறேன் நான் செத்துட்டேனா என்று அடிங்கொய்யால் நக்கலை பண்ணுற போனவன் உயிரோடு திரும்பி வருவான்னு நினச்சி கூட பார்க்கல ஆமாம் எப்படி ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் உன்னை திருப்பி அனுப்பினாங்க அவனுங்க டம்மி பீஸா லூஸு அங்கே ஆதித்யாவை தவிர வேறு யாருமே இல்லை உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த மடையன் எவன் அந்த உத்தமருக்கு பேர் இன்ஸ்பெக்டர் ராம் பிரசாத் நோட் பண்ணிவை நோட் பண்ணிவை டைம் கிடைக்கும்போது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீ போன மேட்டர் என்னாச்சு என்றதற்கு கட்டை விரலை உயர்த்தி வெற்றிக்குரியை காண்பித்தான் தமிழ் உற்சாக மிகுதியில் நண்பர்கள் இருவரும் கைஃபை அடித்து கொண்டனர் அன்று மதியத்திற்கு மேல் பூனாவிலிருந்து சாலை மார்க்கமாக வீடு நோக்கி பயணித்தனர் தமிழ் வரும் தகவல் தெரிந்த நொடி முதலே குட்டி போட்ட பூனை போல வாசலை சுற்றி கொண்டிருந்தாள் சஞ்சனா வள்ளி அவங்க வரும்போது வரட்டும் நீ வீட்டுக்குள்ள பா சஞ்சனா என்று அழைத்ததை செவி மிடுக்கவே இல்லை பாரதி அவளை நான் பார்த்துக்கிறேன் என்று குழந்தையோடு உட்கார்ந்து விட்டா அதுவும் மூன்று மணி நேரமாய் கார் நுழைவதை பார்த்த அடுத்த நொடி நான்கு கால் பாய்ச்சலில் ஓடியது குழந்தை பிள்ளையை பார்த்ததும் தமிழும் விரைந்தோடி வந்தாள் பா மென் குரலில் அழைத்தவளை அள்ளி அணைத்து முத்தமிட்டான் தன் பங்கு பாசத்தை காட்ட நினைத்து அவன் முகமெங்கும் முத்த மலை பொழிந்தாள் சஞ்சனா சதீஷ் போதும் போதும் எல்லாத்தையும் அப்பாவுக்கே கொடுத்துடாத இந்த மாமாவுக்கு கொஞ்சம் மிச்சவை என்று உரைக்க வேக வேகமாய் மாட்டேன் என்று தலையை உருட்டியது பிள்ளை மறந்துச்சியா நாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் கண்ணம் தட்டி யோசித்தவளின் மூக்கை தொட முயல வெடுக்கன முகத்தை திருப்பி கொண்டாள் அஜீஜோ இவளுக்கு ஒரு நாள் நடந்தது அடுத்த நாள் ஞாபகத்தில் இருக்காது போலையே இப்போ இன்னொரு தடவை நான் வயத்தில் புல்லெட் வாங்கணுமா என்று கேட்க சுற்றி இருந்த அத்தனை பேரும் வயிறு குழுங்க சிரித்தனர் குழந்தையும் சிரித்துக்கொண்டே அவன் அருகே வந்தாள் மாமா அருகில் வரும்படி அழைத்திட அவள் உயரத்திற்கு குனிந்து வந்தாள் தன் உள்ளங்கையில் முத்தம் ஒன்றை பதித்தவள் அதை அவன் கண்ணத்தோடு ஒட்டிவிட்டாள் ஓய் குள்ளச்சி உங்கள் அப்பாவுக்கு நூறு கிஸ் அன்லிமிட்டடாக தந்துட்டு எனக்கு ஒன்னே ஒன்று அதுவும் டேம்ஸ் அண்ட் கண்டிஷனோடு தர்ற உன்னை என்ன பண்ணுறேன் பாரு மலர்ச்செண்டை போல் இருக்கும் பிள்ளையை கை இரண்டால் அள்ளி மொச்சு மொச்சு என்று மூன்று முத்தங்கள் வைத்தான் அவ்வளவு நேரம் வேண்டா வெறுப்போடு அங்கு நின்று கொண்டிருந்த பாரதி அவன் முத்தம் தந்ததை பார்த்த நொடி உடல் கூசி போனாள் பேதை அவளின் கட்டுப்பாட்டு உணர்வுகளை மீறி தேகம் புல்லரித்தது கன்னங்களில் மெருகு கூடியது உடனே உள்ளே போய்விட எத்தனைத்தவளை பாரதி என்று அழைத்தான் தமிழ் இவன் இனிமே உன்னோட பொறுப்பு காயம் ஆற வரைக்கும் எங்கேயும் விடாத உன் கூடவே வச்சு கவனிச்சுக்க சதீஷ் டேய் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே பார்த்துப்பேன் நான் உங்ககிட்ட பேசலடா என்று தமிழ் மீண்டும் பாரதியின் மாத்திரை மருந்து சாப்பாடு எதையும் நேரத்திற்கு எடுத்துக்கொள்ள மாட்டான் நீ தான் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துக்கணும் உன் பேச்சை கேட்க மாட்டேன்னு ஏதாவது வம்பு பண்ணுனா யோசிக்காமல் கண் எடுத்து சுட்டுடு அடா கொழக்காரா பின்ன கொஞ்சம் விட்டுருந்தா செத்துரு பண்ணி அன்னைக்கு சுட்டதும் செத்துருந்தா கூட ஃபீல் பண்ணிட்டு விட்டுருப்பேன் கூடவே இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாகுற இதுக்கு பெட்டர் நாங்களே உன்னை போட்டு தள்ளிடுறோம் உங்கிட்ட இருந்து சஞ்சனா குட்டி என்னைய காப்பாற்றுவா இல்லடா கண்ணு என்று கேட்க இல்லை என்று தலையாட்டியது அந்த குழந்தை மாட்டியா அப்போ உன்னை நானும் விடமாட்டேன் என் குழந்தையை தோளில் தூக்கி உட்கார வைத்தா பாப்பாவின் உருவத்திற்கு அந்த உயரம் ரெண்டு மாடி போல தெரிய கை கால் ஆட்டி அள ஆரம்பித்தாள் இதுக்குத்தான் நானும் என் பொண்ணும் உனக்கு பாவம் பார்க்கிறது இல்லை பிள்ளைய குடுடா பெண் குழந்தையை தூக்கி கொண்டு ரெண்டாவது மாடிக்கு போய்விட்டா தமிழ் இனி இரவுதான் இரண்டும் மலை இறங்கும் சத்தீஷிற்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்த வள்ளி தேங்க்ஸ் என்று சொல்லிக்கொண்டே நீட்டினாள் எதுக்கு உண்மையாகவே தான் செய்த உதவியை மறந்திருந்தான் மில்லிமீட்டர் அளவு சிரித்தவள் எல்லாத்துக்கும் என்று கூறிவிட்டு மீண்டும் கிச்சனுக்குள் கூட்டு புழுவாக அடைந்து விட்டாள் ஜூஸ் டன்னரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு லேப்டாப்பை திறந்தான் சதீஷ் அதுக்குள்ளே அடுத்தது ஆரம்பிச்சிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தாள் பாரதி வெயில் மட்டும் பார்க்கலாம்னு சொல்லி முடிக்கும் முன்பாக இந்த டேப்லெட் கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக தெரியுது டாக்டர் கிட்ட கேட்டு வேற வாங்கணும் என்றார் தன்னை பேச விடாமல் வேண்டுமென்றே அவள் பேசுவது அவனுக்குமே புரிந்தது உனக்கு பேச சொல்றேன் வயிற்றுக்கு ப்ரெஷர் கொடுக்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் ஒரு வாரத்துக்கு செய்யக்கூடாது முக்கியமா கொஞ்சம் முன்னால குழந்தையை தூக்கி விளையாடுனீங்கல்ல அதுவும் நாட் அவுட் தான் எக்ஸசைஸ் ஜாக்கிங் எதுவுமே கூடாது கக்குசுக்கு போகும்போது கூட முக்க கூடாது புரியுதா இன்னும் விளக்கணுமா மிரட்டும்படி கேட்க இப்போதுதான் அதில் அவளின் அடக்கப்பட்ட கோபம் வெளிப்படுவது அவனுக்கு விளங்கியது பேஷண்ட் உடல்நிலை குறித்து அவள் அதிக கவலை கொண்டதாக எண்ணி மிரட்டாதீங்க சமா இனி கவனமாக இருக்கிறேன் என்றான் உங்களில் மிரட்ட என்னால் முடியுங்களா என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க கண்களில் நீர்வழிய திட்டிவிட்டு போனாள் அவள் அவள் முழு கோபத்தோடு பேசியிருந்தால் இவனும் ஒரு காட்டு காட்டி இருப்பான் தான் அழுகையும் கோபமுமாய் பேசுபவளிடம் அவனால் தன் பாணியில் பதில் சொல்ல முடியவில்லை அமைதியாகவே இருந்துவிட்டான் அப்போதுதான் அந்த அழைப்பு வந்தது அது அந்த ஆட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லப் போகின்றது நாவலின் அடுத்த பாகத்தை விரைவில் வெளியிடுகின்றோம் அதுவரை காத்திருங்கள் உங்கள் ஸ்வீட் சுந்தரியின் குரல் ஒலிக்கு நன்றி வணக்கம்